அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புது நாவல் எழுத்தாளர் அமரர் திரு சு. சமுத்திரம் அவர்களுடைய படைப்பில் உருவான சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற வேரில் பழுத்த பழா. வாருங்கள், கதையில் பயணிப்போம். அத்தியாயம் 1. உடை என்பது உடம்பை உடைத்து காட்ட அல்ல, மறைத்து கொள்ளவே என்பதை சரவணன் கொள்கையாக கொண்டிருப்பானோ என்ற சந்தேகம் எவருக்கும் வரலாம். இதை உறுதிப்படுத்துவது போல் 9:09 லுங்கி சுற்றிய உடம்பில் பாடாதி பழுப்பு பேண்டை ஏற்றி பையனுக்கு மேல் கலர் ஜோடி இல்லாத ஒரு வெளுத்த சட்டையை போட்டுக்கொண்டு அலுவலகத்திற்கு தயாராகி வாசலுக்கு வந்துவிட்டான். சரவணன் யோகாசனங்கள் போட்டவனும் அல்ல, போட போகிறவனும் அல்ல, யோக முறைகளை செய்பவனும் அல்ல, செய்ய வேண்டும் என்று நினைப்பவனும் அல்ல. ஆனாலும் அவற்றின் பலாபலன்கள் கைவர பெற்றவன் போல் அவை அவன் முகத்தில் ரூபமற்ற ஒளியாகவும் அங்கங்களை அழகோடும் அளவோடும் வைத்திருக்கும் ரூபங்களாகவும் காட்டின. பள்ளிக்கூட காலத்தில் அடிக்கடியும் கல்லூரி காலத்தில் அவ்வப்போதும் கொஞ்ச நெஞ்சமிருந்த வயலை விளைவிக்க குளத்து மடையின் மதகை திறந்துவிட முன்புறமாய் படுத்து தலையை பின்புறமாய் திருப்பி புஜங்காசனம் போடுவது போல் செயல்பட்டிருக்கிறான். வயல்களில் பாத்திகள் போட கால்களை சுருக்காமலேயே குனிந்து குனிந்து எழுந்து இன்னொரு யோகாசனம் போடுவது போல் பாடுபட்டிருக்கிறான். அவன் பயின்ற கல்லூரியில் தனக்குரிய பாடங்களை எழுத்தெண்ணி படித்ததோடு கருத்தெண்ணியும் படித்திருக்கின்றான். சிந்தனையை ஒருமுனைப்படுத்தியிருக்கின்றான். ஆகையால் ஒருவேளை அவனுக்கு உழைப்பே ஆசனங்களாகவும் படிப்பே யோக முறைகளாகவும் வலிய வந்திருக்கலாம். சுருட்டை முடிக்காரன், சொந்த நிறக்காரன், அதாவது மாநிறம். நிறமா என்றுதான் நினைக்க தோன்றும், ஆனால் அதில் மின்னிய மினுக்கம் சிவப்பையும் சிதறடிக்கும். அலுவலகத்திற்கு போகும் ஆண்களின் அதிகார தோரணை தென்படும்படி நடக்கும் சிலர் கையில் ஒரு பெட்டி வைத்திருப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு புறப்பட்டான். இந்த பெட்டி முதலில் அவனுக்கு ஒரு பெட்டி பூஷ்வாத்தனமாகத்தான் தெரிந்தது. ஆனாலும் ஃபைல்களையும் சாப்பாட்டு பார்சலையும் அதில் வசதியாக வைத்து கொள்ள முடிந்ததால் அலுவலகம் கொடுத்த அந்த பெட்டியை ஏற்றுக்கொண்டான். அலுவலக வராண்டாவாகவும் வரவேற்பறையாகவும் உள்ள முன்னரையில் ஜன்னலோரமாக நாற்காலியில் உட்கார்ந்து சிறிது இடைவெளியில் கிடைத்த விசாலமான மேஜையில், அதுவும் அதன் மேல் வைக்கப்பட்ட டெலிஃபோனில், 2 கால்களையும் தூக்கி விரித்து போட்டு ஏதோ ஒரு நாவலையோ கிசுகிசுவையோ படித்து கொண்டிருந்த தங்கை வசந்தா காலடி சத்தம் கேட்டு அண்ணனை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் கால்களை அவசர அவசரமாய் கீழே போட்டுக்கொண்டு கீழே கிடந்த ஒரு துணியை எடுத்தாள். நாற்காலியையும் டிபாயையும் துடைக்கப் போகின்றாளாம். சமையலறையிலிருந்து வெளியே வந்த முத்தம்மா மகன் அதற்குள் புறப்பட்டு விட்டதை எதிர்பாராதது போல் சிறிது பின்வாங்கி முன்வாங்கினாள். ஏதோ பேசப்போனவளாய் அவனை அபசகுணமாய் வழிமறிக்க வேண்டாம் என்பது போல் நிர்மலமாக பார்த்தாள். என்னம்மா விஷயம்? ஒன்றுமில்லப்பா. ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியுது. முத்தம்மா மூக்கின் மேல் விரல் வைத்தாள். இவனும் இவன் அப்பனை மாதிரித்தான். வாயால் சொன்னால் புரியுமோ புரியாதோ, ஆனால் மனசுக்கும் வாய்க்கும் இடையே வவ்வால் மாதிரி வார வார்த்தைகளை புரிஞ்சுக்குவான். அந்த மனுஷனும் நான் வாசல்லையே நின்னா என்ன, அரிசி வாங்க காசல்லையான்னு கேட்பார். தூசி விழுவது மாதிரி கண்களை துடைத்தால் உன் அம்மா வீட்டுக்கு போகணுமா என்பார். டங்குன்னு சாப்பாட்டு தட்டை வச்சால் எங்கள் அம்மா குணம்தான் தெரியுமே, நான் திட்டினால் தானே நீ வருத்தப்படணும் என்பார். சீக்கிரமாக வரப்படாதா என்று சினுங்கி சொல்வேனே, சிரித்து சொல்வேனோ, இன்னைக்கு பெரிய பயலை அம்மா கிட்ட தூங்க வைம்பார். அவர் மாதிரியே தான் இவனும். இப்போது இந்த நிலைமையில் பார்க்க அவரும் இல்லை, பெரிய பயலும் இல்லை. முத்தம்மா சிந்தனையை உள்முகமாய் விட்டபோது சரவணன் வெளிமுகமாக கேட்டான். எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கு நேரமாகுது, சீக்கிரமாக சொல்லுங்கம்மா. ஒன்றுமில்லம்பா, போய் வா. போனால் வரணும், வந்தால் போகணும், இது எனக்கு தெரியாதா? எரிந்து விழாமல் கேட்கிறேன், சும்மா சொல்லு. நாங்கள் வந்து 3 மாதமாகுது. உன் தங்கச்சிக்கு இன்னும் ஒரு வேலை வாங்கி. சரவணன் அம்மாவை பார்க்காமல் மேஜையை துடைத்த வசந்தாவை பார்த்தான். வசந்தா, நேற்று பேப்பரில் உன்னை பொறுத்த அளவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்தது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து வந்து கமலஹாசன் இந்தி படத்தில், சாரி, இன்சார்ட் பீட்னா என்ன, ஹாசன் நிலையம்னா என்ன, சொல்லி பார்க்கலாம். வசந்தா அண்ணனை பார்க்க முடியாமல் அம்மாவை பார்த்தாள். அவன் கத்தினான். தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் விளம்பரம் பார்க்கலை, குரூப் 3 பரீட்சை வைக்க போகிறாதாய் வந்த விளம்பரத்தை படிக்கலையா, அப்புறம் மத்திய அரசோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போன வாரம் போட்டாங்க, யூனியன் சர்வீஸ் கமிஷனில் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ஸ் பரீட்சைக்கு விளம்பரம் போட்டிருந்தாங்க, 2ஐயும் கத்தரிச்சு உன்கிட்ட கொடுத்தேன், அப்ளை பண்ணிட்டியா? வசந்தா அண்ணனுக்கு நெருக்கமாக பதில் சொல்வது போல் வந்து தன்னை அறியாமலேயே அம்மாவின் முதுகு பக்கம் போய் நின்று கொண்டாள். அம்மாக்காரி தான் சமாளித்தாள். வசந்தாவுக்கு பரீட்சை எழுதவே பிடிக்கலையாம். நீ நினைச்சா இவள் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும், உழைப்பால் வேலை வாங்கணும், அப்போ தான் முடியும், வேற வழியும் கிடையாது. சிபாரசில் கிடைக்கிற வேலைங்க ரொம்ப ரொம்ப குறைவு, அதுவும் டெம்ப்ரரியாய்தான் கிடைக்கும். அதுக்காக கண்டவன் கிட்டையெல்லாம் என்னால் பல்ல காட்ட முடியாது. இருந்தாலும் நீ நினச்சா என்னம்மா வளர்ற, என் தங்கைக்கு நல்ல வேலையாக கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? போன வாரம் பேங்க் இன்டர்வியூவுக்கு போயிருந்தா. இவள் படித்த பாடத்திலேயே IMF லோன் பற்றி கேள்வி கேட்டாங்களாம். இவள் கடங்காரி மாதிரி விழிச்சாலாம். ஏ வசந்தா, இங்கே வா, உனக்கு காம்படிஷன் மாஸ்டர் வாங்கி தந்தேன், அதை படிக்காட்டாலும் புரட்டியாவது பார்த்தியா? பதில் சொல்லு. நான் இன்னும் படிக்கத்தான் போகிறேன். கல்லூரி கல்வி அறிவுலகத்தை மூடியிருக்கிற கதவின் சாவிதான்னு எனக்கு தெரியும். தெரியறதால தான் இப்பவும் இரவில் பல பொது அறிவு புத்தகங்களையும் இலக்கியங்களையும் படிக்கிறேன். இப்போ முக்கியம் நான் அல்ல, நீதான். இன்னும் நீ ஏன் படிக்கலை? பாத்தியாமா உன் மகளோட லட்சணத்தை? இவ படித்தா அறிவு வளர்ந்துருக்குமேனு பயப்படுறாள். இவள் பிகாம் படிப்புன்னு பேர். கோல்டு ஸ்டாண்டர்டை பற்றி கேட்டால் தெரியாது. சினிமா நடிகர் நடிகைகளோட லேட்டஸ்ட் காதல் ஸ்டாண்டர்டுகளை பற்றி கேட்டால் பட்டு பட்டுன்னு பதில் சொல்வாள். நான் ஒருத்தன் உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் என்கின்றது மாதிரி பேசுகிறேன் பாரு. ஆமாம், உனக்கும் நான் இலக்காரமாக போயிட்டேன். உனக்கு ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அண்ணன் சொல்கிறத ஏன் கேட்க மாட்டேன்னு உன் மகளை கேட்குறியா? சரிதான், உங்கள் மேலே இலக்காரமாய் நான் இருந்திருந்தா கிராமத்திலேயே வயலில் புரள்றதை விட்டுருப்பேனா? எதுக்காக இங்கே மெட்ராஸுக்கு கொண்டு வரணும்? இவள் என் மேற்பார்வையில் இருக்கணும். நீயும் அண்ணியும் இனிமேலும் வயல் வேலைக்கு போகப்படாதுன்னு தான் நான் போட்டி பரீட்சை எழுதி தேறி வேலைக்கு வந்தேன். வேலைக்குன்னு பேனாவைத்தான் தொட்டேன், எவன் காலையும் தொடலை. இவளுக்கும் தொடமாட்டேன். இவளுக்கு நான் வழிதான் காட்ட முடியும், கூடவே நடக்க முடியுமா? முத்தம்மாவுக்கு மகனின் அக்கறை அரைகுறையாக புரிந்தது. கண்களை மூடி மூடி திறந்தாள். பிறகு, நீ எரிந்து விழாமல் கேட்பேன்னு சொன்னதால தான் கேட்டேன் என்றாள். நான் இப்போ என்ன எரிந்தா விழறேன்? இவள் தன்னையே எரிச்சிக்கப்படாதேன்னு தான் பேசுகிறேன். நான் படிக்கும்போது இப்போ அவளுக்கு இருக்கிற வசதியும் வழிகாட்டுறதுக்கும் ஒரு ஆள் எனக்கு இருந்திருந்தால் இந்நேரம் IAS அதிகாரியாக இருப்பேன். சரி, நான் போகிறேன். எப்பவும் போயிட்டு வாரேன்னு சொல்லுப்பா. சரவணன் அம்மாவையும் அவள் பின்னால் நின்ற தங்கை வசந்தாவையும் ஒரு சேர பார்த்தான். சரஸ்வதி தேவிக்கு வயசானால் எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட தோற்றம். வெள்ளைப்புடவையில் கூன் போடாத, பாடவும் தெரியாத இசைமேதை KB சுந்தராம்பாள் போன்ற தோரணை. இந்த 60லும் ஒரு பல் கூட விழவில்லை, ஆடவில்லை. அம்மாவின் தோளில் தலை வைத்த வசந்தா மாதா என்ற முதுமை மரத்தின் இளமை கிளையைப் போலவே இருந்தாள். ஈரப்பசை உதடுகள், குளுமை பொங்கும் கண்கள், கிராமிய உடம்பும் கல்லூரி லாவகமும் கொண்ட ஒய்யாரம். அண்ணன் தன்னை பார்ப்பதை அப்போதுதான் பார்த்த வசந்தா எதிர் திசையில் 2வது மாடி ஜன்னலில் இருந்து பார்வையை விடுவித்தாள். அண்ணன் போகட்டும், அப்புறம் நானும் நீயும் தானே என்று அவனுக்கு மானசீகமாய் சொல்லி கொண்டாள். சரவணன் தங்கையை அதிகமாய் மிரட்டியதற்கு பிராயச்சித்தமாய் அவளை அன்பு ததும்ப பார்த்தபடி கதவை திறக்க போனான். வசந்தாவே ஓடிப்போய் கதவை திறந்து விட்டாள். அப்போது படியேறி வாசலுக்குள் நுழைய போன அண்ணி தங்கம்மா அவனை பார்த்து முதல் மாடிப்படி முடிந்த தளத்தில் சற்று ஒதுங்கி நின்றாள். முத்தம்மா கடுப்பாய் பேசினாள். இந்தாப்பா, வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போ. நாம தான் கருப்பு சலை கட்டுறோமே, ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் ஒன்றும் உள்ள முடங்கி கிடக்கணும், இல்லைனா வெளியில் தள்ளி நிற்கணும்னு சொல்லியா கொடுக்க முடியும்? நீ வா. நான் கூட எப்போவாவது நீ புறப்படும் போது நேருக்கு நேர் நிற்கிறேன்னா தானாக தெரியணும், இல்லைனா தெரியறதை பார்த்து தெளியணும். சரவணன் அண்ணியை நோக்கினான். 42 வயது இருக்கலாம். அண்ணியின் கழுத்தில் ஆரம் போன்ற வட்டம், வெள்ளைக்கரை போட்ட கருப்பு புடவை. அண்ணியின் சிவந்த உடம்பு செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தியது. அவனை நேருக்கு நேராய் பார்க்க முடியாமல் அவள் ஒதுங்கி ஒதுங்கி போனாள். அவனை இடுப்பிலும் தோளிலும் எடுத்து வளர்த்தவள். பிறந்தகத்திற்கு அவனையும் கூட்டிக் கொண்டு போனவள். தலையை தாழ்த்தி கொண்ட அவள் கண்களில் இருந்து நீர் காலில் கொட்டியது. அவனுக்கு தெரியாமலே கால்களால் அதை தேய்த்து கொண்டாள். அவள் உதடுகள் துடித்தன. ஊரில் இருக்கும்போது உங்கள் அம்மா இப்படி என்னை பேசினதில்லப்பா. இப்போது மெட்ராஸ்க்கு வந்த பிறகு தான் அவங்களோட போக்கே மாறிட்டு. நான் இங்கே வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்காங்க. அவங்க மட்டுமா நினைக்காங்க? ஏதோ முகத்துக்காக என் முகத்தை அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இருக்கேன் என்று எப்படி சொல்வது? ஈரம்பட்ட இதயமே கண்ணீர்க்கு வந்தபடி படபடத்து முன்புறமாய் நின்ற சரவணன் பின்புறமாய் திரும்பி சீறினான். உனக்கு மூளை இருக்குதா அம்மா? இதே அண்ணி நான் காலேஜுக்கு போகிறதுக்காக வீட்டிலிருந்து புறப்படும் போது எதிரில் வந்து இந்தா என் பங்கு ₹50ன்னு தருவாங்களே, அப்போ மட்டும் உன் கண்ணு குருடாக இருந்ததா? ஒரு காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இல்லாமல் ஒருத்திக்கு ஒருத்தன்தான்னு வச்சாங்க. அப்போதான் குடும்பங்கள் சிதறாமல் இருக்கும்னு நினச்சாங்க. இதுக்காக, அதாவது 90 குடும்பம் சிதறாமல் இருக்கிறதுக்காக 10 குடும்பத்தில் புருஷனை இழந்தவங்களுக்கு வெள்ளைச்சேலை கொடுத்தாங்க. ஒரு போரில் வீரர்களையும் பலி கொடுத்து ஜெயிச்சாங்களே, அது மாதிரி குடும்ப முறையோட வெற்றிக்காக இவங்கள மாதிரி ஒன்றை மாதிரி பெண்களை பலி கொடுத்தாங்க. நீங்களும் குடும்பக்கட்டு கொலையாமல் இருக்கிறதுக்காக மனக்கட்டை விடாமல் பிடிச்சிங்க. போர் வெற்றிக்காக சாகிறவங்களுக்கு நடுக்கல்னு வச்ச சமூகம் குடும்பக்கட்டோட வெற்றிக்கு சாகாமல் செத்தவங்களை சாகாமல் சாவடிச்சாங்க. இது என்ன நியாயம்? அப்போது வெள்ளை புடவை இப்போ கருப்பு புடவையாய் மாறிட்டு சில இடத்துல கலர் புடவையாயும் ஆகுது. நீ இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிற. நான் ஒருத்தன் இதையெல்லாம் தெரியாத உன்கிட்ட போய் பேசுகிறேன் பாரு. வசந்தா, நான் சொன்னது அம்மாவுக்கு புரியாது, உனக்கு புரியும்னு நினைக்கேன். அண்ணி, இப்படி வாங்க. அட! சரவணன் அண்ணியின் கையை பிடித்து இழுத்து பிறகு அவற்றை தன் கண்களில் ஊற்றிக்கொண்டான். அம்மாவை மீண்டும் கோபமாய் முறைத்தபடியே வெளியேறினான். அத்தியாயம் 2. சரவணனுக்கு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்த சத்தத்தில் வீட்டிற்குள் ஏற்பட்ட சத்தம் கேட்கவில்லை. வீட்டில் ஏற்பட்ட சில்லறை ரகளையில் எக்ஸ்பிரஸ் பஸ் இந்நேரம் அலுவலகமே போயிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில்தான் அவன் ஸ்கூட்டரை எடுப்பான். அலுவலகத்திற்கு தாமதமாய் போனாலும் அவனை யாரும் தட்டி கேட்கப் போவதில்லை. அவன்தான் மகுடதாரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எனப்படும் நிர்வாக அதிகாரி கூட ஒரு தடவை, சார் நீங்கள் கெஜெட்டட் ஆஃபீஸர், உங்கள் அந்தஸ்தில் இருக்கிற அதிகாரிங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வரணும்னு ஆஃபீஸ் விதி கிடையாது, ஆனால் நீங்கள் என்னடான்னா ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாலேயே வந்துடுறீங்க என்றார். உடனே இவன், கெஜெட்டட் ஆஃபீஸருக்கு நேரம் கிடையாதுன்னு ரூல்ஸில் சொல்கிறது எதுக்குன்னா அவங்க ஆஃபீஸ் நேரத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கூட வேலை பார்க்கணும்னு அர்த்தப்படுத்தப்படுதே தவிர இதுக்கு இடையில் எப்போது வேணும்னாலும் வரலாம்னு அர்த்தப்படுத்திக்க கூடாது என்று சுவையாகவும் சுட சுடவும் சொன்னவன். எப்படியாவது வழக்கம் போல் 10 மணிக்கு முன்பாகவே அலுவலகம் போய்விட வேண்டும் என்ற அவசர ஆவலில் அவன் ஆக்சிலேட்டரை அழுத்த ஸ்கூட்டர் ஆவேசமாகியது. அவன் மனமும் அதே மாதிரி தான். அவனை பொறுத்த அளவில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான அண்ணன் அவனுக்கு தந்தை, அண்ணி தங்கம்மா இரண்டாவது தாய். அம்மா அண்ணியை சாடியது அவளை இரண்டாதர தாயாக அவனுக்கு காட்டியது. இப்படி பேச எப்படி மனம் வரும்? இவளா என்னை பெற்றாள்? அப்பா அவன் நினைவுக்கு வராத வயதிலேயே காலமாகிவிட்டாராம். ஊரில் வயதான கிழடுகளை வழியனுப்ப பாரதம் படித்தும் கல்யாண வீடுகளில் கொழுந்தி கொழுந்தி நாவல் கொழுந்தியபடி என்று வாழ்த்து பாடியும் அம்மன் கொடைகளில் வரி பிரித்து அவற்றை நடத்தி காட்டியும் அக்கம் பக்கத்து அடித்தடி சண்டைகளில் நடுநிலை மாறாத வழக்காளியாகவும் இருந்தவர் அண்ணன். அவரது பாட்டை கேட்டுத்தான் அவனுக்கு தமிழில் ஆர்வம் ஏற்பட்டது. அவர் வழக்கு பேசும் நேர்மையை கண்டுதான் அவனுக்குள் தர்மம் முதித்தது. சின்ன வயதில் யாரிடமோ சின்ன பொய் சொன்னதற்காக ஒருவர், வழக்காளி மணிமுத்தோட தம்பியாடா நீ, உனக்காடா வாயில பொய் வருது என்று கண்டித்தது நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட அண்ணன் தான் கொஞ்ச நஞ்சமிருந்த நிலத்தில் அன்றாடம் படாத பாடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றினார். கல்யாணமாகி 7-8 ஆண்டு ஆகியும் குழந்தை பிறக்காத போது அம்மா உட்பட அண்ணியின் மௌன சம்மதத்தோடு பலர் அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள சொன்ன போது, எனக்கு 2 தாய் இருக்காங்க, ஒரு மவனும் அவளும் இருக்காங்க, யாருவ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறது என்று எதிர்வாதம் பேசி சீதையை காட்டுக்கு அனுப்பாத ராமபிரான். அண்ணி மட்டும் என்னவாம், அண்ணனுடைய பாரத படிப்பிற்காகவும் வழக்காளி என்ற செல்வாக்கிற்காகவும் வசதியான குடும்பம் வலிய கொடுக்க வந்தவள். அவளோட அம்மா அப்பா எவ்வளவோ தூண்டி பார்த்தும் தடி குடித்தனத்திற்கு இணங்காதவள். அதற்காகவே தாய் வீட்டிற்கு போவதை குறைத்து கொண்டவள். அண்ணியோடு அவர்கள் வீட்டிற்கு போகும்போது அந்த அத்தை அண்ணியிடம், புருஷனை கூட்டிக்கிட்டு இங்கே வாடி, அந்த சனியங்க வாட வேண்டாம், நாங்கள் உனக்கு தனியாக வீடு கட்டி உன் புருஷனுக்கு ஒரு பலசரக்கு கடையும் வச்சு கொடுக்கோம் என்று சரவணன் காதுபடவே பல தடவை சொல்லியிருக்கிறாள். ஒருவேளை சரவணன் தன் அம்மாவிடம் சொல்லி அப்படியாவது வீடு இரண்டு படட்டும் என்பது போல் நினைத்தார்களோ என்னவோ. அப்போதெல்லாம் அண்ணி தன் அம்மாவுக்கு காது கொடுக்க மறுத்தாள். சரவணனும் தன் அம்மாவிடம் அண்ணியின் தாய் வீட்டில் அங்கே தின்ற விதங்களை தான் சொல்லியிருக்கின்றானே தவிர திட்டிய விதங்களை சொன்னதில்லை. அது மட்டுமா, பட்டறை சட்டம் போல் இருந்த அண்ணன் பாரதம் படிக்க தேவையில்லாமல் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பனைமரத்தில் நொங்கு வெட்ட, அதுவும் தனக்காக பனையில் ஏறி அவன் கண்முன்னாலேயே கீழே விழுந்து துள்ள துடிக்க செத்தார். அப்போது அம்மா கூட அவனை, பாவிப்பயம் அவனே, நீ ஏன் என் கண்மணிக்கிட்ட நொங்கு கேட்ட, நீ நொங்கு சாப்பிட்றதுக்காக போனவனை சாவு சாப்பிட்டுட்டேன்னு 3 நாள் சேர்ந்தாற்போல் விளக்குமாறு செருப்பு கை போன்ற பல்வேறு ஆயுதங்களால் அவனை அடித்தாள். அப்போதெல்லாம் அம்மாவை தடுத்து தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அடிக்கப்படாது என்று அந்த ஆற்றாமையிலும் அவனுக்கு ஆறுதலாக வந்தவள் அண்ணி. 1 மாதம் கழித்து, உனக்கு பிள்ளையா குட்டியா, இந்த சொத்து கூட நமக்கு வேணாம், நம்ம வீட்டுக்கு வா என்று பெற்றோர் சொன்னபோது அவர்களை பிரிந்தோராய் கருதியவள் அண்ணி. SSLCயுடன் தனது படிப்பை ஏறக்கட்டிவிட்டு அவள் அண்ணனுக்கு பதிலாய் ஏரை பிடிக்க போன போது அதை அம்மா அங்கீகரித்த போது தடுத்தவள். அவன் கல்லூரியில் படிப்பதற்காக தனது தங்க நகைகளை விற்றவள். அவனை மட்டுமல்ல, இப்போ கிசுகிசு படிக்கும் இந்த பிகாம் காரியை அம்மா வயல் வேலைக்கு துரத்திய போது அவளை பள்ளிக்கு துரத்திவிட்டு ஆண் பிள்ளை போல் வயல் வேலைகளை பார்த்தவள். ஆண் பிள்ளை இல்லாத நிலத்தை ஆக்கிரமிக்க சில வீராதி வீரர்கள் வில்லங்க ஆயுதங்களோடு வந்தபோது அவர்களை நேருக்கு நேராய் நின்று வாதாடி ஊரில் வாதிட்டு நிலத்தின் எல்லைகளை காத்தவள். இந்த சரவணனுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் எடுத்த இடிப்பிலேயே கிளாஸ் 1 ஆஃபீஸர் வேலை கிடைத்த போது, இந்த பார்ப்பா சரவணா, ஆஃபீஸருங்களுக்கு சம்பளம் சிகரெட்டுக்கு கிம்பளம் வீட்டுக்குன்னு ஆகி போயிட்டதா பேசுகிறாங்க. நீ இன்னார் தம்பி நியாயம் தவற மாட்டேன்னு பேர் வாங்கணும். சப் ரெஜிஸ்ட்ரார் பத்திரத்துக்கு 100 ரூபாய் வாங்குறது மாதிரியோ சப் இன்ஸ்பெக்டர் கொலைக்கு 1000 ரூபாய் வாங்குறது மாதிரியோ வாங்கப்படாது. அப்படி எப்போவாவது உனக்கு சலனம் வந்தால் 1000 வழக்களையும் 1/2 டம்ளர் டீ கூட குடிக்காத அண்ணனோட கையும் அந்த கையால் அன்னிக்கு அவர் கட்டின தாலியும் இந்த படிப்புலையும் வேலையிலையும் விழுந்திருக்கும்னு நினைக்கணும். இப்போதான் நீ கீழே விழமாட்டேன் என்று உன்னை படிக்க வச்ச பார் மார்த்தட்டும் பாணியில் சொல்லாமல், உன் அண்ணன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த குழந்தையா உன்னை பார்க்கேன் என்று சொல்லாமல் சொன்னவள். அந்த அன்னியின் முக தரிசனம் முழுமையாய் கிடைக்க வேண்டும் என்ற பாசத்தோடு குடும்ப பொறுப்போடும் டெல்லியில் இருந்து பதவி உயர்வில் மாற்றலாகி வந்த மறுமாதமே, அதாவது 3 மாதங்களுக்கு முன்பு தனியாக வீடு எடுத்து அவர்களை கொண்டு வந்திருக்கிறான். அந்த அன்னியை வேண்டாத விருந்தாளியாக அல்ல, வேண்டப்படாத வேலைக்காரியாக அம்மா நினைக்கிறாளோ? இந்த அன்னியும் என்கிட்ட சொல்லி தொலைச்சால் என்ன, எப்படி சொல்வாங்க? நான் எப்போ கேட்டேன்? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் முதல் வேலை இதுதான். உரத்த சிந்தனையோடும் பலத்த வேகத்தோடும் ஒரு சாலையின் முனைக்கு வந்து இன்னொரு சாலைக்கு வலப்புறமாய் திரும்பினான். நேராக போகிற வண்டிகளுக்கு வழிவிட்டுத்தான் குறுக்கே திரும்பும் வண்டிகள் நின்று நிதானித்து போக வேண்டும் என்பது சாலை விதிகளில் ஒன்று. இதுவே மனித நடைமுறையாக இருந்தால் நாடு எப்போதோ முன்னேறியிருக்கும். எங்கே முன்னேற? அதோ லாட்ரி கடை ஒவ்வொருவரும் கோட்டீஸ்வரராகும். உழைப்பில்லா முயற்சிக்கு உழைக்கும் பணத்தை வீணாக்குகிறார்கள். ராஜஸ்தான் பம்பர் குலுக்கலாம், பூட்டான் கோடி குலுக்கலாம். ஒரு காலத்தில் 1 ரூபாய் 1 சீட்டு 1 லட்சம் என்று இருந்தது. ஆக்கப்பணியாளர்களுக்கு ஒரு ஏழையின் 1 ரூபாய் போவதில் தப்பில்லை. ஆனால் இப்போது உழைப்பிற்கு பதிலாய் ஊதாரித்தனமாய்த்தான் முன்னேறியிருக்கிறது. என்னமாய் ஏழை மக்கள் துள்ளி துள்ளி லாட்டரி அடிக்கும் லாட்டரி பையனையே பார்க்கிறார்கள். இது போதாது என்று பார்த்தால் டிரான்சிஸ்டர் செட்டில் கிரிக்கெட் வர்ணனை. ஒவ்வொருவரும் தனக்கு கிரிக்கெட் தெரியும் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டுமாம். எத்தனை ஓவர், எவ்வளவு ரன், கபில்தேவ் பரவாயில்லையா? ஆமாம், கவாஸ்கரன் தான். உழைப்புக்கு ஈடு இணை இல்லை என்று பஸ்ஸில் ஒரு விளம்பரம். அதன் அடுத்த முனையில் லாட்டரி விளம்பரம். என்ன நாடோ, என்ன மக்களோ! இந்த நாட்டிலிருந்து லாட்டரிகளும் கிரிக்கெட்டும் துரத்தப்பட்டால் ஒழிய நாடு முன்னேறாது. ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் ஃபைலை பார்க்காம லாட்டரி ரிசல்ட்டை பார்க்கான். அல்லது ஏழை மக்கள் தாமாய் வந்து சொல்வதை காதில் போடாமல் கமெண்ட்ரியை போடுறான். ஒரு வருஷத்தில் எத்தனை நாளைக்குப்பா கிரிக்கெட் சண்டை? ஆமாம், இது விளையாட்டு போட்டி அல்ல. ஏதோ பாகிஸ்தானும் பாரதமும் மீண்டும் போருக்கு போய்விட்டது போன்ற வினையான போட்டி. சரவணன் பதட்டப்படாமல் நல்லது கெட்டது என்று நாளையும் சிந்தித்தபடி இடது காலை தரையில் ஊன்றி ஒரு பல்லவன் போவதற்காக காத்திருந்தான். அப்போது விசில் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். போக்குவரத்து காவலர் அவனை சைகை செய்து வர சொன்னார். சரவணன் வண்டியை விட்டு இறங்கி அவர் பக்கமாய் அதை உருட்டி கொண்டு போய் அவரை பார்த்தான். எல்லோ லைனை எதுக்கு சார் கிராஸ் செஞ்சீங்க? சரவணன் அப்போதுதான் அந்த லைனை பார்த்தான். எல்லோதான், ஆனாலும் அந்த மஞ்சள் நிறம் அம்மா அண்ணி முகங்களில் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது இல்லாதது போல் ஆனது. வழக்கமாக அந்த ட்ரம்மை சுற்றி வராமல் அவன் வருவது புரிந்தது. அவன் மட்டுமல்ல, எல்லோரும் ஒரு தப்பு செய்தால் அது ஜனநாயகமாய் இருக்கலாம், ஆனால் சட்ட நியாயமாய் இருக்க முடியாது. தப்பு தான். இதில் மஞ்சள் கோடி எங்கையா இருக்குதுன்னு கேட்பது விதண்டாவாதம். ஒருவேளை இப்படி எல்லா வண்டிகளும் திரும்பியே அது அழிக்கப்பட்டிருக்கலாம். சரவணன் ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டு விட்டு அவரை நெருங்க போனான். அதற்குள் ஒரு கார் அவன் திரும்பிய அதே இடத்தில் திரும்பியது. கான்ஸ்டபிள் விசிலடித்தார். கார் நின்றது மாதிரி போனது. கான்ஸ்டபிள் கோபத்தோடு பின்னால் ஓடினார். பிறகு அந்த கார்காரரிடம் கெட்ட வார்த்தைகளை வாங்கி கொண்டவர் போல் நிமிர்ந்தார். விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்துவிட்டு பின்புறமாய் நடந்தார். ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வேறு யாரோ. இதற்குள் 2 சைக்கிள்கள் எதிர்த்திசையில் வந்தன. அவர் விசிலடித்தார். ஒரு வழிப்பாதை சைக்கிள்காரர்கள் கீழே துள்ளி குதித்து வடித்து கட்டிய வேட்டிகளை பருவ பெண்கள் போல் நாணி கோணி பாதம் வரைக்கும் இழுத்து போட்டபடி வந்தார்கள். அவர் தொப்பிக்கு மரியாதை கொடுக்கிறார்களாம். போலீஸ்காரர் அவர்களிடம் காருக்கார டிரைவர் கொடுத்த கெட்ட வார்த்தைகளை விநியோகிப்பது போல் இருந்தது. அவர்களோ அவர் ஏதோ தங்களை பாராட்டுவது போல் அதற்கு தாங்கள் தகுதிப்பட்டாலும் புகழில் அடக்கம் வேண்டும் என்று அதற்கு அடங்கி நிற்பது போல் மேடையில் பாராட்டுக்குரியவர் பவ்யமாய் பார்ப்பது போல் பார்த்தார்கள். அந்த கான்ஸ்டபிள் தனது டயரியை எடுத்தார். காகிதங்களை புரட்டி பார்த்தார். பென்சிலை எடுத்தார். அதற்குள் அவர்கள் அன்றாயர்க்குள் கைவிட்டு ஆளுக்கு 2 காகிதங்களை நீட்டுவது தெரியாமல் நீட்டினார்கள். எந்த காகிதம் ஜெயிக்கும் என்று சரவணன் வேடிக்கை பார்த்தான். டயரி காகிதமா, அசோக சக்கரம் பொறித்த காகிதமா? அசோக சக்கரத்தில் 3 சிங்கங்கள் நிற்கிறதே, சிங்கம் விடுமோ? ஜெயித்து விட்டது. காவலர் இப்போதாவது தன்னை கவனிப்பார் என்று சரவணன் அவரை பார்த்தார். அவரோ கண்மண் தெரியாமல் ஓடிய ஒரு மண்லாரியை பார்த்து விசிலடித்தார். அது பெப்பை காட்டியபடி ஓடியது. பாவம், அவரால் நம்பரை கூட நோட் செய்ய முடியவில்லை. டைரியை எடுக்க போனால் அதற்குள் இருந்த சிங்க நோட்டுகள் கீழே விழுந்தன. அவற்றை பொறுக்கவே அவருக்கு நேரம் சரியாக இருந்தது. சரவணன் பழையபடி அவரை பார்த்தான். அதற்குள் ஒரு சைக்கிள் ஒரு வழி பாதையில் வரவில்லையானாலும் அதற்கு மட்டுமே ஒரு பாதை வேண்டும். டபுள்ஸில் வரலாம். அதுக்காக ஒரு பெரிய குடும்பமே வருவதா? அவர்தான் விடுவதா? பழையபடியும் டயரிக்கும் அச்சடித்த காகிதத்துக்கும் போர். 2வது ரவுண்டிலும் சிங்க காகிதம் ஜெயித்தது. சரவணனுக்கு அலுவலக நினைவு வந்தது. அவரை படபடப்பாய் பார்த்தான். சார், மிஸ்டர், உங்களைத்தான் முதலில் என்னை அனுப்புங்க. போலீஸ்காரர் அப்போதுதான் அவன் மீது சிரத்தை எடுத்து வந்தார். நான் செய்த தப்பு என்ன சார்? எல்லோ லைனை கிராஸ் பண்ணிவிட்டு என்னையும் கிராஸ் பண்ணுறீங்களா? அப்போது ஒரு கார் போச்சுதே, அதை சல்யூட்டோட விட்டீங்க. எல்லோ லைனை மட்டும்தான் கார் கிராஸ் செஞ்சது. உங்கள் ஸ்கூட்டரில் பல்பில் கருப்பு பெயிண்ட் இல்லை. அதுக்கு தான் சார்ஜ் பண்ண போகிறேன். அது ராத்திரியில் தானே எப்படி எரியுதுன்னு தெரியும். உங்களுக்கு அப்படியா? எனக்கோ எப்பவும் தெரியும். நான் பகலில் பார்த்தால்தான் நீங்கள் ராத்திரிக்குள்ளே மாற்றிடுவீங்களே. அப்படியா? இப்போ நான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும். என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களா? உங்கள் கண்ணாலேயே பார்க்குறீங்க. என்கிட்ட கேட்டால் போலீஸ்காரர் வாயால் கேட்க மாட்டான். அப்படியா? இந்த சரவணன் கேஸுக்கு போவானே தவிர கேஸுக்கு போக மாட்டான். எழுதுறத நீ எழுதிட்டு மெமோ கொடுங்க. எப்போ கோர்ட்டுக்கு வரணுமோ அப்போ வாரேன். ஏன் யோசிக்கிறீங்க? என் பேர் சரவணன். போங்க சார். சும்மா எழுதுங்க சார். சத்தியமாக கோர்ட்டில் இதை கண்டென்ஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் காசு வாங்கினதையோ காருக்கு சல்யூட் அடித்ததையோ சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போல்லாம் நான் போய் பேச விட்டாலும் உண்மையை சொல்லாமல் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா எழுதுங்க சார். என் வரைக்கும் நான் வண்டி ஓட்டுறது தப்பு தான். தப்புக்கு தண்டனை கிடைச்சாதான் எனக்கும் சாலை விதி தலைவிதி மாதிரி மனசில் நிற்கும். எழுதுங்க. எனக்கும் மனிதாபிமானம் உண்டு. உங்களை காட்டி கொடுக்கறதுனால இந்த வழக்கம் நின்றுட போகிறதில்ல. இந்த சமூகத்தை மாற்றாமல் உங்களை மாற்றுறது அர்த்தமற்றதுன்னு எனக்கு தெரியும். போலீஸ்காரர் அவனை ஆழம் பார்த்தார். பல சைக்கிள் கிராக்கிகள் தப்பிக்கொண்டிருந்தன. இவர் யார்? யாராக இருப்பார்? எங்கே சார் வேலை பார்க்குறீங்க? கேஸ் எழுதுங்க சொல்கிறேன். தயவு செஞ்சு போங்க சார். இது ஃபர்ஸ்ட் வார்னிங்னு நினச்சிட்டு திருப்தியோடு போங்க. அடே வண்டி, உனத்தாண்டா, நில்லுடா கம்முனாட்டி. ஒப்பன் வீட்டு ரோடா, நில்லுடா. சரவணன், ஒரு ஏழையை ஏன் திட்டுறீங்க? வேணும்னா கேஸ் எழுதுங்க என்று சொல்ல போனான். கோளாறான சமூக அமைப்பில் ஏழைகள் தங்களோட தன்மானத்தை விலையாக கொடுத்தால்தான் சுதந்திரமாக நடமாட முடியும் என்பதை நினைத்தபடி ஸ்கூட்டரை உதைத்தான். அத்தியாயம் 3. அந்த அலுவலகம் இஞ்சி தின்னாத குரங்கு போல் இயல்பாக இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது. அலுவலகத்தில் உள்ள அத்தனை ஊழியர்களும் பேரும் வேலையும் கையுமாக இருந்தபடித்தான் கையாட்டி காலாட்டி வாயாடி கொண்டிருந்தார்கள். கிரிக்கெட் வர்ணனையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பத்மா ஒரு கோப்பில் பாதி கண் போட்டு எழுதியபடி அவ்வப்போது மீதி கண்ணை எடுத்து அருகே இருந்த ராமச்சந்திரனிடம் எதையோ சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள். உமா ஒரு ரெஜிஸ்டரை தனது மடியில் கிடத்தி புரட்டியபடி தான் சற்று தள்ளி ரேகை குடைந்து கொண்டிருந்த பியூன் அடைக்கலத்திடம் இந்த புடவை சரியில்லைப்பா என்று சொல்லி கொண்டிருந்தாள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்லது ஏஓ என்று அழைக்கப்படும் நிர்வாக அதிகாரி சௌரிராஜன் பாக்கெட் டிரான்சிஸ்டர் போல் இருந்த கணக்கு எந்திரத்தை எந்திரம் என்று சொல்வது கூட தப்பு. கணக்கு கருவியை தட்டி தட்டி போட்டு ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு தான் ஈஸ்வரியை ரசித்தார். கை கணக்கை எழுதிய போது, வாய் உங்கள் ஆத்துல இன்னைக்கு என்ன குழம்பு என்று தன்னிடம் பேசாமல் சபார்டினேட் பயல் சம்பித்திடம் பேசிக்கொண்டிருந்த டைப்பிஸ்ட் ஈஸ்வரியிடம் கேட்டார். அவள் நாக்கு ருசியை பற்றி மட்டுமே பேசுகின்ற வயதில் இல்லை என்பது தெரிந்ததும், மேலே திரிக்கப்பட்டது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிக்ஸ் செக்ஷன், இதுபோல் வாங்கும் பிரிவு, வந்ததை காக்கும் பிரிவு, கணக்கு பிரிவு, விநியோக பிரிவு என்று அந்த அலுவலகம் பல பல பிரிவுகளாய் இருந்தன. அவற்றிற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு பிரிவு நாற்காலிகளுக்கும் இன்னொரு பிரிவு நாற்காலிகளுக்கும் இடையே இடைவெளிகளும் உண்டு. இந்த பிரிவுகளில் இன்சார்ஜ்கள் சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகள் போல் பெரிய நாற்காலி, பெரிய மேஜை சகிதமாய் காட்சியளித்தார்கள். இத்தனை பிரிவுகளிலும் ஒட்டியது போலவும் ஒட்டாதது போலவும் இந்திய கிராமத்து சேரி போல் சற்று தள்ளி அன்னம் இருந்தாள். மைக்கரையும் கோந்துக்கரையும் வெட்டப்பட்ட சோளத்தட்டத்தில் எஞ்சி நிற்கும் அடிக்காம்புகள் போல் எரிந்து எரிந்து இறுதியில் திரிகள் நின்று வெள்ளை வெள்ளையாயிருந்த மெழுகுவர்த்தி துண்டுகளும் கொண்ட மேஜையில் நான்கு பக்கமும் காகித குவியல்களை பரப்பியபடி அதன் நடுப்பக்கம் ஒரு ரெஜிஸ்டரை போட்டு குடைந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எதிரே இரண்டு பியூன்கள் தயாராக இருந்தார்கள். சீல் போட வேண்டுமா, கவர் செய்ய வேண்டுமா, எதையும் கவர் பண்ண வேண்டுமா, ரெடி. அங்கே ஆட்கள் எப்படியோ. அலுவலகம் அழகாகத்தான் இருந்தது. குண்டூசி, காகிதம், ரப்பர், பால் பாயிண்ட் பேனா, பென்சில், ஸ்டாப்லர், ஃபைல்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஸ்டேஷ்னரி பொருட்களை கொட்டேஷன் மார்க்கெட்டில் வாங்கி பல்வேறு அலுவலகங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு அந்த அலுவலகத்திற்கு. அலுவல்கள் அனுப்பும் இன்டென்ட்களை செப்பனிட்டு குறிப்பிட்ட சமயத்திற்குள் அவற்றை தருவித்து கொடுக்க வேண்டும். இல்லையானால் அலுவலகங்களில் டைப்படிக்க முடியாது. அடித்தவற்றை ஃபைலில் அடக்க முடியாது. அடக்கியவற்றை டேங்கால் கட்ட முடியாது. பேப்பர் வெயிட்டுகள் இல்லாமல் காகிதங்கள் பறக்கும். குண்டூசிகள் இல்லாமல் பக்கங்கள் வெட்கங்களாகும். ஆக மொத்தத்தில் அது 100ல் 1 அலுவலகம் அல்ல, 100 அலுவலகங்களுக்கும் இத்தகைய பொருட்களை லட்சக்கணக்கான ரூபாயில் வாங்கி கொடுக்கும் ஒரே ஒரு அலுவலகம், கான்ட்ராக்டர்கள் கண் வைக்கும் அலுவலகம். சரியான சமயத்திற்கு வரும் சரவணன் 3/4 மணி நேரம் கடந்தும் வராததால் சீனியர் ஸ்டெனோகிராஃபர் உமா தனது அறையை விட்டு வெளியே வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் பலர் வழியே போய் குசலம் விசாரித்தார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் என்பதற்காக அல்ல. அழகுதான், அடர்த்தியான முடிதான், இரக்கமான கண்கள்தான், கலையான முகம்தான், வாலிப்பான உடம்புதான், சிவப்புதான், இன்னும் கல்யாணமாகவில்லைதான், அது இன்னும் காலம் கடந்துக்காததுதான். ஆனால் அதற்காக அவளிடம் வலியே பேசவில்லை. பல அந்தரங்க கோப்புகளில் அதிநுட்பமான விவரங்கள் அவளை மீறி போக முடியாது. எல்லோருடைய குடுமியோ, கிராப்போ, கொண்டையோ அத்தனையும் அவள் கையில். அவள் பேசுகின்ற பேச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பம்பாய் நல்ல நகரம்தானே என்று ஒருத்தரிடம் கேட்டால் அவன் அந்த நகரத்திற்கு போகப் போகிறான் என்று அர்த்தம். பேசு பேசு, எத்தனை நாளைக்கு பேசுவ என்றால் அவனுக்கு ஓலை ரெடியாவதாய் பொருள். அவருக்கு என்ன குறைச்சல் என்றால் ஆசாமிக்கு பதவி உயர்வு வரப்போவதாக கொள்ளலாம். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் அவள் வாயை கிளற பார்த்தார்கள். அந்த மாதிரி சமயத்தில் அவள் பேசியவரை விட்டுவிட்டு பேசாதவரை பார்ப்பாள். திடீரென்று அந்த அலுவலகத்தில் அரைகுறை பேச்சுக்கள் கூட அடங்கின. லாவகமாய் உடலாட்டி நளினமாய் உலா வந்த உமா உள்ளே ஓடிவிட்டாள். டிஸ்பேட்ச் அன்னம் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சரவணன் ஒரு பறவை பார்வையோடு அவசரமாய் தனது அறைக்குள் போகப் போனான். பிறகு எதையோ யோசித்தவனாய் அவன் பின்பக்கமாய் நடந்து அக்கவுண்டன்ட் ராமச்சந்திரனிடம், உங்கள் வைஃப்க்கு இப்போ எப்படி இருக்கு என்றான். உடனே அவர், தேவலை சார் என்றார். அதுக்காக நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கப்படாது. இன்னைக்கு வேணும்னாலும் நேற்று போனது மாதிரி முன்னாலேயே போங்க. ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்யூ சார். சரவணன் உள்ளே போய்கொண்டிருந்தான். தலைமை கிளார்க் பத்மா மனைவியை மதிக்காத ராமச்சந்திரனை ஒரு மாதிரியாக பார்த்து புன்னகைத்தாள். பிறகு அந்த இருவரும் சரவணனின் முதுகை பார்த்து எள்ளலாக சிரித்தார்கள். ஒய்ஃபுக்கு உடம்புக்குன்னு சொல்லி அப்படி ஆயிடப்போகுது என்று கிசுகிசுத்த அந்த பெண்ணிடம், கத்திரிக்காய்னு சொல்கிறதால பத்தியம் போயிடாது, சினிமாவுக்கு போகிறேன்னா இந்த குரங்கு விடுமா என்றான். உடனே சிரிப்பு, அப்புறம் கிசுகிசு, இறுதியில் நிர்வாக அதிகாரி சௌரிராஜனின் காதை 2 பேரும் ஊதினார்கள் மாறி மாறி. டெஸ்ட் பேட்ச் அன்னம் அவர்கள் இருவரும் சரவணனுக்கு பின்னால் சிரிப்பதை பார்த்தாள். ஆனால் ஆச்சரியப்படவில்லை. இன்னைக்கு இது என்ன புதுசா? நாளைக்கு இந்த பத்மாவும் என் ஹஸ்பண்டுக்கு நெஞ்சுவலி சார் என்பாள். பெர்மிஷன் கிடைத்த நெஞ்ச நிறைவோடு முந்தானை முடிச்சுக்கு புருஷன் இல்லாமல் தனியாகவோ டபுளாகவோ போவாள். மறுநாள் இந்த சரவணன் இதே மாதிரி கேட்பார். இவர்களும் இதே மாதிரி சிரிப்பார்கள். அன்னத்திற்கு அவன் மேல் லேசாக இரக்கம் ஏற்பட்டது. நல்லா இருக்குதே, நான் எதுக்கியா உனக்காக வருத்தப்படணும்? பெரிய ஆஃபீஸராம் ஆஃபீஸர், கீழே இருக்கிறவங்களில் யார் யார் எப்படி எப்படின்னு தெரிய விரும்பாத ஆஃபீஸர். உனக்கு வேணும்யா, எனக்கு தான் மெமோ கொடுக்க தெரியும். அந்த மெமோவால் என்னோட வேலை எவ்வளவு பாதிக்கப் போகுதுன்னு நினச்சி பார்த்தியா? இவ்வளவுக்கும் இந்த ஆஃபீஸில் நான் ஒருத்தி தான் உன்னை பின்னால் திட்டாதவள், புறம் பேசாதவள். எனக்கு மெமோ, அதோ குலுங்கிச்சிருக்கிற அவளுக்கு இன்க்ரிமெண்ட் சிபாரிசு. போயா போ. அன்னம் அதற்கு மேல் யோசிக்க பயந்து விட்டாள். இவள் இப்படி சிந்திப்பது கூட அவர்களுக்கும் உள்ளே இருக்கின்ற சரவணனுக்கும் தெரிந்து கிடைக்காமல் கிடைத்த இந்த வேலை போய்விடக்கூடாதே என்ற பயம். பழையபடியும் ஊருக்கு போய் அப்பாவிடமும் சித்தியிடமும் அகப்பட்டு விடக்கூடாதே என்ற அச்சம். இவ்வளவுக்கும் அவள் பார்வைக்கு பயப்படுபவள் போலவோ பயமுறுத்துபவள் போலவோ தோன்றவில்லை. பவுடர் தேவையில்லாத முகம். அழகு என்பது சிவப்பில் மட்டும் அல்ல என்பதை எடுத்துக்காட்டும் கருப்பு சிரிக்கும் போது மட்டுமே. சில பெண்களுக்கு கண்கள் எழிலாய் இயங்கும். அவளுக்கோ பேசும்போது கூட பொங்கும் விழிகள். உடையால் மட்டுமல்ல உடம்பாலும் தெரியாத வயிறு. எவருடனும் அதிகமாக பேசாத வாய். யார் சொல்வதையும் சிரத்தையோடு கேட்கும் காதுகள். பம்பரமாய் இயங்கும் கரங்கள். அடுத்த மெமோ வந்தால் ஆபத்தாச்சே என்பது போல் உள்ளே இருந்த சரவணனை துஷ்ட தேவதையை பார்ப்பது போல் பார்த்து பார்த்து பயந்து கொண்டாள் அன்னம். உள்ளே உமா நின்று கொண்டிருந்தாள். வெளியே தான் அரட்டை அடைத்ததை பார்த்துவிட்ட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மனதில் ஏதாவது கோபம் முதித்திருக்கிறதா என்பதை ஆழம் பார்ப்பதற்காக போனவள். அடுத்த பதவி உயர்வு உமாவை அக்கவுண்டன்ட் இருக்கையிலோ அல்லது தலைமை கிளார்க் இருக்கையிலோ உட்கார வைக்கும். அதற்கு ஆஃபீஸ் தலைவிதியான அந்தரங்க குறிப்பேட்டை எழுத வேண்டியவன் இந்த சரவணன். இப்போது அவளுக்கு அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான், எப்படி எப்படி நினைக்க வேண்டும் என்பதே முக்கியம். எத்தனை நாளைக்குத்தான் ஈஸ்வரன் கழுத்தை சுற்றிய கடிக்காத பாம்பாக கிடப்பது? பதவி உயர்வு பெற்று தனியாய் படம் எடுக்க வேண்டாமா? பக்குவமாக பதட்டப்படாமல் கேட்டாள். சார், ஏதாவது டிக்டேஷன் கொடுக்கின்றீர்களா? இப்போ இல்லை. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கட்டுமா? எஸ், அன்னத்தை டிஸ்பாச் ரெஜிஸ்டரோடு வர சொல்லுங்கள். உமா குலுக்கலோடு போனாள். அவள் சைகைக்கு ஏற்ப அன்னம் உதறலோடு வந்தாள். கைக்குழந்தையை மார்பில் அணைத்தது போல் ஒரு ரெஜிஸ்டரை மார்போடு சேர்த்து அணைத்தபடி வந்தாள். எதுக்காக இவன் என் பிராணனை எடுக்கான்? போயும் போயும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா டிஸ்பாச் ரெஜிஸ்டரை செக் பண்ணுறது? ஏவோவே பார்க்க மாட்டார். பெட்லாக் இருக்காள். இவன் எதுக்கு? சந்தேகமே இல்லை, என்னை ஒழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இரண்டாவது மெமோ கொடுக்க போகிறான். அவளை அவன் ஏறிட்டு பார்த்தபோது அன்னத்தின் கைகள் ஆடின. அந்த ஆட்டத்தில் அந்த பெரிய ரெஜிஸ்டரே ஆடியது. உட்காருங்க. ஐ சே சிட் டவுன். அன்னம் பயந்து போய் உட்கார்ந்தாள். அவன் ரெஜிஸ்டரை புரட்டி முந்தின நாள் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதா என்று கடிதம் கடிதமாக நம்பர் நம்பராக முகவரியோடு பார்த்தான். எல்லாம் சரியாகவே இருந்தன. குட், நீங்கள் போகலாம். அன்னம் எழுந்தாள். குட்னு சொல்லிட்டு தலையில் குட்டிட்டீங்களே சார் என்று கேட்பது மாதிரி அவனை பார்த்தாள். இனிமேல் இப்படி மெமோ கொடுக்காதீங்க சார் என்று கேட்கலாமா? ஒருவேளை அப்படி கேட்டு அதற்கே ஒரு மெமோ கொடுத்திட்டாள். அன்னம் தயங்கி தயங்கி திரும்பி போனாள். சரவணன் புன்னகை இல்லாமலே கேட்டான். எதையோ சொல்லணும்னு நினைக்கிறது மாதிரி பார்க்குறீங்க. இல்லை சார், இல்லை சார், நான் சிங்கம் புலி இல்லை, மனிதன்தான். எனக்கு எதுக்கு சார் மெமோ கொடுத்தீங்க? மோசமான வார்த்தையால் கூட திட்டலாம், அதையே நல்ல வார்த்தையாய் கையால் எழுதலாமான்னு கேட்க வரீங்க இல்லையா? நிலுங்கம்மா, ஓடாதீங்க. சோனா மார்ட் கம்பெனிக்காரன் தந்த பொருட்களில் குவாலிட்டி சரியில்லை, குவான்டிட்டி மோசம். குண்டூசி முனை மழுங்கிட்டு பேப்பரில் இங்கு ஊறுது. ரப்பர் எழுத்துக்கு பதிலாக எழுதின காகிதத்தை தான் அழிக்குது. பென்சில் சீவை போனால் உடையுது. பால் பாயிண்ட் பேனாவில் பாயிண்டே இல்லை. வாங்கின டேங்கில் ஒரு பக்கத்து முனை உதிரியாக நிற்கிது. இதெல்லாம் சுட்டி காட்டி அந்த கம்பெனிக்கு 4 தடவை லெட்டர் போட்டோம். 4 தடவையும் ரெஜிஸ்டர்லையே அனுப்பும்படியாய் சொன்னேன். நீங்கள் ஒரு தடவை கூட ரெஜிஸ்டரில் அனுப்பலை. உங்கள் லெட்டரே கிடைக்கலன்னு அவன் சொன்னால் பதில் சொல்ல வேண்டியது நீங்களா நானா? சொல்லுங்கள். அண்ணன் பதில் சொல்ல முடியாமல் திணறிய போது உமா உள்ளே வந்து சீல் போட்டு ரகசியம் என்று கொட்டை எழுத்துக்களில் சுட்டி காட்டிய ஒரு கவரை அவனிடம் கொடுத்துவிட்டு அன்னம் போவதற்காக காத்திருந்தாள். சரவணன் தொடர்ந்தான். மிஸ் உமா, நீங்கள் அப்புறமா வாங்க. அண்ணம் சொல்லுங்க. அண்ணம் மறுவினாள். உமா மட்டும் மிஸ் உமாவாம், நான் வெறும் அண்ணமாம். அவளால் பதிலளிக்க முடியவில்லை. அவன் சொல்வது உண்மையே. அவளால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடிந்தது. ஆனாலும் ஆட்டுவித்த உண்மையின் பின்னணியை சொல்லத்தான் அவளால் முடியவில்லை. அவனை பயந்து போய் பார்த்தபோது அவன் அதட்டினான். இனிமேலும் சொல்கிறதுக்கு மாறால் செஞ்சீங்கனால் அப்புறம் நான் சொல்கிறத கேட்க நீங்கள் இந்த ஆஃபீஸ் இருக்க மாட்டீங்க. யூ கேன் கோ நவ். அண்ணம் அரண்டு மிரண்டு போவது போல் போனாள். வாசல் பக்கம் நின்றபடி அவனையே பார்த்தாள். வேலைக்கே உலை வைப்பான் போலுக்கே, அப்புறம் சித்தி வீட்டில் சரியாய் உலை வைக்கலன்னு அவமானமாய் திட்டுவாளே. அண்ணம் நின்ற இடத்திலேயே நின்றாள். கான்ஃபிடென்ஷியல் கவரை பார்க்க போன சரவணன் அன்னத்தை நிமிர்ந்து பார்த்தான். அவள் இன்னும் போகாமல் இருப்பதில் ஆச்சரியப்பட்டு அவளை தன் அருகே வரும்படி சைகை செய்தான். எதுவும் சொல்லணுமா? வந்து வந்து மேமோ, இன்னும் எனக்கு ப்ரொபேஷன் பீரியடே முடியலை. என்னால் உங்கள் வேலைக்கு ஆபத்து வராது. அதே சமயம் நீங்கள் இனிமேலும் ரெஜிஸ்டரை ஆர்டினரி ஆக்கினால் நான் எக்ஸ்ட்ராடினரி நடவடிக்கை எடுப்பேன். அண்ணம் பயந்து விட்டாள். சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லியே தீர வேண்டியும். சார் என்ன சொல்லுங்கள். ஹெட் கிளார்க் அம்மா தான் ரெஜிஸ்டரில் வேண்டாம் சாதாவாக அனுப்புன்னு சொன்னாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாரேன்னு சொன்னேன். பக்கத்தில் நின்ன ஏஓ ஆஃபீஸருங்க 1000 சொல்லுவாங்க. உனக்கு இமீடியட் பாஸ் ஹெட் கிளார்க் தான், சொல்கிறத செய்யன்னு சொன்னார். அவங்களும் தபால் தலைங்க அதிகமாக ஆகுதேன்னு தான் சொன்னாங்க. சரவணன் எழுந்திருக்க போகின்றவன் போல் நிமிர்ந்தான். ஆச்சரியம் முகத்தில் தாண்டவம் மாறியது. என்னம்மா நீங்கள் மெமோ கொடுக்கும்போது அது சொல்லியிருக்கலாமே. நான் உங்களை களிமண்ணுலாம் நினச்சி கொடுத்தேன். நான் களிமண் இல்லை, கிராஜுவேட். நீங்கள் களிமண் இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன். என்கிட்ட ஏன் இதை சொல்லலை? எப்படி சார் காட்டி கொடுக்கறது? இப்போ மட்டும் சொல்கிறீங்க, இனிமேல் சொல்லாட்டா வேலைக்கே ஆப. சரவணன் அப்போதுதான் அவளை ஒரு பொருட்டாக பார்த்தான். தேராத கேஸ் என்று அவன் தள்ளி வைத்திருந்த அவள் மனம் எவ்வளவு விசாலமாய் இருக்குது. இதுபோல் மூளையும் அழுத்தமாய் இருந்தால் எவ்வளவு அருமையாய் இருக்கும். மனமும் மூளையும் வடமிழுக்கும் போட்டி போல் ஒன்றை ஒன்று தன் பக்கம் இழுக்க பார்க்கும் காலம் இது. மூளைக்காரர்கள் இதயத்தை மூளையிடம் ஒப்படைத்து மற்றவர்களுக்கு இதய நோயை ஏற்படுத்துகிறார்கள். விசாலமான இதயக்காரர்கள் மூளையை சுத்தமாக வைக்கிறார்கள். பேலன்ஸ் இல்லாத மனிதர்கள் மனிதச்சிகள். சரவணனும் அவளை பேலன்ஸ் இல்லாமல் பார்த்தான். அறிவுபூர்வமாக பார்க்காமல் இதயபூர்வமாக பார்த்தான். இவள் அரட்டையடைத்து கேட்டதில்லை. எவரையும் ஒரு மாதிரி பார்ப்பதை பார்த்ததில்லை. லேட்டாக வந்ததில்லை. இந்த அலுவலகத்தில் தன்னிடம் வந்து மற்றவர்களை புறம் பேசாதவர்களே கிடையாது. ஆனால் இவள், எங்கே படிச்சிங்க? மதுரையில் காலேஜில். நீங்கள் கிராஜுவேட்டா? எக்கனாமிக்ஸில். செகண்ட் கிளாஸ் சார். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதி தானே வந்தீங்க? ஆமாம் சார். யூடிசிஐ செலக்ட் ஆனேன் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே. யூடிசிஐ சேர்ந்துருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த டிஸ்பாட்சை கட்டிட்டு அழறீங்க? ஏன்னு சொல்லுங்கள். இதை தான் கொடுத்தாங்க, நீங்கள் கேட்கலையா? கேட்டேன். கோட்டாவில் வராவளுக்கு கொட்டேஷன் வராதுன்னு சொன்னாங்க. ஐசி, நீங்களும் வேலையை தெரிஞ்சுக்க விரும்பலை. கேட்டு பார்த்தேன். சொல்லி நான் மெமோ கொடுத்தேனே, அந்த ஆஃபீஸ் காஃபியை ரெஜிஸ்டரில் எழுத சொன்னீங்களா? உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினாங்களா? ஆமாம் சார். என்ன என்ட்ரி போட்டாங்களா? கையெழுத்து வாங்கினாங்களா? யூஸ்லெஸ். ஆமாம் சார். எதுக்காக? ஒன்றுமில்லை, நீங்கள் போகலாம். அண்ணம் தயங்கி தயங்கி நடந்தாள். யூஸ்லெஸ் என்றாரே, சீ என்றாரே. யாரை யாரை சொல்கிறார்? என்னைத்தான், என்னையே தான். சரவணன் காலிங் பெல்லை அழுத்தினான். ஓடி வந்த பியூனிடம் ஹெட் கிளார்க்கையும் ஏவோவையும் அன்னத்தோட பர்சனல் ஃபைலோட வர சொல்லுங்க என்றான். சரவணன் அந்த கான்ஃபிடென்ஷியல் கவரை பிரிக்க போனான். அப்போது அவங்க வருவாங்க, அப்புறம் படிக்கலாம் என்று என்ன பெரிய கான்ஃபிடென்ஷியல், அந்தரங்க குறிப்பேடாக இருக்கும், இல்லைனா செக்யூரிட்டி ஏற்பாடு எப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிர்வாக அதிகாரி சௌரிராஜனும் தலைமை கிளார்க் பத்மாவும் ஜோடியாக வந்து ஜோடியாகவே உட்கார்ந்தார்கள். அவருக்கு 50 வயது இருக்கும். காதோரம் தெரிந்த நரை அவர் தலைக்கு டை அடித்திருப்பதை காட்டியது. இந்த லட்சணத்தில் லேசாக ஒரு சின்ன குடுமி வெளியே தெரியாது. பத்மாவுக்கு 35 தேரும். அவள் போட்டிருந்த பிராவுக்கு 20 இருக்கும். அவனுக்கு எப்படியோ அவள் கவர்ச்சிதான். சௌரிராஜன் சீல் கவரை பார்த்தபடியே கேட்டார். இது அன்னத்தோட பர்சனல் ஃபைல் சார், என்ன ஒரு நாளும் இல்லாமல் லேட்டு? சரவணன் பதிலளிக்கவில்லை. அவன் கரங்கள் அன்னத்தின் பர்சனல் ஃபைலை புரட்டின. அவன் கொடுத்த மெமோ அவள் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதி கையெழுத்திட்ட வாசகத்தோடு கெட்டியாக இருந்தது. எரிச்சலை அடக்கியபடியே கேட்டான். அன்னத்துக்கு கொடுத்த மெமோவை ஃபைலில் போட வேண்டாம், கிழிச்சிடுங்கன்னு சொன்னேன். நல்லா தான் வச்சுருக்கீங்க. நான் கையெழுத்து போட்டதை நாமே கிழிக்கப்படாது சார், அப்புறம் ஆஃபீஸில் குளிர் விட்டுடும். குளிர் விடாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தது மாதிரி மெமோ. அந்த குளிர் மலேரியா ஜுரமே மாறாமல் இருப்பதற்கு அதை அவங்களுக்கு தெரியாமல் கிழிக்கிறது. இது சட்ட விதிகளுக்கு புறம்பானது தான், ஆனால் அதன் உணர்வுக்கு எதிரானது அல்ல. குறைஞ்சபட்சம் உங்கள் மெமோவை கிழிக்கப்படாதுன்னு நீங்கள் என்கிட்டயே சொல்லியிருக்கலாம். நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. திருக்குறளில் கடிதோசி மெல்ல எரிக்கன்னு ஒரு இடத்துல வரும். கீழே இருக்கிறவங்கள கன்னத்தில் அடிக்கலாம், வயத்தில் அடிக்கப்படாது என்று அர்த்தம் அதுக்கு. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நானும் நினைக்கவே இல்லை சார். நம்முடைய கையெழுத்தை நாமே கிழிக்கப்படாதுன்னு தான். சரி, இந்த ஹெட்லாக் மரத்துக்கு போன வாரம் ஒரு மெமோ கொடுத்தேன். அதுலேயும் அழுத்தமாய்த்தான் கையெழுத்து போட்டேன். அப்போது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து, பாவம் குட் ஒர்க்கர் சார், டிஸ்கரேஜ் பண்ணப்படாதுன்னு சொன்னீங்க, கிழிச்சு போடுங்கன்னு சொன்னேன். நல்லா தான் கிழிச்சிங்க. பட் அன்னம்னு வந்தால் சௌரிராஜன் திண்டாடி போனார். பத்மா தலை காட்டினாள். நானே யோசித்தேன், இந்த அன்னம் 2 வருஷமாய் வேலை பார்க்கிறாள். தானாக செய்ய தெரியாவிட்டாலும் சொல்கிறதையாவது செய்யணும். 4 லெட்டரங்களையும் ரெஜிஸ்டரில் அனுப்ப சொன்னீங்க, ஆர்டினரியாக அனுப்புகிறா. சோனாமார்ட் கம்பெனிக்காரன் டைரக்டருக்கு ஏதாவது புகார் கொடுத்து அதில் என்னோட குறைகளை சுட்டி காட்டி ஒரு லெட்டர் கூட வரலன்னு எழுதினா நீங்கள் தான் மாட்டிக்கணும். அதனால தான் யோசித்தேன். திடீரென்று பத்மா உதடுகளை கடித்தாள். அவள் முதுகை நிர்வாக அதிகாரி பிராண்டுவதையும் சரவணன் கவனித்தான். கோபத்துடன் கேட்டான், நீங்கள் பெரியவங்க, எனக்காக யோசிச்சதில் மகிழ்ச்சி. அதை என்கிட்டையும் முன்னாலேயே சொல்லியிருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் என்பது புரியாமல் பத்மா விழித்த போது சௌரிராஜன் சமாளித்தார். இப்போ என்ன சார் வந்துட்டு? இதோ நானே கழிச்சிடுறேன். நோ, நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, போகட்டும். அன்னத்தோட அஃபிஷியல் டெசிக்னேஷன் என்ன? யூடிசி கோட்டாவில் வந்தவள். ஐசி. அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிற சந்தானத்தோட டெசிக்னேஷன் எல்டிசி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலம் வந்தாரா? வரல. ஆனால் வேலையில் சூரன் 4 வருஷமாக டெம்ப்ரரியாக இருக்கான். நாம தான் ஏதாவது 4 வருஷமாக எல்டிசி வேக்கன்சி இருக்குதுன்னு ஆஃபீஸ்லேருந்து கமிஷனுக்கு தெரியப்படுத்தலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், அப்படி எழுதுனா பாவம் சந்தானத்துக்கு வேலை போயிடும். இன்னும் 1 வருஷம் தள்ளிட்டால் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி ரெகுலரைஸ் செஞ்சிடலாம். குட், செய்யணும். அப்புறம் இந்த அன்னத்துக்கு வேறு செக்ஷன் ஏதாவது கொடுத்தீங்களா? அதுக்கு ஒரு இழவும் தெரியாது சார், டிஸ்பாச்சையே சரியாக பார்க்க தெரியலை. என் கேள்வி எந்த செக்ஷனையாவது கொடுத்தீங்களாங்கிறது தான். கொடுக்கல சார். விஷ பரீட்சை நடத்த முடியுமா? முயலை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியுமே. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்துட்டீங்க. முயலை துரத்துவது மாதிரி இவளை துரத்துறீங்க. தண்ணீருக்குள் பார்க்காமலே அவளுக்கு நீச்சல் தெரியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சார் ரொம்ப இன்சல்ட்டிங்காய். நான் பேசுகிறது இன்சல்ட்னா நீங்கள் செய்கிறது மான கொலை. எஸ்எஸ்எல்சி படித்த ஒரு சந்தானத்தை எப்படியோ வேலையில் சேர்த்து அக்கௌண்ட்ஸை கவனிக்க சொல்லலாம். அவர் இருக்கிற கிளார்க் வேலையை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு முறைப்படி தெரியப்படுத்தாமல் சட்டவிரோதமாக இருக்கலாம். அப்புறம் 4-5 வருஷத்துக்கு பிறகு அந்த சட்ட விரோதத்தையே ஆதாரமாக்கி சட்டப்படி அவரை நிரந்தரமாக்கலாம். அதே சமயம் ஒரு கிராஜுவேட் பெண் கமிஷனில் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூவில் தேறி யூடிசியாக வரா. அவளுக்கு விசாரணை இல்லாமலே தீர்ப்பளித்து சமஸ்கிருத மந்திரம் மாதிரி சட்டத்திட்டங்களை மறைச்சி அவளை கண்டம் செய்து டிஸ்பாச்சில் போட்டுடலாம். ஏன்னா சந்தானம் பட்டா போட்டு வேலைக்கு பரம்பரையாக வாரவர், அன்னம் கோட்டாவில் வந்தவள். அப்படி தானே சார்? சார் ரொம்ப இன்சல்ட்டிங்கா. உங்ககிட்ட வேறு எப்படி பேசுறது? உங்களுக்கு ஹரிஜன பொண்ணுனால் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற சட்டவிரோத சமூக விரோத சிந்தனை. ஆல்ரைட், நான் சந்தானத்தையும் காப்பாற்றுவேன். அன்னத்தோட அஃபிஷியல் நிலையையும் காப்பாற்றணும். சந்தானத்தை டிஸ்பேட்ச் செக்ஷனில் போடுங்க. ஆஃபீஸ் ஆர்டர் போட்டாகணும். அன்னம் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கேரில் படித்த ஹரிஜனங்களோட திறமை வெட்டி எடுக்கப்படாத தங்கம் மாதிரி, தூசு படிஞ்ச கண்ணாடி மாதிரி. நான் தங்கத்தை வெட்டி எடுக்கணும். ஏதோ ஒரு பெத்தில் இருக்குதுன்னு தங்கத்தை புதைச்சிப்படப்படாது. கண்ணாடியை தொடச்சி பார்க்கணும். கை கண்ணாடி போதும்னு அதை உடைச்சிடப்படாது. அந்த மாதிரி வேறு எதுவும் கோளாறு இருக்குதா? இல்லை சார், அன்னம் கோளாறு தான். அன்னம் கோளாறு இல்லை, ஆஃபீஸ் தான் கோளாறு. நானும் ஏழை குடும்பத்தில் ஹரிஜனங்களோட மோசமான பேக்ரவுண்டில் வந்தவன். எனக்கு திறமை இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டா, அன்னத்திடமும் அடையாளம் காணாத திறமை இருக்குதுன்னு நீங்களே ஒத்துக்க போகிறீங்க. ஓகே, ஆஃபீஸை ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்கள். நான் இன்றைக்கே எப்படியும் கையெழுத்து போட்டாகணும். அன்னத்தோட பர்சனல் ஃபைல் இங்கேயே இருக்கட்டும். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆவதற்கு ஆசைப்பட்ட சௌரிராஜனும் அவரது இதயத்தில் இடம் பிடிப்பது போல் அவர் இப்போது அமர்த்திருக்கும் நாற்காலியையும் பிடிக்க நினைத்த பத்மாவும் பயந்து போனார்கள். அவர்களின் அந்தரங்க குறிப்பேடுகளில் கை வைத்து விட்டார் இந்த அண்ணம் திமிர் பிடிச்ச சேரி கழுத. இந்த கிருகன்கிட்ட என்னவில்லாமோ சொல்லி கொடுத்திருக்காள். இருக்கட்டும் இருக்கட்டும், இத்தனை நாளைக்கு இந்த சரவண நாட்டம். இதோ இந்த கவரை உடைச்சி பார்த்த முன்னால் தெரியும், ஒரேடியாய் உடைய போகிறான். அணைய போகிற விளக்கு கொழுந்து விட்டு எரியறது மாதிரி குதிக்கான். சௌரிராஜனும் பத்மாவும் கொந்தளிப்போடு போன போது சரவணன் அந்த ரகசிய உரையை கிழித்து ரகசியமான கடிதத்தை அம்மனமாக்கினான். விடுனர் முகவரியை பார்த்து நெற்றி சுருங்கியது. படிக்க படிக்க உதடுகள் துடித்தன. கண்கள் உடனடியாக எரிந்தன. தொண்டைக்குள் ஏதோ ஒன்று போதாகாரமாய் மேலும் கீழும் நகர்வது போல் இருந்தது. ஏதோ ஒரு சுமை ஆகாயத்தில் இருந்து எழுந்து அவன் தலையில் அழுந்த பொற்றியது போல் இருந்தது. எதிர்பாராத அதிர்ச்சி, எண்ணி பார்க்க முடியாத கடிதம். அவனின் 3 ஆண்டு கால அலுவலக அனுபவத்தில் இப்படி ஒரு கடிதம் மற்றவர்களுக்கு வந்ததாக கூட அவன் அறிந்ததில்லை. சரவணன் தன்னை அறியாமலே எழுந்தான். எவரிடமாவது சொல்லியாக வேண்டும். கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தான். பிறகு குறுக்கும் அந்த அறைக்குள்ளேயே நெடுக்குமாய் அலைந்தான். மீண்டும் இருக்கையில் உட்கார்ந்து அந்த கடிதத்தை எடுத்தான். துஷ்டி ஓலை போல் வந்த அதையும் கிழிக்கக்கூட போனான். வாய் பின்னி விரிந்தது. கைகள் பின்னி ஒன்றை ஒன்று நெறித்து கொண்டன. திடீரென 2 பேர் வந்து உள்ளே நுழைகிறார்கள். தன்னையும் சமூக நெறிகளையும் தேடிக்கொண்டிருந்த அவன் தனிமையை பன்மையாக்கினார்கள். ஒருவர் அவன் தூரத்து உறவு பள்ளிக்கூட மேனேஜர், இன்னொருவர் கான்ட்ராக்டர். ஜகதள புரட்டர்கள். சரவணன் மனத்தை திடப்படுத்தி கொண்டான். உட்காருங்க, எங்களை ஞாபகம் இருக்குதா? கான்ட்ராக்டர் கண்ணடித்து பேசினார். அவனுக்கு இப்போதெல்லாம் கண்ணு தெரியுமா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் என்னப்பா கிராமத்து ஆட்கள், ஒன்றை மாதிரியா 1000 1000மாக சம்பாதிக்கும். எப்போ வந்தீங்க? ஒரு விஷயமாய் வந்தோம். அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். இவரை பொதுப்பணித்துறையில் பிளாக் லிஸ்ட் வச்சுருக்காங்க. 6 மாதமாய் கான்ட்ராக்ட் வராமல் அவதிப்படுகிறார். நீ அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருக்காவது? எனக்கு யாரையும் தெரியாதே. செக்ரட்டேரியட்டில் கேட்டோம். உன் கூட முசோரிலேயோ எதுலேயோ ட்ரைனிங் எடுத்தவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி செக்ரட்டரியாக இருக்கார். பேர் கமலேக்கர். கமலேக்கரா? நல்ல பையன், நேர்மையானவன். ஒரு சின்ன ஃபோன் போட்டு இவர் என்ன தப்பு பண்ணினாராம்? என்னத்தையோ ஒரு கட்டிடத்தை சரியாக கட்டலையாம். எவன் யோக்கியமாக கட்டுறான்? டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் 2 கட்டிடங்கள் இடிஞ்சு பலர் செத்தாங்க பாருங்க. அது மாதிரி ஆகப்படாது இல்லையா? என்னமோப்பா, ஏதாவது செய். விதி முடிஞ்சவன் சாவான். கமலேக்கர் இதில் ரொம்ப கண்டிப்பு. சும்மா பேசிப்பாரேன். இந்த மாதிரி விஷயத்தில் நான் அதை விட கண்டிப்பு. ஏதோ ஊர்க்காரனாச்சின்னு வந்தோம். உனக்கு இப்போது எங்கே கண்ணு தெரியும்? சரவணன் வெடித்தான். நீங்கள் என்னமோ நான் ஊரில் பட்னி கிடக்கும்போது தானம் செஞ்சது மாதிரியும் நான் அதில் படிச்சுட்டு இப்போது நன்றி இல்லாதது மாதிரியும் பேசுகிறீங்க. ஊருக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கேன். உங்கள் 2 பேரில் யாராவது எப்போ வந்தேன்னு கேட்டிருப்பீங்களா? நல்ல விஷயங்களுக்கு வந்தால் செய்யலாம். உங்கள் அயோக்கியத்தனத்துக்கு நான் உடந்தையாக இருக்க முடியுமா? அப்புறம் வேறு எதுவும் விஷயம் உண்டா? நான் இப்போ பிஸியாக இருக்கேன். ஊரிலிருந்து வந்தவர்கள் வாயடைத்து போனார்கள். பிறகு சிறிது நேரம் கடித்து குதறுவது மாதிரியாக அவனையே பார்த்துவிட்டு இருவரும் சேர்த்தாற்போல் வாசலுக்குள் நுழைந்து அப்புறம் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள். சிறிது நேரம் வரை தன்னை மறந்த சரவணனுக்கு அப்போதுதான் நிலைமை புரிந்தது. அவர்கள் அயோக்கியர்கள்தான், ஏழைப்பாழைகள் வயிற்றில் அடிப்பவர்கள்தான். ஆனாலும் இவர்கள் பேச்சே இப்படித்தான். இவர்களை இப்படித்தான் பேசி அனுப்பியிருக்க கூடாது. சொன்ன கருத்தையே வேற மாதிரி சொல்லி இருக்கலாம். எனக்கு என்ன வந்தது? இன்றைக்கு என்ன வரணும்? இந்த லெட்டரை விட வேற என்ன வரணும்? சரவணன் நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். சில சமயம் கோபத்தால் அதன் நுனிக்கு வந்தான். பின்னர் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடியே மீண்டும் நாற்காலியில் அப்படியே சாய்ந்து கொண்டான். திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு அந்த கடிதத்தை படித்தான். பல தற்செயலான சம்பவங்கள் அவன் மனதில் நிழலாடின. எல்லாம் திட்டமிட்டு எழுதப்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. சௌரிராஜன் சொல்ல சொல்ல இந்த பத்மா எழுதியிருப்பாள். அவன் கையெழுத்து போட்டிருப்பான். வெளியே மனித நேயர்களாய் சிரித்தபடியே உள்ளுக்குள் ஓனாய்த்தனத்தை மறைத்து கொள்ள இவர்களால் எப்படி முடிகிறது? சி, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்ற பாரதியார் பாடலைத்தான் இவர்களுக்கு பாடி காட்டணும். அப்பவும் பாட்டை கேட்கறதுக்கு கூலி கேட்கும் ஜென்மங்கள். சரவணன் நிதானப்பட்டான். கால் மணி நேரம் நாற்காலியில் சாய்ந்து கிடந்தான். இது போராடி தீர வேண்டிய பிரச்சனை. அறிவை ஆயுதமாகவும் நேர்மையை கேடயமாகவும் வைத்து இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டிய பிரச்சனை. கடைசியில் ஆஃபீஸ் பியூன்கள் அடைக்கலமும் சிதம்பரமும் கூட காலை பாரிவிட்டதுதான் அவனுள் தாழ முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சரவணன் கால் மணி நேரம் நாற்காலியில் சாய்ந்து கிடந்தான். பிறகு பியூன்களை வரவழைத்தான். கூப்பிட்டீங்களா மிஸ்டர் சிதம்பரம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 3 மாதத்துக்கு முன்னால் என் குடும்பத்தோட தட்டுமுட்டு சாமான்களை ரயில்வே நிலையத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு டெம்போ எங்கே பிடிக்கலாம்னு ஒருத்தருக்கு ஃபோனில் கேட்டேன். உடனே அடைக்கலம் குறுக்கே வந்து நம்ம கான்ட்ராக்டர்கிட்டையே டெம்போ இருக்குது, தூக்கிட்டு வாடான்னு சொன்னால் வரான்னு சொன்னது ஞாபகம் வருதா? ஞாபகம் இருக்குது சார், நல்லாவே இருக்குது. உடனே நான் கம்பெனிக்காரன் சமாச்சாரம், வேண்டாம் வேறு கம்பெனியை பாருங்கன்னு சொன்னேனா இல்லையா? ஆமாம் சார் சொன்னீங்க. அப்புறம் சிதம்பரம் கையில் 100 ரூபாய் நோட்டை கொடுத்து டெம்போவுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னேன். நீங்கள் 2 பேரும் சாமான்களை இறக்கி போட்டுட்டு மறுநாள் என்கிட்ட 14 ரூபாய் 70 பைசா மிச்சம்னு நீட்டினீங்க. நான் உடனே உங்களையே அந்த பணத்தை வச்சுக்க சொன்னேன்னு இல்லையா? ஆமாம் சார். சரி, இப்போ எனக்கு ஒன்று தெரியணும். எந்த கம்பெனி டெம்போவை ஏற்பாடு செஞ்சீங்க சொல்லுங்கள். அடைக்கலம் வந்து வந்து பேர் மறந்து போச்சு சார். நான் சொல்கிறேன். கான்ட்ராக்டர் டெம்போவை எடுத்துகிட்டு போனீங்க இல்லையா? தலையை சொரியாதீங்க, சொல்லுங்கள். ஆமாம் சார், ஆனால் அவருக்கு டெம்போ சார்ஜ் கொடுக்கல. ஆஃபீஸருக்கு தானேன்னு அவரும் சும்மா இருந்துட்டார் இல்லையா? நான் கொடுக்கத்தான் சார் செய்தேன், அவர் வாங்க மாட்டேன்னுட்டார். இதை என்கிட்ட சொன்னீங்களா? 14 ரூபாய் 70 பைசான்னு கணக்காக வேற கொடுத்தீங்க. சிதம்பரம் அடைக்கலத்தை சாடினார். அட படுபாவி பயலே, படுபாவியே, ஐயாக்கிட்டையும் ஃப்ராடு தனம் பண்ணிட்டியா? சார், அந்த ஃப்ராடுக்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், யார்கிட்ட வேணும்னாலும் ஃப்ராடு பண்ணுடா. ஆனால் இந்த சரவணன் சார் நேர்மையாக இருக்கிறவர். அவர் பேச்சும் நடையும் நல்லாவே காட்டுது. வானாண்டா வானாண்டா நீ, சத்தியமாக சொல்கிறேன் சார், அன்னைக்கு நான் வெளியூர் போட்டேன். பாக்கி தொகையை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்னையும் ஏன் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தாம்னு இப்போ தான் புரியுது. நீங்கள் கொடுத்த மீதி பணத்தில் ஒரு சிங்கிள் டீ தான் வாங்கி கொடுத்தான் சார். இப்போ என்ன சார் பழையதெல்லாம்? ஒன்றுமில்லை, ஆனால் அடைக்கலம் இப்படி செய்திருக்கப்படாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெயரை சுமந்துட்டு. ஏய் ஃப்ராடு, ஐயா மனசு எவ்வளோ உடஞ்சிருந்தா இப்படி பேசுவார். இவர்கிட்டயே ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டியடா, வெளியில் வா. இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லப்படாது. ஆமாம் சார், இங்கே ஆளை விற்கிற பசங்க ஜாஸ்தி. பியூன் அன்பர்கள் போய்விட்டார்கள். சரவணனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இந்த சிதம்பரத்தால் எழுந்துள்ள பிரச்சனைக்கு எப்படி பதிலளிப்பது? அவனை எப்படி காட்டிக் கொடுப்பது? சரவணன் அன்னத்தின் பர்சனல் ஃபைலை புரட்டினான். இறுதியில் அவன் கொடுத்த மெமோ இருந்தது. அதை மேலிடத்திற்கு எடுத்துச் சொன்னால் அவன் கான்ட்ராக்டருக்கு அனுப்பிய தாக்கீதுகள் உறுதிப்படும். சரவணன் யோசித்தான். அப்படி எழுதினால் அவளுடைய மெமோவையும் கிழிக்க முடியாது. அவளும் அப்புறம் உத்தியோகத்தில் தேர முடியாதே. மற்றவர்களுக்கு டெல்லியில் ஆட்கள் உண்டு, இவளுக்கு இவள்தானே. அதுக்கு என்ன செய்கிறது? தனக்கும் போகத்தான் தானம். நானே மாட்டிக்கொள்ளும்போது யார் மாட்டினால் என்ன, மாட்டாவிட்டால் என்ன? சரவணன் சிந்தனையுள் மூழ்கினான். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது போல் தலையை ஒரு தடவை ஆட்டிவிட்டு அன்னத்திற்கு கொடுக்கப்பட்ட மெமோவில் மடமடவென்று எழுதினான். பிறகு எழுதி முடித்த கையோடு இன்டர்காமில் சௌரிராஜனுடன் பேசினான். அக்கவுண்டன்ட் மிஸ்டர் ராமச்சந்திரனையும் கூட்டிட்டு வாங்கோ. மிஸ் உமா நீங்களும் வாங்க. சௌரிராஜன், ராமச்சந்திரன், உமா ஆகியோர் வந்து உட்கார்ந்தார்கள். சரவணன் அவர்களை ஏற்ற இறக்கமாக பார்த்துவிட்டு அந்த ரகசிய கடிதத்தை உமாவிடம் கொடுத்தான். சத்தமாய் படிக்கணும், அவங்க 2 பேருக்கும் சேர்த்து படிங்க என்றான். உமா அந்த கடிதத்தை அதற்குள்ளேயே மனப்பாடம் செய்துவிட்டு அட கடங்காரா என்றாள். பிறகு கடிதத்தை படித்தாள். ஆங்கில வாசகம். அதன் அர்த்தம் இதுதான். பேரன்பு மிக்க டைரக்டர் அவர்களுக்கு, உங்கள் சென்னை கிளை அலுவலகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட எழுதுபொருள் சாமான்களை ஒப்படைத்த அடிப்படையில் எம் கம்பெனி கொடுக்கிறது. இதில் கம்பெனிக்கு லாபம் இல்லையானாலும் அரசாங்கத்துடன் தொடர்பு வைக்கும் வாய்ப்பிற்காக இந்த பணியை செய்து வருகிறோம். இப்போது இருக்கும் உதவி டைரக்டர் திரு சரவணனை தவிர இதற்கு முந்தைய அதிகாரிகள் எங்களை வாயால் கூட குறை கூறியது கிடையாது. இது இப்படி இருக்க அடுத்த கான்ட்ராக்டருக்கும் எம் கம்பெனியின் கொட்டேஷன் தான் மிக குறைந்தது. ஆனால் திரு சரவணன் எங்கள் கம்பெனி கொடுத்ததை விட 1000 ரூபாய் அதிகமாக கேட்டிருக்கும் சவுண்ட் ஸ்டேஷ்னரிஸ் கம்பெனியை சிபாரிசு செய்திருக்கிறார். திரு சரவணன் எம் கம்பெனி மேல் காட்டமாக இருப்பதற்கு காரணம் உண்டு. நாங்கள் முறைகேடாக எதுவும் செய்து பழக்கமில்லாதவர்கள். திரு சரவணன் 3 மாதத்திற்கு முன்பு எமது டெம்போ வண்டியை கேட்டார். வண்டியை அனுப்பினோம். அதன் நகல் இணைக்கப்பட்டுள்ளது. டெம்போ வண்டியின் லாக் புக் எக்ஸ்டிராக்டரும் வைக்கப்பட்டுள்ளது. பில்லை அனுப்பினோம். ஆனால் திரு சரவணன் உதவி டைரக்டர் என்ற ஆணவத்தில் பணம் கொடுக்காதது மட்டுமல்லாமல் எங்களை பார்க்க வேண்டிய சமயத்தில் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்து கொள்வதாக மிரட்டியதை கூட நாங்கள் பெரிதுபடுத்தவில்லை. பணத்தையும் வசூலிக்கவில்லை. இப்போதுதான் அவரது மிரட்டல் புரிகிறது. அவர் எம் கம்பெனிக்கு குறைகளை சுட்டிக்காட்டி 4 தடவை கடிதங்கள் எழுதியதாக சொன்னது சுத்த பொய். இதை தவிர அவரிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாதுதான். அவர் சிபாரிசு செய்திருக்கும் சவுண்ட் ஸ்டேஷனரி கம்பெனி மோசடிக்கு பெயர் பெற்றது. இவருக்கு அடிக்கடி பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன. இவை தேவையானால் கோர்ட்டுக்கு கொண்டு போகப்படும். நல்லிதயம் படைத்த அக்கவுண்டென்ட்டும் நிர்வாக அதிகாரியும் எம் கம்பெனிக்காக கொட்டேஷன் படி செய்த சிபாரிசு வரைவை உதவி டைரக்டர் அடித்துவிட்டு எதேச்சதிகாரமாய் வேறு கம்பெனியை சிபாரிசு செய்திருக்கிறார். நாங்கள் பல்வேறு தொழில்களை நடத்துவதால் இந்த தொழிலை சரியாக செய்ய முடியவில்லை என்று அவர் வாதிடுவது அனாவசியமானது, ஆதாரமற்றது. மாநில அரசு எம் கம்பெனி மீது நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட விவகாரம் இப்போது கோர்ட்டில் உள்ளது. இது கோர்ட்டை அவமதிக்கும் சட்ட பிரச்சனை ஆகும். இதனை திரு சரவணன் உங்களுக்கு தெரியப்படுத்தியது அசல் அவதூறாகும். ஆகையால் சட்டப்படி குறைந்த கொட்டேஷன் கொடுத்த எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதுடன் திரு சரவணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்படிக்கு சௌமி நாராயணன், சவுனா ஸ்டேஷனரி மார்ட்டிற்காக. நீண்ட மௌனம். தலைமையிடம் சரவணனிடம் காமன் கேட்டி எழுதிய கடிதம் புகார் கடிதத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. சரவணன் நிர்வாக அதிகாரியை பார்த்தான். சௌரி நாராயணன் கம்பெனியை சிபாரிசு செய்யக்கூடாது என்று அவன் தெரிவித்த போது அவர் படபடத்தும் துடித்துடித்தும், கிறுக்கு பயல், ஆனால் நல்லவன் சார், 10 வருஷமாக நம்மோட தொடர்பு உள்ளவன், பிழைச்சிட்டு போகிறான் சார் என்று பட்டும் படாமலும் அப்போது பேசியது அவனுக்கு இப்போது நினைவுக்கு வந்தது. அவரை விட்டுவிட்டு சரவணன் அக்கவுண்டன்ட் ராமச்சந்திரனை பார்த்தான். அந்த கம்பெனியில் இந்த ஆசாமி பார்ட் டைம் வேலை பார்ப்பதாய் பேச்சு அடிபட்டதே உண்மையாய் இருக்குமோ? இந்த உமா இப்போ நகத்தை கடிக்கிறாள். சௌரி நாராயணன் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷத்தின் போது இவள் போயிருந்தாளாம். போனதில் தப்பில்லை. ஒருவேளை அங்கே அவன் காதை கடித்திருப்பாளோ? அன்னத்திற்கு நிர்வாக அதிகாரியும் தலைமை கிளார்க் பத்மாவும் போட்டிருந்த வாய்மொழி ஆணையையும் நினைத்து பார்த்தான். தாக்கீதுகளை ரெஜிஸ்டரில் அனுப்பாமல் தடுத்திருக்கிறார்கள். சரவணன் மௌனம் கலைத்தான். இப்போ எனக்கு அந்த கம்பெனிக்காரன் பெருசில்லை. எனக்கு தெரிய வேண்டியது நாம் தலைமை அலுவலகத்துக்கு ரகசியமாய் அனுப்பியதாக நம்பப்படும் கடிதத்தோட விவரங்கள் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்பதுதான். எந்த கம்பெனியை சிபாரிசு செஞ்சோம் என்கிறதும் அந்த கம்பெனியோட ரேட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 4 தடவை போட்ட லெட்டரும் வரலன்னு அந்த சத்யேந்திரன் எழுதியிருக்கான். போகட்டும், நாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதின லெட்டர் உங்கள் 3 பேருக்கும் எனக்கும் தான் தெரியும். நான் சொல்லியிருக்க முடியாது. யார் சொன்னது? ஆஃபீஸ் ரகசியம் வெளியே போவது ஒரு சீரியஸ் சமாச்சாரம். இந்த 3வரும் சீரியஸாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் சரவணனை பார்த்துவிட்டு மற்ற 2வரையும் பார்த்து கொண்டார்கள். நான் இல்லை, ஒருவேளை இவங்க 2 பேருமா இருக்கலாம். இறுதியில் மலையை கூட வாய்க்குள் வைக்கும் திறன் கொண்டவர் போல் தோன்றிய சௌரிராஜன் சாவகாசமாய் சொன்னார், சார், இந்த ஆஃபீஸ் ஒரு குடும்பம். தப்பு குடும்பம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்க. இது இப்போ குடும்பம் இல்லை, மிருகங்கள் குடும்பம் குடும்பமாய் திரியற காடு. எப்படியோ நீங்கள் நினைக்கிறது மாதிரி இங்கே யாரும் காட்டி கொடுக்குறவங்க கிடையாது. ஒருவேளை ஹெட் ஆஃபீஸில் எந்த பயலாவது இந்த மொள்ளை மாதிரி சௌமி பயலுக்கு காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கலாமே. சௌமி நாராயணனோட சட்டக ஒருத்தர் டெப்டி டைரக்டராய் வேற இருக்கார். சரி, அக்கவுண்டன்ட்டும் நிர்வாக அதிகாரியும் செஞ்ச சிபாரிசு வரைவை அடிச்சுட்டு உதவி டைரக்டர் எதேச்சதிகாரமாக எழுதியிருக்கிறார் என்கிறான். நீங்கள் எழுதின விவரம் மேலிடத்துக்கு தெரியாது, சட்டப்படி தெரிய முடியாது. சௌரிராஜன் உடம்பை நெளித்தார். யார் சார் கண்டா? நான் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம பியூன்கள் லேசப்பட்டவங்க இல்லை. பியூன்களும் முன்னு சொல்லுங்க. பகவான் அறிய சொல்கிறேன், நான் சொல்லியிருந்தா ஏன் நாக்கு அழுகிடும். உமா இடைமறித்தாள். சார், ஏவோ சொல்கிறது எனக்கும் சேர்த்து சொல்கிறது மாதிரி. ஏவோ கோவப்பட்டார். என்னம்மா, நீ உனக்கு வேணும்னா நீ தனியாக சொல்லு, எனக்கு நாக்கு. சரவணன் கடுமையாக சொன்னான். நம்ம பிரச்சனை நாக்கு பிரச்சனை இல்லை, லஞ்ச பிரச்சனை. உண்மை எப்போதாவது தெரியத்தான் செய்யும். சௌரி உபதேசிக்கலானார். அதைத்தான் சார் நான் சொல்ல வந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால் இதே ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். அப்புறம் இப்போ 5 வருஷமாக நிர்வாக அதிகாரியாக இருக்கேன். இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், கேளுங்கோ. கெடுவான் கேடு நினைப்பான். நீங்கள் ஏன் இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? பிச்சு உதறிப்படலாம், சௌமி பயல் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடலாம். செங்கலுக்கு முன்னால் சங்கீதமா? கொடுங்க சார் லெட்டரை. என்ன நினச்சிக்கிட்டான், கொடுங்க சார், அதுவும் உங்களை போய் லஞ்சம் வாங்குறவர்னு சொல்லியிருக்கான் பாருங்கள். இதுக்கே அவன் கம்பெனியை பிளாக் லிஸ்ட் ஆக்கி செய்திடணும். இன்றைக்கே ஓடி போட்டு அவனோட பழைய சமாச்சாரங்களை கிளாக்குகளை வச்சு கிளறி காட்டுறேன்னு பாருங்கோ. மன்னிக்கணும், இனிமேல் இந்த விவகாரத்தை நான் மட்டும் கவனிக்கிறேன். எனக்கு அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா ரெஜிஸ்டர்களையும் அனுப்புங்க. மிஸ் உமா, பீரோ சாவியை கொடுங்க, நானே வச்சுக்கிறேன். சௌரிராஜன் முகத்தில் பேய் அரைந்தது, உமா முகத்தில் பிசாசு அரைந்தது. இந்த இரண்டுமே நான் தான் என்பது போல் அக்கவுண்டன்ட் ராமச்சந்திரன் அசையாமல் இருந்தார். சரவணன் வேறு வேலைகளை கவனிக்க துவங்கியதால் அந்த மும்மூர்த்திகளும் வெளியேறினார்கள். அரை மணி நேரமாகியும் சவுனா கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த ரெஜிஸ்டரும் வரவில்லை. சரவணன் எழுந்து கதவு முனையில் தலை வைத்தபடியே, மிஸ்டர் சௌரி, இன்னுமா ரெஜிஸ்டருங்க கிடைக்கல என்றான். திரும்ப போய் உட்கார்ந்தான். ஒரு மணி நேரம் கழித்து ரெஜிஸ்டர்கள் வந்தன. ஒவ்வொன்றாய் புரட்டினான். ஒரு விவரமும் இல்லை. அவனே வெளியே வந்தான். அந்த கம்பெனியோட டெலிவரி வீட்டுகள் எங்கே? அக்கவுண்டன்ட் பதிலளித்தார். அதுதான் டெலிவரி ரெஜிஸ்டர் இருக்குதே சார், அவர் கொடுத்த தேதியை நீங்கள் தப்பாக போட்டிருக்கலாம். நான் அதை செக் பண்ணணுமே. கமான் கொடுங்க. அதுங்கெல்லாம் தானே கான்ட்ராக்டர் கையெழுத்து போ இருக்கும். ராமச்சந்திரன் உளறி கொட்டினார். தேடுறேன், கிடைக்கல சார். ஒரு வேளை ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டாச்சோன்னு கிழிச்சி போட்டுட்டேன்னா என்னவோ. லுக் மிஸ்டர் ராமு, டெலிவரி பேப்பருங்க ரெஜிஸ்டரை விட முக்கியம். அது இல்லாவிட்டால் அவன் சொல்கிறது தான் வேதவாக்கு. நீங்கள் அப்படி கிழிச்சிருந்தா நீங்கள் சஸ்பெண்ட் ஆக வேண்டிய நிலை வரும். புரியுதா? இன்னும் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் அந்த கம்பெனிக்கு பார்ட் டைமுக்கு பதிலாக நிரந்தரமாக போயிடுவீங்க. சரவணனை இதர பிரிவுக்காரர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். நிர்வாக அதிகாரியே அசந்து விட்டார். ஆடிப்போவான் என்று நினைத்தால் ஆட்டி படைக்கிறான். ராமச்சந்திரன் அதில் பார்ட் டைமில் இருக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அதோ இருக்கானே குத்துக்கல் மாதிரி தங்கமுத்து, அவன்தான் சொல்லியிருப்பான். அன்னத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. அடடே, இந்த ஆளுக்கு என்னைத்தான் விரட்ட தெரியும்னு நினச்சேன். எல்லாரையும் விரட்டுறாரு. அந்த அக்கௌண்டண்ட்டுக்கு வேணும். ஒரு தடவை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார்னு நான் கேட்டதுக்கு அவ்வளவு பகிரங்கமாக கற்றுக் கொடுக்க முடியும்னு அசிங்கமாக கேட்ட பயல். அப்போது இந்த கேட்ட சௌரியம் எப்படி சிரித்தான். ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன் இப்படி கத்துறாரு? என்ன வந்துட்டு அவருக்கு? எல்லோரையும் பார்த்த சரவணன் தன்னை பார்க்காமல் போனதில் அன்னத்திற்கு கொஞ்சம் வருத்தம்தான். சரவணன் தனது அறைக்கு போய் இருக்கையில் கைகளை ஊன்றாமல் அப்படியே உட்கார்ந்தான். சிறிது நேரம் நாற்காலியிலேயே முடங்கி கிடந்தான். அப்புறம் ஒவ்வொரு ரெஜிஸ்டராக ஒவ்வொரு பேப்பராக படித்து படித்து குறிப்பெடுத்து கொண்டான். மதிய உணவு நேரம். வெளியே எல்லோரும் கும்பல் கும்பலாய் கூடி பேசினார்கள். அன்னம் தனது டிஃபன் கேரியரை எடுத்து பியூன் சிதம்பரத்துடன் பகிர்ந்து கொண்டாள். ஒருவருக்கொருவர் பிடிக்காத அலுவலர்கள் கூட ஒருவரை ஒருவர் பிடித்தபடி பேசி கொண்டார்கள். தலைமை கிளார்க் பத்மா என்றால் உமாவுக்கு வேப்பங்காய். இப்போதோ அவள் கன்னத்தை ஆப்பிள் மாதிரி தடவியபடியே பேசினாள். சௌரிராஜன் கொடூரமாக சிரித்து கொண்டார். நடுங்கிக் கொண்டிருந்த அக்கவுண்டண்ட்டை பார்த்து தைரியமாய் இருக்கும்படி சைகை செய்தார். இது யோக்கியன் பயப்பட வேண்டிய காலம், நீ பயப்பட வேண்டாம் என்று அவன் காதில் போடப்போனார். பிறகு அவனும் கொஞ்சம் பயந்து தன்னிடம் சரணாகதி அடையட்டுமே என்ற ஆசையில் அந்த ஆசாமியை கண்டுக்கவில்லை. சரவணன் டிஃபன் கேரியரை திறக்கவில்லை. டெலிவரி ரெஜிஸ்டர், பேமெண்ட் ரெஜிஸ்டர், பெனால்டி ரெஜிஸ்டர் என்று பல ரெஜிஸ்டர்கள். இன்னும் ஒன்றை காணோம். அவனுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது. துள்ளி குதித்து வெளியே வந்தான். சாப்பிட்டு கொண்டிருந்த சௌரியின் அருகே வந்தான். மிஸ்டர் சௌரி, நாம் விநியோகிக்கிற எழுது பொருட்களோட தரமும் சரியில்லை, சரியான சமயத்துக்கும் வரலன்னு பல ஆஃபீஸ்களிலிருந்து வந்த புகார்களை தனியாய் ஒரு ஃபைலில் போட சொன்னேனே, போட்டிங்களா? இல்லை சார். அப்போது தேவையில்லைன்னு நினச்சேன். அப்படி நினைத்தால் நீங்களே தேவையான்னு நான் நினைக்க வேண்டியது வரும் சார். 4 பேர் முன்னிலையில் என் வயசுக்காவது. ஐ எம் சாரி மிஸ்டர் சௌரி, நான் இங்கே கேட்டிருக்கப்படாது தான். பட் அந்த கடிதங்கள் எனக்கு வேணுமே. தேடி பிடிச்சி தாரேன் சார். சாப்பிட்றீங்களா சார்? நோ தேங்க்ஸ். சரவணன் அறைக்குள் சிறையானான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே காலடி சத்தம் கேட்டு சரவணன் கடிகாரத்தை பார்த்தான். மணி மாலை 5. நழுவ போன ராமச்சந்திரனை கூப்பிட்டான். டெலிவரி வீட்டுக்கு என்னாச்சு என்றான். நாளைக்கு சத்தியமாய் தாரேன் சார். மறந்துடப்படாது, பி கேர்ஃபுல். சரவணன் கூப்பிடாமலே சௌரி வந்தார். நாளைக்கு எப்படியும் அந்த லெட்டருங்களை தேடி பிடிச்சி தந்துடுறேன் சார். வரட்டுமா சார்? எஸ். அலுவலகம் வெறுமையாகி கொண்டிருந்தது. வாட்ச்மேன் வந்து வணக்கம் போட்டான். அன்னத்தை கூப்பிடுப்பா. ஏயா முழிக்கிற? டிஸ்பாட்ச் கிளார்க் அன்னத்தை. அன்னம் அரை நிமிடத்தில் வந்தாள். தனக்குள் பேசியபடியே வந்தாள். சிதம்பரம் இன்னைக்கு ஆஃபீஸர் சாப்பிடலன்னு சொன்னார். அதே மாதிரி டிஃபன் கேரியரும். கூப்பிட்டீங்களாமே சார்? எங்கே தங்கியிருக்கீங்க? ஒரு பெண்கள் விடுதியில் நைட்டில் எதுக்குள்ளே போகணும்? 8 மணிக்குள்ளே? அப்படியா? நாளைக்கு ஈவினிங்கில் 7 மணி வரைக்கும் இருக்கும்படியாய் வாங்க. ஏன் யோசிக்கிறீங்க? உங்களை கடித்து தின்னிட மாட்டேன். முடியாதுன்னா வேண்டாம், சொல்லுங்கள். முடி அப்படின்னா என்னமா அர்த்தம்? ம். அந்த பதட்டத்திலும் சரவணனுக்கு சிரிப்பு வந்தது. அவளோ அப்பாவித்தனமாய் பேசிய அசட்டுத்தனத்தை நினைத்து வெட்கப்படுபவள் போல் நின்றாள். ஓகே, நீங்கள் போகலாம். அன்னம் மெல்ல மெல்ல நடந்தாள். எதுக்கு இந்த ஆள் நாளைக்கு இருக்க சொல்கிறார்? ஒருவேளை கதைகள்லையும் சினிமாவிலையும் வாரது மாதிரி. சி, இவர் அப்படிப்பட்டவார்னா உலகத்தில் நல்லவங்களே இருக்க முடியாது. சரிதாண்டி, உலகத்தில் நல்லவங்க இருக்கிறதாய் உனக்கு யாரடி சொன்னது? சரவணின் கைகள் பம்பரமான போது அண்ணம்மா தலைக்குள் பம்பரத்தை ஆடவிட்டவள் போல். அத்தியாயம் 4. சரவணன் வீட்டிற்குள் நுழைந்த போது அம்மா வெளியேறி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்க்காமல் ஜன்னல் கம்பியில் முகம் பதித்தபடி லயித்து நின்ற தங்கை வசந்தாவை பார்த்தான். எதிர் ஜன்னலில் ஒருவன் இவனை பார்த்ததும் நழுவினான். அப்படியும் இருக்குமோ? சி, என் தங்கையா? அப்படி இருக்காது, தற்செயலாக நின்றிருப்பாள். கையில் ஏதோ புத்தகத்தோடு தான் நிற்கிறாள். படித்த அலுப்பில் முதுகு வலியில் ஜன்னல் பக்கம் போய் சாய்ந்திருப்பாள். என்றாலும் கேட்டான், வசந்தா கையில் என்ன புக்? காம்படிஷன் மாஸ்டர். வசந்தா காட்டினாள். அவனுக்கு திருப்தி. தன்னையே நொந்து கொண்டான். ஒருவனுக்கு மனோநிலை பாதித்தால் பிரத்தியார் மனத்தையும் நோய்கணக்கோடு பார்ப்பான் என்பது எவ்வளவு உண்மை? அவன் தனது அறைக்குள் போக போன போது அம்மாக்காரி திரும்பி வந்தாள். ஆமாடா, தெரியாமத்தான் கேட்கேன். நாம் ஒரு காலத்தில் இருந்த நிலைமையை நினச்சி பார்க்கணும். என்னம்மா சொல்கிற? நம்ம ஊர் பெருமாளும் துரைசாமியும் உன்னை பார்க்க ஆசையோடு ஆஃபீஸ்க்கு வந்தா அப்படியா விரட்டி அடிக்கிறது? நாமளும் பழைய நிலையை மறந்துடக்கூடாதுப்பா. நான் பழைய நிலையை மறக்காததால் தான் விரட்டினேன். வரப்பு தகராறில் அந்த பணக்காரன் பலவேசத்துக்கு வக்காலம் வாங்கி நம் அண்ணியை இவங்க 2 பேரும் மானபங்கமாக பேசின பழைய காலத்தை நான் மறக்கலை. முப்பழி செய்தவனாக இருந்தாலும் முற்றத்துக்கு வந்துவிட்டால் அவனை உபசரிக்கணும். ஊரில் 1000 நடந்திருக்கலாம். அதுக்காக இப்படியே அடித்து விரட்டுறது? இங்கே வந்து ஒரு பாடு அழுதுட்டு போகிறாங்க. அப்புறம் உன் தங்கச்சிக்கிட்ட எதையோ எழுதி கொடுத்துட்டு போனாங்க என்றார். ஓ, நீ இப்போ எங்கேம்மா போகிற? பிள்ளையார் கோயிலுக்கு தான். என்னால் வேற எங்கே போக முடியும்? வந்து 3 மாதமாகுது. மன்னாரப்பட்டையில் நம்ம ஜனங்களை பார்க்கலை. ஒரு இடத்த சுற்றி பார்க்கலை. நீ பெரிய அதிகாரியாம். உன்னை விட சின்ன ஆஃபீஸர் வீட்டு முன்னால் கார் நிற்கிது. அவங்க சொந்தக்காரங்களை மகாபலிபுரமோ ஏதாமோ அங்கங்கே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நீயும் தான் இருக்கியே. ஏ வசந்தா, அண்ணங்கிட்ட கேளுமான்னு அப்போ சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஏன் ஒன்றும் தெரியாதவள் மாதிரி நிற்க? உன்னோட சொந்த அண்ணன் தாண்டி, உன்னோட ரத்தம் தானடி. வேற மாதிரியா? கேளுடா. இவ்வளவுக்கும் சௌமியோ சௌக்கியமோன்னு ஒரு மவராசன் எத்தனை தடவை கார் தரேன் நான். சமையலறையில் இருந்து வெளியே எட்டி பார்த்த அண்ணி தங்கம்மா மாமியார் சொன்னது தனக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டே உள்ளே ஒடுங்கிக் கொண்டாள். வேற மாதிரியா என்ற வார்த்தை என்ன வார்த்தை? சரவணன் சீறினான். நீ முதல்ல கோயிலுக்கு போமா, அப்படியாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். வசந்தா, நீயும் போ. என்னது இது? நம்ம ஊர் பெருச்சாளிங்க எழுதி கொடுத்ததா? நீயே கிழிச்சு போட்டு அநியாயம் செய்யாமலே நான் படுற பாடு போதும். சரவணன் தனது அறைக்குள் வந்தான். ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூட அவனுக்கு தோன்றவில்லை. பாவி பயல் சௌமி நாராயணனுக்கு இப்படி பழி சொல்ல எப்படி மனம் வந்தது? முன்பு இருந்த அறைக்கு கூட ஒரு தடவை ஆப்பிள் கூடையோடு வந்தான். மரியாதைக்காக ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டு அனுப்பப்பட்டான். இதே அந்த வீட்டில் வாடகை முன்பணமாய் 2000 ரூபாய் கேட்டார்கள். இதே செக்ரட்டரியேட் கமலைக்கருக்கு டெலிஃபோனில் தெரிவித்து சரவணன் கடன் கேட்டான். அப்போது அவனுக்கு முன்னால் இருந்த சௌமி, நான் தரேன் சார், நீங்கள் அப்புறமா எப்போ வேணும்னாலும் தாங்க சார் என்றார். சரவணன், நான் கடன் வாங்குறதா இல்லை, அப்படியே வாங்குவதா இருந்தாலும் நெருக்கமானவங்க கிட்டே, அதுவும் இந்த ஆஃபீஸோடு சம்மந்தப்படாதவங்க கிட்டே தான் கேட்பேன் என்றான். உடனே அவர் மழுப்பலோடு சிரித்தார். அப்படியும் அந்த மழுமாறி பயல் இந்த வீட்டுக்கே காரோடு வந்து, பெரியம்மா உங்கள் மகனுக்கு பிழைக்க தெரியலை, நான் என்ன லஞ்சமாக கொடுக்குறேன்? உங்கள் வயத்தில் பிறந்த மகன் மாதிரி தான் என்றான். வீட்டிற்கு ஒருவன் சைக்கிளில் வந்தாலே பெரிய மனுஷியாய் ஆகிவிட்டதாய் நினைக்கும் அம்மா காரில் வந்தவன் அப்படி பேசியதை பார்த்துவிட்டு அவன் கையில் கூட முத்தமிட்டாள். ஒரு தடவை சரவணன் தான் அலுவலகத்திற்கு வந்த சௌமியிடம், நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறவன், என்னை அசுத்தப்படுத்தி பார்க்காதீங்க சார், நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஆள் இல்லை நான் என்றான். அப்போது கூட, சாரி சார், உங்கள் நேர்மைக்கு தலை வணங்குறேன் சார் என்று சொன்னவன் இப்போது எப்படி எழுதியிருக்கான்? இந்த டெம்போ விவகாரத்தை வச்சு புகார் லெட்டருக்கு எப்படி டெம்போ கொடுத்துருக்கான்? நான் லஞ்சப்பேர் வழியாம், பில் கொடுத்தானாம், பணம் கொடுக்கலையாம், மிரட்டுறேனாம். அடே சௌமி, உன் கை அழுகுண்டா? வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் சம்பளத்தில் ஸ்கூட்டர் அட்வான்ஸ், கூட்டுறவு சங்க கடன்னு எத்தனையோ பிடிப்புகளில் சிக்கி அல்லாடுறவன்டா நான். அப்போ கூட இவன்கிட்டையாவது வாங்கணும்னு ஒரு எண்ணம் கூட வரலடா. என்ன போய் அப்படி எழுதிட்ட? என் அம்மா உன்னை மகனாக நினச்சி முத்தம் கொடுத்தாலே, அவள் பெத்த பிள்ளையாடா இப்படி அவதூறு பண்ணிட்ட? காஃபி என்ற குரல் கேட்டு சரவணன் நிமிர்ந்தான். அவனது கலக்கத்தில் அண்ணி தங்கம்மா கலக்கத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. மௌனமாக டீயை குடித்தான். அவனையே தங்கம்மா பார்த்தாள். முகம் ஏன் இப்படி கலங்கி இருக்கிறது? ஒருவேளை எனக்குத்தான் அப்படி தெரியுதா? இவனும் ஒருவேளை என்னை உதாசீனம் செய்கிறானோ? அப்படின்னா எனக்கும் நல்லது, பழையபடியும் வயல் வேலைக்கு போயிடலாம், இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு போயிடலாம். அம்மாவுக்கும் கடைசி காலம், எனக்கும் கரையேறுற காலம். உதாசீனம் செய்கிறானோ? இருக்காது, நம்ம அண்ணின்னு என்னை ஒரு காலத்தில் கண்டபடி அந்த சண்டாளன் திட்டினதை இன்றைக்கும் நினச்சிட்டு இருக்கானே. அநியாயம் செய்யாமல் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன்னு சொன்னானே, என்ன மாட்டல்? நாமே கேட்கலாமா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அவள் கேட்டாள். எல்லாம் உங்களால் தான். என்னாலையா? ஆமாம், வேலையில் சேர்றதுக்கு முன்னால் உங்கள் அண்ணன் வழக்கில் அரை கிளாஸ் டீ கூட வாங்க மாட்டார், நீயும் அப்படி இருக்கணும்னு சொன்னீங்க. நான் வேற எது வாங்காட்டாலும் சில சமயம் கான்ட்ராக்டர்கிட்ட காஃபி குடித்தேன். அது தப்பு தானே? தண்டனை நியாயந்தானே? நீங்கள் பாட்டுக்கு ஏது இங்கெல்லாம் வருது? சரிதான், பேசுனா நீ நான்னு பேசுங்க, இல்லைனா போங்க. இன்னைக்கு உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்குப்பா? காய்ச்ச மரத்தில் தான் கல் விழும், அதுக்கா போய்? இப்போது எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்படி ஒன்றும் இல்லையே, எனக்கு தெரியும் அண்ணி. அம்மா இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இல்லைன்னு குத்தி காட்டுறாள். வசந்தா ஆமாம் போடுறாள், சரிதானே? அப்படிலாம் அதிகப்படி? ஓஹோ, அப்போது கொஞ்சமாக இருக்குது. உங்ககிட்ட வாயை கொடுத்துட்டா அப்புறம் மீள முடியுமா? நீங்கள் என்கிட்ட மீள முடியாமல் இருக்கணும்னு ஒரு முடிவு செய்துட்டேன். எங்கள் அம்மாவோட போக்கும் நாய்வாலும் ஒரே மாதிரி, நேராகாது. உங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை உண்டுன்னு அம்மா எப்பவும் நினைக்கணும். அதுக்காக ஒரு முடிவு செஞ்சுருக்கேன். உங்கள் தங்கை ஒன்று காலேஜில் படிச்சுட்டு சும்மா தானே இருக்குது? ஆமாம். நீ எதுக்கு? அவளை சின்ன வயசில் பார்த்தது. எனக்கு கட்டி கொடுப்பாங்களா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் உங்கள் மாமியார் என்ன பேசுகிறாள்னு பார்ப்போம். லெட்டர் எழுதுங்க அண்ணி. ஆனால் ஒன்று, உங்கள் தங்க உங்களை மிரட்டுறாள், எடுத்தேன் கவித்தேன்னு பேசுகிறாள்னா கொன்னுடுவேன், கொன்று. எந்த பொண்ணையும் அவள் மோசமானவளாக இருந்தாலும் அடிப்பது அநாகரீகம். நான் நாகரீகமாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. நானே போய் கூட்டிகிட்டு வந்துடட்டுமா? உன்னை கட்டிக்க அவளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இப்போது அதுக்கு அவசரம் இல்லை, வசந்தா தான் அவசரம். என்ன நீ சொல்கிறீங்க? அவளுக்கு காலகாலத்தில் முடிச்சிடணும். உன் கல்யாணம் எப்போ வேணும்னாலும் நடக்கட்டும், ஆனால் அவள் கல்யாணம் இப்போவே நடக்கணும். அவளுக்கு என்ன அவசரம்? முதல்ல வேலைக்கு போகட்டும். நான் சொல்கிறத கேளுப்பா, நாளையிலிருந்து அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை துவக்கு. இப்போது அவளுக்கு தேவை வேலை இல்லை, கல்யாணம். என்ன பூடகமாக பேசுகிறீங்க? பூடகமும் இல்லை, எதுவும் இல்லை, ஏதோ மனசில் தோணுது. உண்மையை சொல்லப்போனால் உன்னை விட இப்போ எனக்கு அவன் மேலே தான் கவலை. சரி, உங்கள் கவலையை தீர்க்கிறதுக்காகவாவது மாப்பிள்ளை பார்க்க. தங்கம்மா பூரி போடு புன்னகைத்தாள். சரவணன் இன்னும் குழந்தை மாதிரி தான். இடுப்பில் இருந்த பிள்ளை என்னமாய் வளர்ந்துட்டான். வாரவங்கக்கிட்டையும் போகிறவங்கக்கிட்டையும் எவ்வளவு பக்குவமாய் அழுத்தமாய் பேசுகிறான். எல்லாத்துலேயும் அவன் அண்ணன் மாதிரி. இல்லை இல்லை, அவரை மிஞ்சிட்டான், இன்னும் மிஞ்சனும். சரவணன் அண்ணியிடம் அலுவலக தலைவலிகளை சொல்லப்போனான். அன்னிக்கு விவரங்கள் புரியாது என்றாலும் அவற்றிலுள்ள விஷம் புரியும். அதை முறியடிக்கின்ற மருந்தையும் சொல்லுவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்னியிடம் மனம் விட்டு பேசிய திருப்தி, மனமே அற்றுப்போனது போல் பேச வேண்டும் என்ற ஆவல், நடந்ததை விளக்கி தான் நடந்து கொள்ள வேண்டியதை கேட்பதற்காக உட்காருங்க அண்ணி என்றான். உட்காரத்தான் போனால் அதற்குள் வாசலில் செருப்பு சப்தம், அம்மாவின் அதிருப்தியான குரல். தங்கம்மா அவனிடம் சொல்லாமலே ஓடினாள். காஃபி டம்ளரை கூட எடுக்காமலே ஓடினாள். சரவணனுக்கு என்னவோ மாதிரி இருந்தது. அண்ணி எதுக்காக இப்படி பயப்படணும்? அம்மா இந்த அளவுக்கு அவங்கள பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சரவணன் எரிச்சலோடு கட்டிலில் சாய்ந்தான். கான்ட்ராக்டர் சௌமி நாராயணனிலிருந்து பியூன் அடைக்கலம் பறைக்கும் அவள் கண்ணில் விரல் வைத்து ஆட்டினார்கள். அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் அந்த காட்சிகள் அதிகமாகின. மீண்டும் கண்களை திறந்தான். உள்ளங்கைகளை வெறியாக பார்த்தான். இதையா லஞ்சம் வாங்குவதாய் சொல்ற? ஏ சௌமி, அவன் தன்னை அறியாமலே கத்தினான். 5 அலுவலக நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்ட அன்னத்தை அது முடிந்து 10 நிமிடம் கழித்து சேர்ந்தாற்போல் வந்த சௌரிராஜனும் பத்மாவும் உமாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் உலுக்கினார்கள். உமா வாசல் பக்கமாய் நின்றபடி சரவணன் வரும் வழியை கண் வைத்தாள். அவன் வருவதற்கு முன்பு ஆத்திரத்தை கொட்டி முடித்து விட வேண்டும் என்ற ஆங்காரத்தோடு அவள் நின்றபோது தலைமை கிளார்க் பத்மா பற்களை குத்தியபடி கேட்டாள். அண்ணா, உன் மனசில் என்னடி நினைப்பு? ஆஃபீஸர்கிட்ட போய் ஏன் எங்களை வத்தி வச்ச? ஏதாவது குறையிருந்தா எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே? சௌரி பத்மாவின் பக்கத்தில் வந்து அவளை அதட்டுவது போல் பேசினார். நீ வேற, பாவம் காலனி பொண்ணு, இது பார்க்கக்கூடிய ஒரு வேலை டெஸ்பாட்ச்னு பாவம் பார்த்தோம் பாரு, நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உமா அன்னத்தின் முன்னால் வந்தாள். நான் இந்த ஆஃபீஸர் கூட மட்டுமில்லை, இவரை விட பெரிய பெரிய ஆஃபீஸருங்க கிட்டே கூட நெருக்கமாய் பழகி இருக்கேன். யாரை பற்றியாவது வத்தி வச்சிருப்பேன்னு இவங்க கிட்டேயே கேளு. ஏதோ அவர் லேசாய் சிரித்து பேசிட்டார்னு இப்படியா வத்தி வைக்கிறது? உன்னை பற்றி வத்தி வச்சு அதை நெருப்பாக மூட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜி, கடைசியில் உன் புத்திய கட்டிட்டே. அன்னம் திண்டாடியதில் பத்மாவுக்கு கொண்டாட்டம். சொல்கிறத நல்லா கேளுடி. நீ அவர்கிட்ட மினுக்கி குலுக்கி சொன்னால் கூட எங்களுக்கு அனாவசியம். இந்த ஆஃபீஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டராய் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. எவரும் 3 வருஷத்துக்கு மேலே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. நாங்கள் தான் நிரந்தரம். நீ ஆடினாலும் சரவணன் இருக்கிறது வரைக்கும் தான் ஆட முடியும். உன்னோட வேலை திறமையை பற்றி எழுத போகிறது நான், அதை சரியானு பார்க்க போகிறது சௌரி சார். அசிஸ்டன்ட் டைரக்டர் மொட்டை கையெழுத்து தான் போடணும். புள்ளி வச்சோ முன்னால் அது உன் உத்தியோகத்தில் கமாவாக இருக்காது, புல் ஸ்டாப் தான். புத்தியோடு பொழைச்சிக்கோ, அவ்வளவுதான் சொல்லலாம். அன்னம் மருவி மருவி பார்த்தாள். கண்கள் அவளை கேளாமலேயே நீரை சுரத்தன. தொண்டை அடைத்தது. அவள் சித்தி கூட இப்படி அவளை குரோதமாக பார்த்ததில்லை. ஏன் திட்டுறாங்க? என்னத்தை சொல்லிட்டேன்? நேற்று சரவணன் அவளை குசலம் விசாரித்தது மனத்திற்கு வந்தது. குசலம் விசாரிப்பது போல் விசாரித்து அந்த ஆள் புலன் விசாரணை செய்திருக்கான். படுபாவி, நான் என்றால் அவனுக்கு கூட இளக்காரம். அன்னம் விக்கி விக்கி திக்கி திக்கி பேசினாள். நானா எதுவும் சொல்லலை, அவராக கேட்டார். அவராக தான் கேட்டார். தெரியாதனமாக ஏதோ பேசிட்டேன். அப்போ கூட நீங்கள் ரெஜிஸ்டரில் அனுப்பாத சாதாரணமாக அனுப்புன்னு சொன்னதை யோசித்து யோசித்து பயத்தில் தான் சொன்னேன். இவ்வளவுக்கும் உங்களால் எனக்கு மெமோ கிடைச்ச போது கூட மூச்சு விடலை. என்னை நம்புங்க, நான் கோல் சொல்ல தெரியாதவள், எனக்கு யாரும் விரோதி இல்லை. உமா வக்கீல் போல் ஆள்காட்டி விரலை ஆட்டி ஆட்டி கேட்டாள். நேற்று சாயங்காலம் அவரை எதுக்காக ஸ்பெஷலாக பார்த்தேன்? நான் பார்க்கல, அவராக கேட்டார். இன்றைக்கி ஈவினிங்கில் 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்க முடியுமான்னு கேட்டார். வேணுமுன்னா முடியாதுன்னு சொல்லிடுறேன். இருக்கியான்னு கேட்டால் நீ படுத்துக்கிறேன்னு சொல்லியிருப்ப. உமா கண்ணாடியை பார்த்து பேசியவள் போல் உதட்டை கடித்தாள். சௌரிராஜன், நல்லதுக்கு காலமில்லை. உன்னையெல்லாம் அக்கௌண்ட் செக்ஷனில் மாட்ட வச்சு ட்ராப் செய்யணும். காலனி பொண்ணாச்சுன்னு கருணை வைக்கிறதுக்கு இது காலமில்லை. அவர்கிட்ட என்னவெல்லாம் சொன்னியோ, எங்கள் தலைவிதி காட்டாங்கிட்டையெல்லாம் தலகுனிய வேண்டியது இருக்குது என்று கர்ஜித்தார். திடீரென்று ஒரு குரல் ஒலித்தது. ஆமாம், உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுக்கு சொல்லு காலனி காலனின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் திகைத்த போது தங்கமுத்து தாவி வந்தான். விநியோக பிரிவு கிளார்க் நேராக அழுது கொண்டிருந்த அன்னத்தின் முன்னால் வந்தான். அண்ணா, உங்களைத்தான் கிராமத்தை சேரி குனிகிறது மாதிரி இங்கே குனிந்தா அப்புறம் பூமியில் வந்து தான் முன்தலை இடிக்கும். இங்கே யாரும் உங்களுக்கு அவங்களோட அப்பன் வீட்டிலேருந்து சம்பளம் கொடுக்கலை, பிச்சை போடலை. யாரோட தயவாலையும் நீங்கள் இங்கே வேலைக்கு வரலை. உங்கள் மாமா மச்சான் உங்களை இங்கே அட்டாக்கில் போட்டு அப்புறம் நிரந்தரமாக்கலை. செலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்தவங்க நீங்கள். சிரிக்கிறவங்களை பார்த்து சீரணும், சீரறவங்களை பார்த்து அலட்சியமாக சிரிக்கணும். அப்போ தான் நம்ம மாதிரி ஆளுங்க காலந்தள்ள முடியும். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது இந்த பாடு, மற்றவங்க இருந்தால் என்ன பாடோ. இந்த பாரு பாவி பொண்ணே, உன்னை இனிமேல் யாராவது காலனி பொண்ணுன்னு சொன்னால் காலனியை கழிச்சு அடி. அது ஒன்னால் முடியாதுன்னா ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு, நான் எழுதி தரேன். அதுவும் முடியாதுன்னா அப்புறம் நான் தான் இந்த ஆஃபீஸில் கொலைகாரனே ஆகணும். ஒரு கொலையோடு நிற்க மாட்டேன். ஒவ்வொருத்தி ஜாதகம் ஏன் கையில் இருக்குது. உன்னை போய் படுக்கிறவன்னு கேட்கிறாள், நீ பல்ல உடைக்கிறதுக்கு பதிலாக பல்ல காட்டி அழுகிற. எத்தனை பேர் எத்தனை லேடிஸ்க்கு ஃபைல் எழுதி கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியும். காலனி பொண்ணாம், வேலை வராதாம். சௌரி ஆடிப்போனார், உமா ஓடிப்போனாள், பத்மா பதுக்கி போனாள், அன்னம் தலை நிமிர்ந்தாள். அவனையே அண்ணாந்து பார்த்தாள். அந்த பார்வை சூட்டில் அவள் கண்ணீர் ஆவியாகியது. சரவணின் தலை தென்பட்டது. தங்கமுத்து இருக்கைக்கு போய்விட்டான். அறையில் கால் வைத்தபடி உள்ளே போக போன சரவணன் எதையோ நினைத்து கொண்டவன் போல் சௌரியிடம் வந்தான். மிஸ்டர் சௌரி, அன்னத்துக்கு சேஞ்ச் கொடுத்துட்டிங்களா? ஆர்டர் ரெடியா? உள்ளே வந்து விவரமாக சொல்கிறேன் சார். சரவணன் கத்தப்போனான். கூடாது. பொறுப்பான பதவியில் இருப்பவரை பகிரங்கமாய் விமர்சிக்கக்கூடாது. உள்ளே போனவனையே அன்னம் பார்த்தாள். அவன் உட்காரும் முன்னாலே உமா போய்விட்டாள். எப்படி நெளிச்சு குலுக்கி போகிறாள். எங்கள் அப்பன்கிட்ட இப்போது இரண்டாவது சம்சாரமாக இருக்கிறவள் கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவர்கிட்ட சேலையை இழுத்து இழுத்து மூடி மூடி பேசுவாளே, அதே மாதிரி பேசுகிறாள். இந்த ஆளும் தலையை ஆட்டுறான். ஆமாம், போகும்போது என்னை பற்றி கேட்டுட்டு போனாரே, ஆர்டர்னு வேற சொன்னார். என்ன ஆர்டரு? வாயண்டி, எவ்வளவு நேரமாக அவரை அறுக்கிற பாவி மனுஷன். நீ முன்னால் கொடுக்குறத பார்த்துட்டு பின்னால் பேசாதவள்னு நினைக்கிறாரு. இவரை எப்படியெல்லாம் திட்டியிருக்க, இப்போ மட்டும் எப்படி கொடுக்குறேடி? இன்னும் சௌரிராஜன் வராததைக் கண்டு கதவருகே வந்து மிஸ்டர் சௌரி என்றான். அவர் நிதானமாக வந்து உட்கார்ந்தார். அன்னத்தை ஷிஃப்ட் செய்கிற ஆர்டர் என்னாச்சு? இப்போது அந்த கான்ட்ராக்ட் பயிர் கலாட்டா செய்யும்போது வேண்டாம்னு பார்க்குறேன் சார். இப்போ தான் வேணும். நேற்று திறமையை பற்றி பேசுனீங்க. எஃபிஷியன்ஸை வருவித்து கொள்ளலாம், ஆனால் லாயல்ட்டி விசுவாசம் ரத்தத்தோடைய வருது. அண்ணன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. ஆஃபீஸ் சகாக்களை பற்றி அப்பாவித்தனமாய் சொல்லலாம், ஆனால் அடாவடியாய் சொல்ல மாட்டாள். அப்புறம் உங்கள் இஷ்டம். அவளுக்கு மெமோ கொடுத்தது உங்களுக்கு இப்போ எவ்வளவு சாதகமாக போயிட்டு என்கிறத நினச்சி பாருங்க. இதோ அவளோட பர்சனல் ஃபைல் படிங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு மட்டமானவன் இல்லை. சௌரிராஜன் அன்னத்திற்கு கொடுக்கப்பட்ட மெமோவை படித்தார். ரகசிய கடிதத்தை படித்த போது சரவணன் எப்படி துடித்தானோ அப்படி துடித்தார். மெமோவில் சரவணன் கைப்பட எழுதியதை பார்த்துவிட்டு கத்தினார். என்ன சார் இது அநியாயம்? யூடிசி பொண்ணை டெஸ்பாச்சில் போடுறது தவறு. அவள் விரக்தியில் வேலை பார்க்காமல் இருந்திருக்கலாம். முதல் கடிதமே ரெஜிஸ்டரில் போகாததை செக் செய்யாத தலைமை கிளார்க்கும் நிர்வாக அதிகாரியும் இதுக்கு ஒரு காரணம்னு எழுதியிருக்கீங்க. என்ன சார் இது அக்கிரமம்? பொறுமையாக படிங்க. நானும் ஒரு காரணம்னு எழுதியிருக்கேனே சார். ரெஜிஸ்டரில் இதையெல்லாமா எழுதுறது? நீங்கள் சொல்லித்தான் அண்ணம் கடிதங்களை ரெஜிஸ்டரில் அனுப்பலை. இது எழுதலாம்னு தான் நினச்சேன். ரெக்கார்டாச்சேன்னு பெருந்தன்மையாக விட்டுட்டேன். இதை விட மெமாவை கிழிச்சிருக்கலாம். நீங்கள் நான் கிழிப்பேன். அப்புறம் மொட்டை பெட்டிஷன் போகும். எதுக்கு வம்பு? நல்லதை நல்ல விதமாகவே செய்யணும்னு கற்றுக்கிட்டேன். ஆஃபீஸ் ஆர்டரை நான் போட்டுடுறேன், டோன்ட் வரி. அப்புறம் அக்கௌண்டன்ட் ராமச்சந்திரன் இன்னும் வரலையா? உடம்புக்கு சுகமில்லையாம். டெலிஃபோன் செஞ்சான். ஐசி, நாளைக்கு மெடிக்கல் லீவ் வரும். அப்போ கூட நான் அந்த ஸ்ரீராமச்சந்திரனை மெடிக்கல் போர்ட்டுக்கு அனுப்பி வைத்து அவமானப்படுத்த மாட்டேன். டெலிவரி வீட்ஸ் என்னாச்சாம்? அதை பற்றி அவன் பேசலை சார். நீங்களும் கேட்கலை. ஒழியட்டும். நீங்களாவது நான் சொன்ன புகார் லெட்டருங்களை தேடினீங்களா? இப்போது இதோ தேடுறேன் சார். பாவம், ஃபைல் பண்ண மறந்துட்டீங்க இல்லையா? ஆமாம் சார், அவசரத்தில் மறந்துட்டேன். இதை பாருங்கள், இந்த ஃபைல். இதில் எல்லா லெட்டர்களும் ஃபைல் ஆகி இருக்குது. பீரோவுக்கு பின்னால் கிடந்தது. சத்தியமாக எனக்கு தெரியாது சார். வேறு யாரும் ஃபைல் செஞ்சுருக்கலாம். நான் உங்களை குறை சொல்லலையே. யாரோ வேலை மெனக்கட்டு ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் பீரோவுக்கு பின்னால் ஒழிச்சு வச்சுருக்காங்க. நான் வேணும்னா லீவில் போகிறேன் சார். இந்த ஆஃபீஸை விட்டு தொலைகிறேன். அது உங்கள் இஷ்டம். எந்த நிறுவனத்துலேயும் தனி மனிதன் முக்கியத்துவம் அதிகமாக படாது. ஆகாது. நிறுவனம் மனிதனை விட பெருசு. இந்த ஆஃபீஸ் நீங்கள் இல்லாட்டாலும் நான் இல்லாட்டாலும் இயங்கும். அண்ணன் மூலம் அக்கௌண்ட் செக்ஷன் கூட அழகாக இயங்கும். போய் ஆர்டர் போடுறேன் சார். வேண்டாம், நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா லீவ் லெட்டர் எழுதுங்க, இல்லைன்னா வேறு வேலையை கவனிங்க. ஓகே, நீங்கள் போகலாம். சௌமி நாராயணன் புண்ணியத்தில் நான் பிஸி. நல்லதுக்கே காலம் இல்லை சார். அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. சௌரிராஜன் அசந்து போனார். இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டிலும் கல் மாதிரி இருக்கான். எல்லோரையும் கைக்குள் போட வேண்டிய சமயத்தில் கூட கைவிடுறான். ஒருவேளை பைக்குள் போடாதவன் எவரையும் கைக்குள் போட வேண்டிய அவசியம் இல்லையோ? சௌரி அவனுக்கு முகம் மறைத்து எழுந்து அப்புறம் போய்விட்டார். உமா வந்தாள். சார், இதுவும் டிக்டேஷன்? ஆமாம், உட்காருங்க. சரவணன் டிக்டேட் செய்தான். அன்னத்தை கணக்கு பிரிவில் 2வது பொறுப்பிலும் அதை கவனித்து வரும் சந்தானத்தை டெஸ்பாச்சிலும் மாற்றும் ஆர்டரை சொன்னான். 3 வரிகள் தான். சார், சாயங்காலமாக எனக்கு வேலை இருக்குதா? இப்போவே சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு ஃபோனில் சொல்லி ஸ்கூட்டரில் வரும்படி சொல்லிடுவேன். நோ தேங்க்ஸ். உமாவுக்கு சூடேறியது. அவனை உஷ்ணமாய் பார்த்தாள். அடிக்கப் போவது போல் பார்த்தாள். அது முடியாததால் வெளியேறிவிட்டாள். அண்ணம் என்னை விட உசத்தியா? நேரம் சரவணனுக்கு நிமிடங்கள் இல்லாமல் சௌரி, பத்மா, உமா வகையாளர்களுக்கு வினாடி வினாடியாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. கப்சிப் அமைதி, கலகலப்பான பேச்சில்லை. சிறிது நேரத்தில் உமா வந்து டைப் அடித்ததில் கையெழுத்து வாங்கினாள். பிறகு ஒரு கடிதத்தை நீட்டி, இவர் உங்களை பார்க்கணுமாம் என்றாள். கண்ணனாம், சவுண்ட் ஸ்டேஷனரி கம்பெனியாம். சரவணனுக்கு நினைவு வந்தது. இந்த கம்பெனிக்காரன் கம்பெனியைத்தான் சிபாரிசு செய்திருக்கிறான். எதற்காக வந்தார்? எதற்கு வந்தாலும் பார்க்காமல் அனுப்புவது நியாயமில்லை. உமாவிடம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்ல நினைத்தான். அவளே என்றிருக்கும்போது அவன் பேச விரும்பவில்லை. அவள் நீட்டிய காகிதத்தில் ப்ளீஸ் காத்திருக்கவும் அழைக்கிறேன் என்று எழுதி அவளிடம் நீட்டினான். அவளும் கன்னத்தை உப்பியபடி போய்விட்டாள். ரெஜிஸ்டர்களில் கண்ணை விட்ட சரவணன் கடிகாரத்தை பார்த்தபோது 1/2 மணி நேரமாய் இருந்தது. அடடே, இவ்வளவு நேரமாயா ஒருத்தரை காக்க வைக்கிறது? பெல்லடித்தான். கண்ணன் வந்தார். கை கூப்பினார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. விஷயத்தை கேள்விப்பட்டேன். சௌமி நாராயணன் எப்போவுமே இப்படித்தான். ஒருத்தரை சப்ளை அண்ட் சர்வீஸில் அடிக்க முடியாட்டால் ஆள் வச்சு கூட அடிப்பான். நீங்கள் எதுக்காக வந்தீங்க? என்னை பற்றியோ என் கம்பெனியை பற்றியோ உங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தோம் சிபாரிசு செய்தீங்க. அதனால் சௌமி அனுப்பின புகார் விஷயமாய் என்னோட உதவி தேவையான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எனக்கும் டெல்லியில் செல்வாக்கான ஆட்கள் இருக்காங்க. இருக்கட்டும், நல்லாவே இருக்கட்டும். நாங்கள் உங்களை சிபாரிசு செஞ்சுருக்கிறதும் அவர் புகார் எழுதியிருக்கிறதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? மழுப்பாதீங்க. நீங்கள் சொன்னால் நான் ஆஃபீஸை சுத்தம் செய்ய உதவியாக இருக்கும். தகப்பன் தன் பிள்ளையை பார்ப்பது போல் பார்த்த அந்த 50 வயது கண்ணன் திடீரென்று எழுந்து அவனை தகப்பன் சாமியாய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். மன்னிக்கணும், யூ ஆர் கிரேட் சோல். வரேன் சார். கண்ணன் போய்விட்டார். அவர் போவது வரைக்கும் காத்திருக்க முடியாமல் சிறிது நேரத்தில் உமா வந்து டைப் அடித்ததில் கையெழுத்து வாங்கினாள். அப்போது ஒரு உருவம் எட்டி பார்த்தது. சரவணன் எஸ் என்றதும் அது உள்ளே வந்தது. சந்தானம் டிஸ்பேட்ச் செக்ஷன் போகின்ற ஆட்டா கிளார்க். புடலங்காய் உடம்பு, சோளத்தட்டை வளர்த்தி. சார் சார், இந்த ஆஃபீஸ் பாரத போரில் நான் அரவானாய் ஆயிடப்படாது சார். சரவணன் அவனை சிடுசிடுப்பாய் பார்த்தான். எப்படியோ 4 வருஷமாய் ஆஃபீஸருங்க கையை காலை பிடிச்சி தாக்குப்பிடிக்கேன். ஐயா என்ன அனுப்பிடப்படாது. உங்களை நான் எதுக்கு அனுப்பணும்? ஏவோ சொல்கிறார் வீட்டுக்கு போகிறடா என்றார். ஆனால் வேலை போயிட்டா எனக்கு வீடே கிடையாது. எங்கே போகிறது? இதை நம்பி கல்யாணம் வேறு செஞ்சுக்கிட்டேன் சார். லுக், நான் இந்த ஆஃபீஸில் இருக்கிறது வரைக்கும் என்னாலேயோ மற்ற யாராலேயோ உங்கள் வேலைக்கு ஆபத்து வராது. ஆனால் டிஸ்பேட்ச் வேலையை தான் செய்யணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது கிடைச்சாலே போதும் சார். இந்த ஏவோவுக்கு இப்போ தான் உங்களை பார்த்தால் ஆஃபீஸராய் தெரியுது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டு விஷயங்களை சொல்கிறேன். அடேப்பா, சௌமி நாராயணன் இங்கே வாரதும் இவங்க அங்கே போகிறதும். டோன்ட் டாக் நான்சென்ஸ். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு மட்டும் தெரியணும். சத்தியமாய் கடவுள் அறிய, நீங்கள் அறிய. அப்புறம் அண்ணத்துக்கு அக்கௌண்ட் வேலையை சொல்லிக் கொடுங்க. 1 வாரம் அவங்க உங்ககிட்ட அப்ரெண்டிஸாக இருக்கட்டும். அப்படியே டிஸ்பேட்ச் வேலையும் இது முன்னால் முடியாதுன்னு சொல்லலை, முடிகிறது சிரமம்னு சொல்ல வந்தேன். அது வரைக்கும் சிதம்பரத்தை டிஸ்பேட்ச் வேலையை கவனிக்க சொல்கிறேன். ஐயா என்னையும் நான் 1 தடவை தான் பேசுவேன் மிஸ்டர். சொன்ன சொல்லுக்கு மாறாய் நடக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். அப்படி ஒரு நிலைமை வார அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் சார். பட் லூஸ்தனமாக பேசுகிறத குறைக்கணும். வேலை லூஸாக இருக்கிறதுனால தலையும் லூஸாய் வாரேன் சார். சரவணன் தன்னையும் மீறி சிரித்தான். பாவம், அவனை அட்காக்னு எல்லோரும் அதட்டி வச்சிருக்கலாம். ஆனாலும் அவன் இவ்வளவு சீக்கிரமாய் அவங்களை காட்டி கொடுக்கப்படாது. எப்படியோ போகிறான். வேலையை ஒழுங்காய் பார்த்தால் சரிதான். சரவணன் மீண்டும் குறிப்பெடுக்க துவங்கினான். இன்றைக்கே சௌமி நாராயணின் புகார் கடிதத்திற்கு பதில் எழுதியாக வேண்டும். இதற்கிடையில் எத்தனையோ டெலிஃபோன் கால்கள், மலை போல குவிந்த கோப்புகள், அவன் குறிப்பிடுத்து முடித்துவிட்டு கோப்புகளையும் பார்வையிட்டு அனுப்பிய போது அலுவலகம் முடிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருவராக போய்க் கொண்டிருந்தார்கள். அன்னம் உள்ளே எட்டி பார்த்தாள். பிறகு தயங்கி தயங்கியே வந்தாள். அவன் அறைக்கு அலுவலக நேரத்திற்கு போகக்கூடாது என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதோ அவள் கண்கள் அவனை ஆச்சரியமாய் பார்த்து விரிந்தன. நன்றி பழுவில் இமைகள் மூடிய போது நீர் கொட்டியது. இந்த நிர்வாக அதிகாரியும் பத்மாவும் தான் ஆபீஸ் நடத்துனர்கள் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தப்பு! அவளுக்கே ஆண்டு கணக்கில் அரைகுறையாய் தெரிந்த உண்மையை முழுமையாக கண்டுபிடித்து ஒரே நாளில் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டான். சாரி, அன்னத்திற்கு இவ்வளவு நாளும் தான் பட்ட பாடும் அவர்கள் படுத்திய பாடும் இப்போதுதான் பெரிதாய் தெரிந்தது. தெரிய தெரிய அழுகை, அழ அழ கோபம், அதுவும் பொங்க பொங்க ஒரு ஆவேசம். சரவணன் அவளை உட்காரும்படி கையாட்டிவிட்டு தான் எழுதி வைத்திருந்த குறிப்புகளில் கண் செலுத்தினான். கால் மணி நேரத்திற்கு பிறகு அவளை பார்த்தான். சாரி, காக்க வச்சுட்டேன். பரவா, இனிமே நீங்கள் தான் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு இன்சார்ஜ். ராமச்சந்திரன் வரமாட்டார், அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு வாரத்துக்குள்ளே வேலையை பிக்கப் பண்ணிக்கணும். சந்தானம் வேலை விவரத்தை சொல்லித் தருவார். அவர் சொல்லாட்டாலும் பரவாயில்ல சார், தங்கமுத்து சொல்லித்தாரேன்னார். யார்? ஆஃபீஸ் அம்பேத்காரா? அண்ணன் தலையாட்டினாள். லேசாய் சிரித்து கொண்டாள். நல்லா தான் பெயர் வைக்கிறார். தங்கமுத்துக்கிட்ட சொல்லணும், சந்தோஷப்படுவார். சரவணன் அவனிடம் அந்த புகார் கடிதத்தை நீட்டி, முதலில் இதை படிங்க, அப்போதான் நான் சொல்கிறத புரிஞ்சு கொண்டு எழுத முடியும் என்றான். அண்ணன் கூச்சத்தோடு அதை வாங்கி படித்தாள். பிறகு கோபத்தோடு அவனையே பார்த்தாள். என்ன அக்கிரமம்! இவரை போய் லஞ்சம் வாங்குறதாய் அயோக்கிய பெயல் எழுதியிருக்கான். இப்போதுதான் புரியுது, பத்மாவும் உமாவும் கான்ட்ராக்டரோடு ரகசியமாய் பேசினதும் அக்கவுண்டன்ட் ராமச்சந்திரன் தலையை சொரிந்தபடி நின்னதும் இவர்கிட்ட சொல்லலாமா? இவருக்கு தெரியாமலா இருக்கும்? பாவம், அதனால்தான் 2 நாளே சிரித்த முகம் சீரழிஞ்சு கிடக்குதா? சரி, ஆரம்பிக்கலாமா? சரி சார், ஏதோ சொல்லப்போன சரவணன் நாற்காலியில் சாய்ந்தான். அவளிடம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று கூட சொல்லப்போனான். எப்படி இந்த டெம்போ விவகாரத்திற்கு பதில் எழுதுவது? இல்லை என்று சொல்ல முடியாது. உண்மையை சொல்வது பாதி கிணறு தாண்டுவது மாதிரி. கடைசியில் இந்த சிதம்பரமும் அந்த அடைக்கலமும் இவர்களை காட்டியும் கொடுக்க முடியாது. நினைத்த நேரத்தில் வரும் தேவதைகள் போல அடைக்கலமும் சிதம்பரமும் உள்ளே வந்தார்கள். அடைக்கலம் கையில் காகிதம். சிதம்பரம் பெருமிதத்தோடு பேசினார். இந்த டெம்போ விஷயத்தை கான்ட்ராக்டர் பயல் இவ்வளவு அசிங்கம் பண்ணுவான்னு நினைக்கல சார். எல்லாம் இங்கே இருக்கிற எட்டப்பா பயலுங்களோட வேலை. இவன்கிட்ட இவன் இல்லை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமையை எடுத்து சொன்னேன். உத்தியோகத்துக்கு உலை வச்சுட்டியடா பாவின்னேன். இன்றைக்கி தான் சார் இவன் கண்ணே கலங்குறதை பார்த்துருக்கேன். அப்புறம் நாங்கள் 2 பேருமாய் திட்டம் போட்டோம். டைரக்டருக்கு அடைக்கலம் லெட்டர் எழுதி போட்டுட்டான். இனிமே உங்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இதாங்க சார் நகல். சரவணன் வாங்கினான். அவ்வப்போது அவர்கள் இருவரையும் ஆச்சரியமாய் பார்த்தபடி படித்தான். பிறகு அவர்களையே பார்த்தான். மனிதன் சின்னவனாய் இருக்கான். அப்புறம் விஸ்வரூபம் எடுக்க நினைத்தால் எப்படி எடுக்கான்? அப்படிதான் இந்த அடைக்கலமும். டெம்போ யாருக்குரியது என்பது கூட சரவணன் சாருக்கு தெரியாது என்றும், அவர் கொடுத்த பணத்தை தான் சௌமி நாராயணனிடம் கொடுக்க போனதாகவும் அவர் மறுத்ததாகவும், சரவணன் தன்னை திட்டுவான் என்று பயந்து பணத்தை வைத்து கொண்டதாயும் எழுதியிருந்தார். எவ்வளவு பெரிய உதவி! சிதம்பரம் ஒரு போடு போட்டார். சார், இவன் கடைசியாக எழுதினது தான் போய். நீங்கள் திட்டுவீங்கன்னு பணத்தை வச்சுக்கல. பணம் என்றாலேயே இவனுக்கு வச்சுக்கணும்னு தான் தோணும். வாரேன் சார். இந்தாம்மா, உன்னை தான் ஆள்காட்டி பசங்க இருக்கிற ஆஃபீஸ் இது. சாரை கெட்டியாக பிடிச்சிக்கோ. அவர் உதறினாலும் கீழே விழப்படாது. விழுந்துட்டா எல்லோருமா சேர்ந்து உன் மேலே கல்லை தூக்கி எறிவாங்க. வரோம் சார். அடே, உன்னை தாண்டா அடைக்கலாம். வா, ஏண்டா தலையை சொறியற? இவன் இப்படி தான் சார். யாருக்காவது உதவி விட்டால் தலையை சொறிவான். அப்படியும் பார்ட்டிக்கு புரியாவிட்டால் அப்புறம் சட்டை பையை சொறிவான். வரோம் சார். ஏதோ அன்பில் மூடத்தனமாக பேசிட்டேன். வாரேன் சார். சரவணன் போகின்றவர்களையே பார்த்தான். அன்னம் அப்படி பார்த்தவனையே பயபக்தியோடு பார்த்தாள். ஆரம்பிக்கலாமா மேடம்? அவள் அதிசயித்தாள். மேடமாமே, கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது! சரவணன் கோர்வையாக சொல்லி கொண்டு போனான். முனையில்லாத குண்டூசி, முடியும் பென்சில், ஊறும் காகிதம், ஒரு பக்கம் சில தகரத்துண்டு இல்லாத டேக், கிழிந்த கோப்பு கவர்கள் ஆகியவற்றின் வரலாற்று பின்னணியை சுவைபட சொன்னான். அப்போது அன்னம் கூட சிரித்து கொண்டாள். பிறகு இதர அலுவலகங்களிலிருந்து எழுது பொருட்கள் இடர்வதை பற்றி வந்த கடிதங்களை தேதி வாரியாக குறிப்பிட்டான். கான்ட்ராக்டர் எந்தெந்த தேதிகளில் எத்தனை நாள் எத்தனை மாத தாமதத்துடன் டெலிவரி செய்திருக்கிறார் என்பதை டைரியை பார்த்து பார்த்து சொன்னான். டெம்போ விவகாரத்திற்கு ஒரு கடிதம் இணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டான். அப்புறம் லஞ்ச குற்றச்சாட்டு. என் வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அதிலே நான் தான் எழுதுவேன். யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். இளமையிலேயே தந்தையை எழுந்தேன். அன்னின் நேர்மை அப்போதே எனக்கு தாலாட்டு பாடியது. கிணறு வெட்டியிருக்கிறேன், ஆனால் உழைக்கும் அலுவலகத்திற்கு குழி வெட்டியது கிடையாது. மரத்தில் ஏறியிருக்கிறேன், அதிகார மரத்தில் ஏறியதில்லை. பள்ளிக்கூட காலத்தில் வேலைக்கும் கூலிக்கும் கை நீட்டி இருக்கிறேன், ஆனால் இதுவரை யாரிடமும் சட்டவிரோதமாய் சமூக விரோதமாய் கை நீட்டியதில்லை. என் வீட்டை சோதனையிடலாம். சிபிஐ மூலம் என் மீதுள்ள குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும். கண்டிப்பாய். தயவுசெய்து நான் காசு வாங்கினேன் என்று எந்த கை சுட்டி காட்டப்படுகிறதோ அதனால் இப்போது என்னால் சாப்பிடக்கூட முடியவில்லை. அன்னத்தின் கண்கள் கலங்கின. நேற்று அவன் சாப்பிடாமல் இருந்தது நினைவுக்கு வந்தது. சரவணன் தொடர்ந்தான். அந்த அலுவலகம் மத்திய அரசின் பாதுகாப்பு விதிகளின் கீழ் வருவதை சுட்டிக்காட்டி அலுவலக ரகசியங்கள் கான்ட்ராக்டருக்கு எப்படி போய் சேர்ந்தது என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்றும், இல்லையானால் லட்சக்கணக்கான பொருட்களை தருவித்து சேமிக்கும் அலுவலகம் பெருச்சாலி கிடங்காய் மாறிவிடும் என்றும் சொன்னான். அலுவலக தகவல்களை காசுக்கு விற்பவர்கள் சமூக விரோதிகள் என்றும், விசாரணைக்கு உத்தரவிட்டால் தன்னால் சிலரை பற்றி தகவல்கள் கொடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டான். மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தாமதித்தால் தான் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் எச்சரித்தான். இறுதியில் இப்போது வெளியே தெரியாமல் இருக்கும் இத்தகைய கேள்விக்குறிகளை இப்போதே கண்டுபிடிக்கவில்லையானால் அலுவலகம் காணாமதாகிவிடும் என்று சொல்லி முடித்தான். ரகசியங்களை திருடிய கான்ட்ராக்டர் சௌமி நாராயணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்னத்தை குறிப்பெடுக்க வைத்தான். அவன் ஆவேசம் அவளையும் பிடித்து கொண்டது. பல்லை கடித்தபடி குறிப்பெடுத்தாள். இந்த ஆஃபீஸில் இவ்வளவு வேலை நடக்குதா? இவருக்கு தெரியுமா? இப்படிப்பட்டவங்களை வச்சு எப்படி இவர் ஆஃபீஸ் நடத்துறது? எப்படிப்பட்ட பழி வந்திருக்கு? பழிகார பயல்கள், பொறுத்து பாருங்கோடா, பாருங்கொடி. சரவணன் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான். பிறகு வாயை விசாலப்படுத்தி பார்த்தான். அவளுக்கும் லேசாய் பெருமிதம். அலுவலக நியாய போராட்டத்தில் தனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, தானும் ஒரு பொறுப்பான அஃபிஷியல் என்ற பெருமிதம். சரவணன் அவன் நினைப்புக்கு மேற்கொண்டு இடம் கொடுக்கவில்லை. சரி, போய் டிராஃப்ட் அடிச்சுட்டு வாங்க, ஒரு தடவை பார்த்துட்றேன், அப்புறம் நகல் பண்ணிக்கலாம். அண்ணம் அவசர அவசரமாய் எழுந்தாள். அவன் களைப்பில் நாற்காலியில் சாய்ந்தான். டைப் சத்தம் தாலாட்டாகி விட்டது. உழைப்பே இப்போது தூக்கமாய் உருமாறி அவனை ஆட்கொண்டது. அண்ணம் சார் சார் என்று சொல்லிவிட்டு பிறகு டேபிள் வைத்தால் மேஜையை தட்டிய பிறகுதான் கண் விழித்தான். கடிகாரத்தை பார்த்தான். மணி 28. பாவம், எவ்வளவு நேரமாய் காத்திருந்தாளோ. சரிம்மா, நீங்கள் போங்க, நான் டிராஃப்டை செக் பண்ண போகிறேன். நாளைக்கு ஈவினிங்கில் காப்பி எடுத்துடலாம். ஒரு விஷயம், கடித விவரத்தை யார்கிட்டையும் தெரியாதனமாக சொல்லப்படாது. இன்றைய ஸ்நேகிதர்கள் நாளைய விரோதிகள் என்கிற நினைப்பில் தான் ஆஃபீஸை பொறுத்த அளவில் பழகணும். தேங்க்யூ. ஓகே, குட் நைட். அன்னம் தயங்கியபடி நின்றாள். அவன் கவனித்ததாக தெரியவில்லை. மெல்ல மெல்ல கால்களை நகர்த்தினாள். இந்த தங்கத்தையாவது கொஞ்சம் காத்திருக்க சொல்லியிருக்கலாம், எனக்கும் தெரியாமல் போயிட்டு. சரவணன் டிராஃப்டை படித்தான். அசந்து போனான். ஓரிரு தப்புகளை தவிர வேறு எந்த தப்பும் தெரியவில்லை. உமாவால் கூட இப்படி டிக்டேஷன் எடுத்து இவ்வளவு கச்சிதமாய் டைப் அடிக்க முடியாது. நல்ல பெண், வேலையை பிக்கப் செய்துக்குவாள். கால் மணி நேரத்தில் திருத்தினான். அடுத்த அரை மணி நேரத்தில் புள்ளி விவரங்களை ரெஜிஸ்டர்களோடு ஒப்பிட்டு சரிபார்த்தான். பின்னர் புறப்பட்டான். அறைக்கு வெளியே வந்தான். தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்த அன்னம் எழுந்தாள். இன்னும் போகலையா? இருட்டில் தனியாக போகிறதுக்கு பயமாய். சரியா போச்சு, வாட்ச்மேனை கொண்டு விட சொல்ல வேண்டியது தானே? கேட்டேன் சார், ஆஃபீஸர் இருக்கும்போது தலையே போனாலும் வெளியே போக மாட்டாராம். ஆஃபீஸர் இல்லாவிட்டால் போவாராமோ? சரி நடங்க. எங்கே தங்கியிருக்கீங்க? அமைஞ்சிக்கரை. 2 பஸ் ஏறணும் சார். ஐ எம் சாரி, நாளைக்கு தங்கமுத்தை வச்சு டைப் அடிச்சுக்கிறேன். ம், நடங்க. சரவணன் யோசித்தான். அன்றைக்கு ஸ்கூட்டர் கொண்டு வந்திருந்தான். அவளை எப்படி ஏற்றிக்கொண்டு 2 பஸ்ஸில் போகணுமாமே? இந்த இருட்டில் எப்படி தனியாய் போவாள்? அந்த சமயத்தில் வாட்ச்மேனை விட்டுவிட்டு வர சொல்லலாம் என்றும், அவர் திரும்புவது வரைக்கும் தானே அலுவலக காவலாளியாக இருக்கலாம் என்றும் அவனுக்கு தோன்றவில்லை. இருவரும் வெளியே வந்தார்கள். அவன் ஸ்கூட்டரை உதைத்தான். அவள் மனதுக்குள் உதைத்தாள். வாட்ச்மேன் வந்து ஸ்கூட்டரை பிடிப்பது போல் நின்றார். சார், பஸ்ஸில் நானும் யோசித்தேன். ஆபத்துக்கு தோஷமில்லை. ஏறுங்கோ. அண்ணன் பயந்து போனாள். ஸ்கூட்டரில் இதுவரை ஏறியதில்லை. எப்படி எப்படி சரவணன் ஆற்றுப்படுத்தினான். அண்ணம் இருக்கையில் கண்பதித்தாள். பிறகு ஏற்கொண்டாள். அவன் சிரித்தபடி சொன்னான், லேடிஸ் ரெண்டு காலையும் பரப்பி உட்காரப்படாது, ஒரு பக்கமாய் உட்காருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காதலர்கள் ஸ்கூட்டரில் ஜோடியாக போனதையெல்லாம் பார்த்ததில்லையா? ஓ, ஐ ஆம் சாரி, அபத்தமாக பேசுகிறேன். நீங்கள் என்னோட சகா, உங்கள் பாதுகாப்பில் எனக்கு அக்கறை உண்டு. தப்பாக நினைக்காதீங்க. அண்ணன் பயந்து பயந்து ஸ்கூட்டரின் பின்னிருக்கையில் இறங்கி ஏறினாள். அது நகர்ந்த போது அவளும் பக்கவாட்டிலும் பின்புறமாகவும் நகர்ந்து போனாள். பியூன் சிதம்பரம் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. இதைத்தான் சொல்லியிருப்பாரோ, சாரை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொன்னாரே. அவளுக்கு சிரிப்பு வந்தது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவமானமும் வந்தது. இது முறையா என்ற சந்தேகமும் வந்தது. இந்த எல்லா உணர்வுகளையும் ஒரு உணர்வு அடக்கியது. பயம், விழப்படாதே என்ற பயம். ஸ்கூட்டர் 50 கிலோமீட்டரில் பாய்ந்தது. அன்னம் கீழே விழாமல் இருப்பதற்காக அவனை பிடித்து கொண்டாள். அவனே அசைய முடியாதபடி பலமாய் பிடித்து கொண்டாள். ஆடி நடந்தாள். அத்தியாயம் 6. ஒரு மாதம் வந்தது தெரியாமல் போனது. அன்னம் வேலையில் பாதி தேறிவிட்டாள். இப்போது அவள் முகத்தில் ஒரு மினுக்கம், பார்வையில் ஒரு நம்பிக்கை, நடையில் ஒரு துள்ளல். தங்கமுத்துவும் சந்தானமும் போட்டி போட்டு அவளுக்கு வேலை விவரங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அக்கவுண்டன்ட் ராமச்சந்திரன் போனவர்தான். அம்மா தான் அந்த பிரிவுக்கு இன்சார்ஜ், நிர்வாக அதிகாரி. சந்தானத்தை பார்த்து கருவினார். அடே உருப்பிடுவியாடா, பகவானுக்குவே அடுக்குமாடா, பண்ணாட பயலே. என்கிட்ட ஒரு காலத்தில் குழஞ்ச பயல், இப்போது பேசுகிறதுக்கு யோசிக்கிறியா? இருடா. தங்கமுத்துவும் அண்ணமும் ஒருவருக்கொருவர் மணிக்கணக்கில் அந்யோன்யமாய் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து பத்மாவும் உமாவும் கண்ணடித்து கொண்டார்கள். சரவணனும் நிர்வாக அதிகாரியை மட்டும் கூப்பிடாமல் செக்ஷன் இன்சார்ஜுகளை கூப்பிட்டு கோப்புகளை விவாதித்தான். ஒரு தடவை அண்ணம் வந்து, சார், சௌமி நாராயணன் குண்டூசிக்கு அதிக ரேட் போட்டிருக்கார். ஆஃபீஸில் குண்டூசி டிமாண்ட் எண்ணிக்கையை குறைச்சி சவுண்ட் கம்பெனி அதிகமாக ரேட் போட்ட பிளாட்டிங் பேப்பர் எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. போன ஃபைனான்சியல் இயர் கணக்குப்படி பார்த்தா கான்ட்ராக்டர் கண்ணன் கொடுத்தது தான் மினிமம் ரேட் என்றாள். சரவணன் பெருமை பிடிபடாமல் அவளை பார்த்தான். ஒர்க் அவுட் செய்யுங்க என்றான். அன்னம் ஒர்க் அவுட் செய்து ஸ்டாண்டர்ட் கம்பெனியின் ரேட்டு தான் மினிமம் கொட்டேஷன் ஆகி டெல்லிக்கு போய்விட்டது. சரவணனுக்கு இன்னும் ஓர் எரிச்சல். கான்ட்ராக்டர் சௌமி அவன் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கு சொந்தக்காரனாம். அவரிடம் ஊதியிருக்கிறான். வீட்டுக்காரர் இப்போது அவனை காலி செய்ய சொல்கிறார். சி, ஒருத்தன் இவ்வளவு சின்னத்தனமாகவா நடந்துக்கிறது? முடியாதுன்னு சொல்லியாச்சு, என்ன பண்ணுறானோ பண்ணட்டும். மே ஐ கமின் என்ற குரல் கேட்டு சரவணன் நிமிர்ந்தான். ராமசாமி IPS அதிகாரி, மாநில அரசில் கமர்ஷியல் கிரைமை பார்த்து கொள்பவன். அவனுடைய கிளாஸ்மேட், முசோரியில் ட்ரைனிங் மேட்டை, எல்லாவற்றையும் விட இன்டிமேட். அடடே வாடா வா, நான் உன் ஆஃபீஸ்க்கு 4 தடவை வந்தாச்சு, நீ ஒரு தடவையாவது வந்திருக்கியாடா. உனக்கு என்னப்பா, நீ IPSகாரங்க உனக்காக காத்திருக்கும். நான் அப்படி வர முடியுமா? எனக்கு டெம்போ கூட கிடையாது. என்ன வளர்ற, என்ன சாப்பிட்ற, கூலாக கொடு. ராமசாமி IPS ஒப்பித்தான். வீட்டில் தொல்லை தாங்க முடியலப்பா, அதனால தான் இப்போ வந்தேன். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா ப்ரெஸ் பண்ணுறார். நான் கல்யாணம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் தாத்தா சாக போகிறாராம். படுத்த படுக்கையாக கிடக்காராம். ஏதாவது ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் சொல்லுடா. என்னடா நீ IPS அதிகாரி, உனக்கு பெண் கொடுக்க எத்தனையோ ரவுடிங்க க்யூவில் நிற்பாங்களே, அதனால தான் உன்கிட்ட வந்தேன். டேய், சீரியஸாக தான் கேட்டேன். நீ ஒருத்தன், நான் என் தங்கச்சிக்கே மாப்பிள்ளை கிடைக்காம திண்டாடுறேன். ஒன்று செய்யலாம், நீ அவளுக்கு மாப்பிள்ளை பாரு, நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன். ராமசாமி சரவணனை பெண்ணை பார்ப்பது போல் பார்த்தான். பாவாடை தாவணியில் பார்த்த வசந்தா வாசல் பக்கம் நிற்பது போல் தலையை நீட்டினான். எப்படி கேட்பது? இதில் என்ன ஒளிவு மறைவு? டேய், உன் தங்கைய எனக்கு தாரதில் ஆட்சேபம் இல்லையே. விளையாடுறியாடா? இதில் என்னடா விளையாட்டு? நீ என் நண்பன், சீனியர் கிளாஸ் 1 ஆஃபீஸர். உன்னோட தங்கையை கட்டி தந்தால் சந்தோஷப்படுவேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுடா. நீயாவது லேசாக சிகரெட் பிடிப்ப, நான் அது கூட பிடிக்க மாட்டேன். ஏண்டா யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைடா. சந்தோஷ அதிர்ச்சியை என்னால் தாங்கிக்க முடியலை. பெரிய இடத்துல நீ செஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது பாரு. லாக்கப்பில் போட்டுருவேன். உன்னை விட எனக்கு எந்த அயோக்கியண்டா பெரிய இடம்? அப்பாவுக்கு லெட்டர் போட்டுட்டுமா? வசந்தாவை இப்போ ஒரு தடவை பார்த்துக்கோ. நீயே பெண் மாதிரி தான் இருக்க, உன்னை பார்த்தது போதும். நல்ல வேலை நீ என் நண்பன் மட்டும் இல்லாமல் ஜாதிக்காரனாய் வேற போயிட்ட. என்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசியல்வாதி எழுத்தாளன் கவிஞன் பத்திரிகை ஆசிரியர்னு ஒருத்தனுக்கு பட்டம் வருதோ அப்போது அவன் தன்னோட ஜாதி பட்டத்தை திறந்துடணும். நீ ஐபிஎஸ் தானே? எவன்டா இவன்? எனக்கு ஜாதி கிடையாது, ஆனால் எங்கள் தாத்தா கல்யாணம் முடிஞ்ச உடனே கண்ணை முடப்புறதா உறுதி கொடுத்துருக்கார். நான் வேறு ஜாதியில் கட்டி அவர் உயிர் போக முடியாமல் இருந்தார்னா யாரடா அவஸ்தப்படுறது? சரவணன் மனம் விட்டு சிரித்தான். இப்படி சிரித்து எவ்வளவோ நாளாகிவிட்டது. இதற்குள் அடைக்கலம் கூல்ட்ரிங்க்ஸோடு ஒரு காகித உரையோடும் வந்தான். ராமசாமி குடித்து கொண்டிருந்த போது சரவணன் படித்து கொண்டிருந்தான். பழையபடியும் பாழாய்ப்போன சௌமி நாராயணனோட இரண்டாவது புகார். முன்பு கான்ட்ராக்டர் கண்ணன் பெயர் கொண்ட காகித துண்டில் தயவு செய்து காத்திருக்கவும் என்று சரவணன் எழுதியிருந்தானே, அதன் ஃபோட்டோஸ்டேட் நகல் புகார் கடிதத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. சௌமி தனது முந்தைய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக அதை வைத்திருந்தான். தற்செயலாய் மனித நாகரீகம் கருதி எழுதப்பட்டதை எப்படி மாற்றிவிட்டான்? அவனுக்கு யார் கொடுத்தது? என்ன சந்தேகம், உமாதான் கொடுத்திருப்பாள். கேட்டால் ஐயோ அம்மா, கண்ணன் சூதுவாது இல்லாமல் கீழே போட்டிருப்பார், எந்த பொறுக்கியோ எடுத்திருப்பான் என்று அந்த பெண் பொறுக்கி ஒப்பாரி போடுவாள். ஏற்கனவே பல அந்தரங்க சமாச்சாரங்கள் கொண்ட கோப்புகள் தனக்கு வரவில்லை என்ற ஆதங்கத்தில் இருப்பவள். போகட்டும், இன்றைக்குள்ளே தலைமையிடத்திற்கு காமெண்ட்ஸ் கொடுக்கணுமாம். ஆஃபீஸ் எட்டப்பர்களை பற்றி எழுதியதற்கு இன்னும் பதிலே இல்லை. அங்கே மட்டும் எட்டப்பன் எட்டப்பற்றி இல்லாமலா இருப்பார்கள்? மச்சானாகப் போகின்ற இந்த ராமசாமியிடம் சொல்லலாமா? கமர்ஷியல் கிரைமை கவனிக்கின்றவன். சௌமி நாராயணன் ஆஃபீஸை ரைடு செய்தால் அவன் ஒழிஞ்சான். ஒருவேளை இங்கே உள்ளவங்க எழுதி கொடுத்த விவரங்களும் கிடைக்கலாம். வேண்டாம் வேண்டாம், இதுவும் ஒரு வகை அதிகார துஷ்பிரயோகம்தான். நல்லதுக்கு கூட இன்னொருத்தன் அதிகாரத்தை எனக்காக பயன்படுத்தக்கூடாது. குளிர்பானத்தை குடித்து முடித்த ராமசாமி அவனை உலுக்கினான். நீ ஏண்டா குடிக்கல? சரவணன் கூல்ட்ரிங்கை குடித்தபடியே, மச்சானாக போற சார் போட்ட பேசுடா என்றான். சிரிக்கத்தான் போனான், சிரிப்பு வரவில்லை. ராமசாமி போலீஸ் அதிகாரியாய் இருந்தாலும் அப்போது கல்யாண மாப்பிள்ளையாகவே ஆகிவிட்டதால் சரவணனின் மாற்றத்தை கவனிக்கவில்லை. அப்புறம் வரேண்டா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? அப்பாவுக்கு எழுது, எந்த தேதியும் எனக்கு நல்ல தேதிதான். ராமசாமி போய்விட்டான். சரவணன் தங்கைக்கு கிடைத்த மாப்பிள்ளையை நினைத்து மகிழப் போனான். உடனே ஃபோட்டோஸ்டேட் நகலும் கான்ட்ராக்டர் கடிதமும் அந்த மகிழ்ச்சியை குலைத்தன. பாஸ்டன், எப்போவோ ஒரு தடவை வருகின்ற மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாமல் கெடுத்துட்டானே. சரவணனால் இருக்க முடியவில்லை. உமா வந்தாள். அவளை அறைந்தாலும் மறைந்து விடலாம் என்ற அச்சம் ஏற்பட்டது. தனக்குத்தானே பயந்து வன்முறை உணர்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பகல் 12 மணிக்கே புறப்பட்டான். உள்ளே வந்த அன்னத்திடம் பேசாமல் அவன் பாட்டுக்கு வெளியேறினான். வீட்டில் போய் உடம்பை கிட்டத்தனும். ஃபோட்டோஸ்டேட் விவகாரம் நாளைக்குத்தான். அத்தியாயம் 7. வசந்தா ஜன்னலோடு ஜன்னலாக சாய்ந்து அதற்கு திரைச்சிலையாய் நின்றாள். கையில் ஒப்புக்கு ஒரு புத்தகம் இருந்தது. எதிர்வரிசை வீட்டின் 2வது மாடியில் அவனும் ஜன்னலில் சாய்ந்து நின்றான். அவன் கீழே பார்க்க, இவள் மேலே பார்க்க, ஒரே பரமானந்தம். செக்கச்செவேல் உடம்பில் வெள்ளை டீஷர்ட்டை போட்டு அவன் அழகாகத்தான் இருந்தான். அவளுக்கு திடீரென்று பயம் வந்தது. சமையல் அறைக்குள் இருக்கும் அண்ணி பார்த்து விடுவாள் என்றோ, தனக்கு பின்னால் தரையில் வெறுமனே படுத்திருந்த அம்மா கண்விழித்து பார்த்து விடுவாளோ என்ற பயம் அல்ல. ஒருத்தியை அடக்கிவிடலாம், இன்னொருத்தியை ஏமாற்றி விடலாம், அதுவல்ல அவள் பிரச்சனை. அவன் சிவப்பு கைக்குட்டையை எடுத்து அவளை பார்த்து ஆட்டுகிறான். கண்களை வலிப்பு வந்தவன் போல் வெட்டுகிறான். கடந்த 1 மாத காலத்தில் பல தடவை அவனை ஜன்னலோரம் பார்க்கிறாள். ஆனால் இன்றுதான் அவன் சைகை செய்கிறான். வசந்தாவுக்கு சிவப்பு துணி அபாயம் போலவும் தோன்றியது. அவனோ பைத்தியம் பைத்தியம் என்று சொல்வது போல் தன் தலையை அவள் தலையாக நினைத்து அடித்து கொள்கிறான். அவளுக்கு அவனை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை. அங்குமிங்கும் பார்த்தபடி லேசாய் லேசாய் புத்தகத்தை எடுத்து ஆட்டுகிறான். அங்கே நூலால் உருவான துணி, இங்கே துணி மாதிரி இருந்த நூல். இரண்டும் ஆடிக்கொள்கின்றன, முகங்களும் ஆட்டிக்கொள்கின்றன. திடீரென்று சப்தம் கேட்டு வசந்தா திரும்பினாள். நிலை குலைந்தாள். சரவணன் வந்து ஓசைப்படாமல் பின்புறமாய் நிற்கிறான். உடனே அவள் கையில் இருந்த புத்தகத்தால் முகத்தை மூடிக்கொண்டாள். புத்தக விளிம்பு வழியாக அண்ணனை நோட்டமிட்டாள். அவனோ எந்தவித சலனத்தையும் காட்டிக்கொள்ளாமல் தன் அறைக்கு போனான். வசந்தா தேறினாள். ஒருவேளை பார்த்திருக்க மாட்டானோ? பார்த்திருந்தால் இப்படி யாரும் போக மாட்டாங்களே, அதுவும் அண்ணன். பையன் நடந்து அண்ணனின் அறையை நோட்டம் விட்டாள். அவன் தலையில் இரு கை வைத்து கட்டிலில் கால் பரப்பி கிடந்தான். வசந்தாவால் நிற்க முடியவில்லை. இதயம் வெடித்து வெளியே வரப்போவது போல் இருந்தது. ஆனாலும் அவன் பேசாமல் இருந்தான். அவளுக்கு ஒரு நிம்மதி. அரை மணி நேரம் ஆனது. முன்னறைக்கு வந்தவனை அப்போதுதான் பார்ப்பது போல் அண்ணி ஆச்சரியப்பட்டு நின்றாள். அம்மா இன்னும் எழவில்லை. வசந்தா எதுவுமே நடக்காதது போல். என்னன்னா சீக்கிரமா வந்துட்ட, உடம்புக்கு எதுவும் என்றாள். அவனும் எதுவும் நடக்காதது பேரில் பதிலளித்தான். உனக்காக தான் வந்தேன். நீ புத்தகமும் கையுமா இருந்ததால் அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீ நடந்துக்கிட்டே. எனக்கு இப்போ சந்தோஷம் தலை வரைக்கும் வந்துட்டு. நல்ல புடவை எதுவும் இருக்குதா? கடையில் போய் வாங்கணுமா? எதுக்குண்ணா? உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கழுத்தில் ஒரு செயின் கூட உண்டு, இல்லை? எடுத்து போட்டுக்கோ. அண்ணி இந்தாங்க, சாவியை பீரோவை திறந்தா 100 ரூபாய் தெரியும், எடுங்கோ. அண்ணன் ரொம்ப ரொம்ப ஏழம்மா, மீதி பணத்தை அடுத்த மாதம் தாரேன். புறப்படு. எங்கண்ணா? எங்கண்ணான்னு சொல்லாத, என்ன அண்ணான்னு கேளு. ஆமாம், நான் என்ன அண்ணன்? இந்த புடவையே நல்லா தானே இருக்குது, புறப்படு. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறேன் நீ? இவளை அதோ எதிர் வீட்டில் 2வது மாடி வீடு இருக்குது பாருங்க, அங்கே ஒரு பொறுக்கி இருக்கான், அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். அடே அப்பா, இவ்வளவு சீக்கிரமாக எனக்கு பொறுப்பு தீர்ந்துடும்னு நான் நினைக்கல. ஏ வசந்தா, புறப்படுறியா? இல்லை நான் கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு போகணுமா? வசந்தா நடுநடுங்கினாள். 4 பக்கமும் பார்த்தாள். அண்ணியை அப்போதுதான் மனுஷி மாதிரி பார்த்தாள். அண்ணனை பார்க்க முடியாமல் கண்களை கைகளால் மூடினாள். சுவரிடம் போய் தலையை முட்டப்போவது போல் வைத்து கொண்டு கேவினாள், விம்மினாள். சுவர் வழியாய் நீரோடியது. சரவணன் அவளை நோக்கி நடந்தான். வாய் தானாக பேசியது. இந்த நடிப்பெல்லாம் இனிமேல வேண்டாம். இந்த வீட்டில் நாங்கள் கௌரவமாக வாழ விரும்புகிறோம். எழுந்துரு. நீ போகாட்டா நான் போவேன், திரும்ப முடியாமல் போவேன், உன்னை கொலை செஞ்சுட்டு போவேன். அண்ணி இருவருக்கும் இடையில் வந்தாள். ஒரு பொண்ணை அவள் எவ்வளவுதான் மோசமானவளாக இருந்தாலும் அடிக்க போகிறது அநாகரீகம். நான் அடிக்க போகலை, அணைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அண்ணி நீங்களே கேளுங்க, ஒரு வேளை அண்ணன் கூட வர்றது அவமானம்னு நினச்சா அவளே போகட்டும். கேளுங்க அண்ணி, அவள் போக போகிறாளா, நான் போகட்டுமா? இதற்குள் சத்தம் கேட்டு தாய்க்காரி முத்தம்மா எழுந்தாள். ஒன்று புரியாமல் கண்ணை கசக்கினாள். அன்னிக்காரி அழாக்குறையாக பேசினாள். இந்த மாதிரி வரும்னு தான் நான் அவகிட்ட எத்தனையோ தடவை படித்து சொன்னேன். இப்போதாம்மா இந்த குடும்பம் தழைக்குது. ஒன்னால் எல்லாம் போயிடப்படாதுமா. மெட்ராஸ்க்கு வந்ததால் நாம் மானத்துக்கு பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைம்மான்னு சொல்லி தொலைச்சேன். என் பேச்சை கேட்டாதானே? உன்கிட்ட கூட சொல்லாமல் சொன்னேன், நீயும் புரிஞ்சுக்கலை. அழுது கொண்டிருந்த மகளையும் அசையாமல் நின்ற மகனையும் உபதேசம் செய்யும் மருமகளையும் மாறி மாறி பார்த்த முத்தம்மாவுக்கும் அழுதாள். அழுகையோடு நிற்காமல் அழுகி போனவள் போல் ஒப்பாரி போட்டாள். ஊரில் இருந்து புறப்படுறதுக்கே யோசித்தேன், இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியும். அப்பாவி பொண்ணை இப்படியாடா மிரட்டுறது? அவளோட அப்பா இருந்தால் இப்படி மிரட்டுவியா? நான் கை கால் கதியாக இருந்தால் இப்படி மிரட்டுவியா? அடிக்கடி மைனியும் குழந்தனும் காதை கடித்த போதே எனக்கு தெரியும். ஏ வசந்தா எழுந்துடி, நாம் ஊரை பார்த்து போவோம். இவள் நம்ம 2 பேரையும் இருக்க விட மாட்டாள். தங்கம்மா சமையல் அறைக்கு போய்விட்டாள். அங்கே அவள் கேவுவது சரவணனுக்கு லேசாய் கேட்டது. அவன் வசந்தாவிடம் வந்தான். காலால் அவளை லேசாய் உதறினான். பிறகு அமைதியாய் கேட்டான். எழுந்துரு. உங்கள் அம்மாவை? ஆமாம், உனக்குத்தான் அம்மா, உன் கொடியை கெடுத்த அம்மா. எங்கள் அம்மா அதோ சமையல் அறைக்குள்ளே அழுதுட்டு இருக்கா. உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டே புறப்படு. நான் அவன் காலில் விழுந்தாவது உன்னை ஏற்றுக்க சொல்கிறேன். திடீரென்று வசந்தா அண்ணனின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தாள். அவன் குதிகால்களை கைகளால் பிடித்தபடி தெரியாம அண்ணா, தெரியாம அண்ணா என்று முனகினாள். அவன் அதட்டினான். என்னது தெரியாது? சொல்லு. அவனோட தனியாக எங்கேயாவது போனியா? சத்தியமாக இல்லைண்ணா. அவன் பேர் தெரியுமா? தெரியாதுண்ணா. எங்கே வேலை பார்க்குறான்? தெரியாது. அவன் ஒரு அசல் பொறுக்கி, பல பெண்களோட சுத்திரவன். உனக்கு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு தான் துவக்க விழாவா? வசந்தா அவன் கால்களை விடவில்லை. காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? கண்டதும் காதல்னு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறதா யாரும் சொன்னால் எழுதுனா அவங்கள ஒரே வெட்டாய் வெட்டணும். வெட்டுற வெட்டில் ஆள் தேரப்படாது. ஒரு ஆணும் பொண்ணும் பழக்கத்து தெரியாமல் பழகி, தான் ஆண் என்றோ பெண் என்றோ பிரக்ஞை இல்லாமல், பேசுவது தெரியாமல் பேசி, காலத்தால் ஏற்படுற நட்பு தான் காதலாக மாறும். இதில் காதல் இன்சிடெண்ட். இந்த நட்பு காதலாய் மாறணும் இன்னும் கட்டாயமில்லை. காதலிக்காமலேயே எத்தனையோ ஆண் பெண் நட்பு நீங்கள் நினைக்கிற புனித காதலை விட 1000 மடங்கு அழுத்தமானது, நேயமானது. மகாத்மா காந்தியை மீராபெண் காதலிக்கவா செஞ்சாங்க? இவங்க நட்புக்கு இணையாய் எந்த காதலாவது நிற்க முடியுமா? விவேகானந்தரை நிவேதிதா காதலிக்கவா செய்தாள்? நான் உன்கிட்ட இவங்கள உதாரணமாக சொல்கிறேன் பாரு, ஏன் தப்பு தான். உனக்கு சில்க் சுமிதாவையும் கிராஜுவேட்டாக இருந்ததுனால அமிதாப் பச்சனையும் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரியாதே. வசந்தா தலையை ஆட்டாமல் உடம்பை அசைக்காமல் கிடந்தாள். சரவணனுக்கு அவளை பார்க்க பாவமாய் இருந்தது. கோபத்தை குறைத்தபடி பேசினான். உண்மையான காதலுக்கு உட்படுறவங்க ஒருத்தர் காதலிக்கணும்னு பழக மாட்டாங்க. அவங்களுக்கு பழக்கத்தில் தான் காதல் வரும். காதலே ஒரு பழக்கமாகாது. ஆனால் உனக்கு, நீ காதலிக்கணும்னே அவனை பார்த்த, அவன் உன்னை கற்பழிக்கணும் முன்னே பார்க்கான். அவனோட நீ பழகினதில்லை, பேசினதில்லை. அப்படியும் நீ அவனை பார்க்கணும்னால் அது உள்ள தாகம் இல்லை, உடல் தாகம். இப்படிப்பட்ட நீ அவனையே கல்யாணம் செஞ்சாலும் அதுக்கு பிறகும் எவனையாவது பார்ப்ப, அதை காதல்னு சொல்லிக்குவ. முத்தம்மா சத்தம் போட்டாள். என்னடா தலைகால் புரியாமல் நிற்க, சின்ன பொண்ணை இப்படியா மிரட்டுறது? எம்மா தங்கம், நீ வந்தால்தான் தீரும். தங்கம்மா கண்களை துடைத்தபடி வந்தாள். ஏ வசந்தா, இனிமேல் அவனை பாப்பியா? பார்க்க மாட்டேன் அண்ணி, பார்க்க மாட்டேன். அண்ணா கிட்ட சொல்லுங்க அண்ணி, சரவணன் கத்தினான். அந்த கதை வேணாம், நானே கொண்டு விடுறேன், எழுந்துரு. அண்ணி அண்ணி, உங்கள் பேச்சை கேளாதது தப்பு தான், தப்பே தான். துடிக்காதப்பா, உன்னோட நேர்மையும் உங்கள் அண்ணாவோட நியாயமும் இந்த குடும்பத்து மானத்தை காப்பாற்றிட்டு. இல்லைனா இப்போ வரவனா நீ. பெண்களுக்கு சபலம் வரத்தான் செய்யும். அப்புறம் ஒரு நாளைக்கு அப்படி வரக்கூடாதுன்னு ஒருத்தி நினச்சிட்டா அப்புறம் இந்த இழவு வரவே வராது. வசந்தாவை நாம் இப்போ நம்பலாம். சரவணன் அண்ணியை ஒரு மாதிரி பார்த்தான். அவள் கண்களை தாழ்த்தி கொண்டாள். பிறகு அவன் விரக்தியின் விளிம்பில் நின்று பேசினான். எப்படியோ போய் தொலையட்டும். இந்த மாதிரி அம்மா இருக்கையில் இவள் இன்னும் கெட்டு போகாமல் இருப்பதே பெரிய காரியம். இவள் கெட்ட கேட்டுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இல்லை, அதுக்கும் மேலான போலீஸ் அதிகாரி கல்யாணம் பேசிட்டு வாரேன் அண்ணி. வயசானவன் எதுக்குப்பா? ஐயோ ஐயோ, வயசானவன் இல்லை, என் வயசு தான், ஆனால் பெரிய போலீஸ் அதிகாரி. வேறு யாரும் இல்லை, முன்னால் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கான், ராமசாமின்னு பேர். அடடே, ராமசாமியா? எங்கள் அம்மா வழியில் அவன் சொந்தம். இன்றைக்கி அவனே வந்து கேட்டான், வழியே கேட்டான். சரின்னு தலையாட்டிட்டு வாரேன். இவள் என்னடானா எதிர் வீட்டு பயல்கிட்ட தலையாடுறா. சரி விடு, அதையே சொல்லி சொல்லி காட்டாத. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதை இப்போவா பேசுகிறது? இவள் தங்கன்னா அவன் எனக்கு தம்பி. தங்கைக்கு பிரியம் காட்டுறதுல தம்பிக்கு துரோகம் பண்ணிடாப்படான்னு பார்க்கேன். சின்ன பிள்ளை மாதிரி வளராதேப்பா. ஆறு குளிக்கிற இடத்துல தான் சுத்தமாக இருக்கணும். ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வந்த பிறகு தான் புருஷன் அவளை கவனிக்கணும். அண்ணனை மௌனமாக பார்த்த வசந்தா சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம், அண்ணா எனக்கு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் வேணும் என்று சொல்ல நினைத்தாள். எப்படி சொல்வது? எப்படியோ வீடு அமைதிப்பட்டது. அவர்கள் அமைதிப்படாமலே அது அமைதிப்பட்டது. சரவணன் தனது அறைக்கு போனான். அயர்ந்து படுத்தான். அப்படியே தூங்கிவிட்டான். துக்கபாரம் விழிகளை அழுத்த, உழைப்பு பாரம் கட்டிலை அழுத்த அரை மயக்கமானவன் போல கிடந்தான். இரவில் அண்ணி சாதத்தட்டோடு வந்தாள். அங்கேயே தூக்க கலக்கத்தோடு சாப்பிட்டு விட்டு துக்க கலக்கத்தோடு படுத்துக்கொண்டான். மறுநாள் காலையில் கண் விழித்து அப்படியே உட்கார்ந்திருந்தான். அலுவலகம் போகிற நேரம் கூட வந்துவிட்டது. அண்ணி வந்தாள். ஏதோ கோர்ட் நோட்டீஸாம், நேத்தே வந்தது, உன்கிட்ட கொடுக்க மனசு வரலை. சரவணன் படித்தான். உடம்பை நெளித்தான். அவனுக்கு நண்பன் என்று சொல்லிக்கொண்ட ஒருவன், அதிலும் அதிகாரி நண்பன், அந்த வீட்டிலுள்ள நாற்காலி மேஜைகளையும் பீரோவையும் சோஃபா செட்டையும் ஒரு கம்பெனியில் மாதத்தவணையில் வாங்கி கொடுத்திருந்தான். சரவணனும் மாதா மாதம் அந்த நண்பனிடமே தவணை பணத்தை கட்டிவிடும்படி ரூபாய் கொடுத்தான். அவன் கட்டியிருப்பான் என்றுதான் நினைத்தான். இப்போது அந்த கம்பெனி திவாலாகி நீதிமன்ற ரிசீவர் எடுத்திருக்காராம். சரவணன் பணமே கட்டவில்லை என்று நோட்டீஸ் வந்திருக்கிறது. பணத்தை வாங்கியவன் மாற்றலாகி இப்போது போபாலில் இருக்கிறான். மனித நாகரீகம் கருதி நம்பிக்கையின் அடிப்படையில் அவனிடம் ரசீது கேட்காதது எவ்வளவு தப்பாய் போயிற்று. என்ன உலகம், என்ன மனிதர்கள். இனிமேல் நட்புக்கே ரசீது வாங்க வேண்டுமோ? அண்ணி அன்போடு கேட்டாள். என்னப்பா முகம் ஒரு மாதிரி ஆகுது. எதை தாங்கினாலும் துரோகத்தை தாங்க முடியல அண்ணி. நம் வீட்டில் இப்போ இருக்கிற சாமான்களை ஒரு நல்லவன் தவணையில் வாங்கி கொடுத்தான். அவன்கிட்டயே மாசா மாதம் பணத்தையும் கொடுத்தேன். உடனே கெட்டவனாக்கிட்டான். போகிற போக்க பார்த்தா இன்னும் 2 நோட்டீஸுகளையும் எதிர்பார்க்கேன். அவனும் கட்டியிருக்க மாட்டான். நோட்டீஸ் வரும், வீட்டையும் காலி செய்யும்படி. வீட்டுக்கார நோட்டீஸ் விட போகிறான். வீட்டில் துரோகம், நட்பில் துரோகம், ஆஃபீஸில் துரோகம். எத்தனை துரோகத்தை ஒருத்தனே சமாளிக்கிறது அண்ணி. ஆஃபீஸில் என்னப்பா, நான் ஆஃபீஸில் ஒழுங்காக இருக்கேன், அதுதான் பிரச்சனையாய் வளருது. ஒரு நாளைக்கு விளக்கமாய் சொல்கிறேன். கவலைப்படாதப்பா, நேர்மை வேற கடவுள் வேற இல்லை. கடவுள் கைவிட மாட்டார். உன் அண்ணாவோட தர்மம் உன்னை உயர்த்துச்சு, உன்னோட தர்மம் வசந்தாவை காப்பாற்றிட்டு. இதை விட என்ன வேணும்? பேசாமல் இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா, எல்லா பிரச்சனையும் தானாக தீரும். சரவணனுக்கு அண்ணி சொல்வது சரியாகப்பட்டது. அங்கேயே அப்போதே அலுவலகத்திற்கு டெலிஃபோன் செய்தான். அன்னம்தான் எடுத்தாள். நான் சரவணன், நீங்கள் அண்ணம்மா? இன்றைக்கி ஆஃபீஸ் வரமாட்டேன், ஏவோ கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அவனையே பார்த்தபடி நின்ற அண்ணி போய்விட்டாள். சரவணன் கோவிலுக்கு புறப்பட்டு போனான். பிறகு யோசித்தான். என்ன கோவில், என்ன குளம்? உமாவும் தான் கோயிலுக்கு போகிறாள். சௌரிராஜன் வீட்டிலேயே பூஜை செய்கிறாராம். பத்மா பஜனை கூட பாடுவாளாம். கான்ட்ராக்டர் வீட்டிற்குள்ளேயே சின்னதாக நல்லதாக கோயில் கட்டியிருக்கிறாராம். இந்த பெரிய மனிதர்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவன் இந்த சின்னவனின் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள அந்த ஆண்டவனுக்கு ஏது நேரம்? சரவணன் படுத்து கொண்டான். 2 மணி நேரம் எழவில்லை. எழுந்தபோது அவன் கண்களில் வசந்தா தென்பட்டாள். அம்மா எதுவுமே நடக்காதவள் போல் வெற்றிலை பார்க்க இடித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு வீடே ஆஃபீஸ் மாதிரி தெரிந்தது. எழுந்தான். வீட்டை விட அலுவலகமே தேவலை என்று புறப்பட்டான். அத்தியாயம் 8. அலுவலகத்திற்குள் நுழைந்த சரவணன் நுழைந்தபடியே நின்றான். ஒருவேளை வீட்டில் இன்னும் தூங்கிக் கொண்டும் தூக்கத்தில் கனவு காட்சி வந்து கொண்டும் இருக்கிறதோ? சுற்றும் முற்றும் பார்த்தான். அவனை எதிர்பாராத கான்ட்ராக்டர் சௌமி நாராயணன் திரு திருவென்று விழித்தார். நிர்வாக அதிகாரியின் மேஜையில் ஒரு கையை ஊன்றியபடி அலுவலகத்தையே கான்ட்ராக்ட் எடுத்தது போல் உமாவை பார்த்து பேசிக்கொண்டிருந்த அந்த மனிதர் அசையாமல் நின்றார். அவர் தன்னையும் கொத்தடிமையாய் ஒப்பந்தம் எடுத்திருப்பது போல் குழைந்தும் நெளிந்தும் பேசிய சௌரிராஜன் பத்மா விழாவில் இடிப்பதை உணர்ந்து அவளை பார்த்தார். அவளே சரவணன் நிற்கும் இடத்தை சுட்டி காட்ட முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தாள். ஒயிலாக நின்றபடி பல் தெரிய சிரித்த உமா சிரிப்பை பாதியில் விட்டாள். மொத்தத்தில் அந்த மூவரும் ஏதாவது சோப்பு கம்பெனி விளம்பரத்தில் சிரித்தும் திடுக்கிட்டும் நிற்பது போல் போஸ்கள் வருமே, அந்த போஸ்களை காட்டியபடி நின்றார்கள். அலுவலகக்காரர்கள் அத்தனை பேரும் வேலையை விட்டுவிட்டு விரைத்து உட்கார்ந்தார்கள். சரவணன் அடிமேல் அடி வைத்து நடந்தான். சௌமி நாராயணன் கும்பிடு போட்டார். என்ன மிஸ்டர் சௌமி, என்ன இந்த பக்கம்? ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். சரவணன் சௌமி நாராயணனை ஏற இறங்க பார்த்தான். 45க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயது. சிவப்பு நிறம், வட்ட முகம், நாகரீகமான சந்தன பொட்டு, சஃபாரி உடை, சாய்வான பார்வை. அயோக்கிய பயல், பழிபழியாய் போட்டுட்டு ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கான். எவ்வளோ திமிரு இருக்கணும். சௌமி நாராயணன் நழுவ போனார். சரவணன் நாவால் தடுத்தான். நில்லுங்கள் மிஸ்டர் சௌமி, நீங்கள் ஏதோ டெம்போக்கு பில் கொடுத்ததாயும் நான் பணம் கட்ட மறுத்ததாயும் எழுதியிருக்கீங்க. அதாவது சார், நீங்கள் எதையும் சொல்ல வேணாம். போன வாரம் தான் எனக்கே விஷயம் தெரியும். இந்தாங்க ரூபாய். வேண்டாம் சார், வாரேன் சார். இப்படி கூழ கும்பிடு போட்டுட்டு உங்களால் எப்படி சார் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக எழுத முடிஞ்சுது? இங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற தைரியமா? எனக்கு வாக்குவாதம் பிடிக்காது, வாரேன். நில்லுங்க, டெம்போ மடத்தை வாங்கிட்டு போங்க. வேண்டாம், நான் வசூலிக்கிற விதமாக வசூலிச்சுக்குவேன். அப்படின்னா நீங்கள் இங்கே வந்திருக்கப்படாது. பப்ளிக் பிளேஸ், நண்பர்களைத்தான் பார்க்க வந்தேன். சௌரிராஜன் சார், நான் வாரேன். டேய் நில்லுடா, உனத்தாண்டா நில்லு. அலுவலகத்தார் அசந்தார்கள். அன்னம் பதறிப்போனாள். உமா ஓடப்போனாள். பத்மா பயத்தில் சௌரிராஜனை பிடித்து கொண்டாள். கான்ட்ராக்டர் கசாப்புக்கடை ஆடு மாதிரி நின்றார். சரவணன் அவரை வழிமறித்தான். ஊழியர்கள் வந்து வட்ட வட்டமாய் நின்றார்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் சரவணன் இப்போது ஆவேசியானான். உன் மனசா என்னடா நினச்சிட்ற? இந்த ஆஃபீஸ் ரகசியங்களை திருடினது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து ஒலாத்துற அளவுக்கு உனக்கு யாரடா தைரியம் கொடுத்தது? சொல்கிறத நல்லா கேளு. இப்போ கூட உன்னை என்னால் போலீஸில் ஒப்படைக்க முடியும். ஆனால் உன்னை மாதிரி நான் நடந்துக்க விரும்பலை. இனி ஒரு தடவை உன்னை இந்த ஆஃபீஸில் நான் பார்த்தேன்னா போலீஸ்க்கு ஃபோன் செய்ய மாட்டேன். நான் பனை மரத்தில் ஏறி நொங்கு வெட்டினவன், தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சவன். உன் கழுத்துக்கு மேலே தலை இருக்காது. எதுக்கு என் ஆஃபீஸ்க்கு வந்த? ஏ ஓ, நீயா இவனை வர சொன்ன? இல்லை சார், இல்லவே இல்லை சார். தங்கமுத்து ஏவாவை கேட்டான். நீ தானப்பா ஃபோனில் பேசி வர சொன்ன. சரவணன் அவனை கையமர்த்தினான். மிஸ்டர் சௌமி, கெட் அவுட், கெட் அவுட் மேன். விபரீதமாக ஏதாவது நடக்கும் முன்னால் ஓடிடு. எந்தப்பா அடைக்கலாம். இவரை அடுத்த தடவை பார்த்தா. அடுத்த தடவை என்ன சார்? இப்போவே கொடுத்த பணத்தை வாங்காமல் அடுத்து கெடுத்த பயல். சரவணனின் கையாட்டலுக்கு அடைக்கலமும் உட்பட்டார். சௌமி நாராயணன் பல்லை கடித்து கொண்டு வேக வேகமாய் வெளியேறினார். வாசலில் நின்று சிறிது, என்னை நீங்கள் துரத்துனதான் நினைக்காதீங்க. இன்றைக்கோ நாளைக்கோ நீங்களே என்னை வரவேற்கிறதுக்கு வாசலில் நிற்க போகிறீங்க என்றார். அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஒன்று நீ உலகத்தில் இருக்க முடியாது, அல்லது நான் இந்த ஆஃபீஸில் இருக்க மாட்டேன். போங்க மிஸ்டர். டெல்லியில் எங்கள் ஆஃபீஸ்லேயே உன் கோ பிரதர் டெப்டி டைரக்டராக இருக்கலாம். ஆனால் கொலை சமயத்தில் எவனும் உதவ மாட்டான். சௌமி நாராயணன் ஓடிவிட்டார். சரவணன் நிர்வாக அதிகாரியை பார்த்தான். அவர் நிலை குலைந்தார். பத்மா பதுங்கி கொண்டாள். உமாவை காணவில்லை. இரணியனை கொன்ற பிறகும் ஆவேசம் அடங்காத நரசிம்மமூர்த்தி போல் சரவணன் அலுவலகம் முழுவதையும் சுற்றினான். இதற்குள் தத்தம் இருக்கைகளில் உற்சாகமாக உட்கார்ந்த ஊழியர்கள் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சார் குட் மார்னிங். சார் வணக்கம். சரவணன் அவர்கள் வணக்கத்தை முகத்தை ஆட்டி வரவேற்றான். இதுதான் சரி, அடிதடி உதவுறது மாதிரி அண்ணன் தப்பி உதவ மாட்டான் என்று தங்கமுத்து தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தான். அத்தனை ஊழியர்களும் சரவணனை விழி உயர்த்தி பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இவருக்கு பேச வருமா என்று ஒருத்தி தன் சந்தேகத்தை அன்னத்திடம் மெல்ல கேட்டாள். அவளோ எல்லோருக்கும் கேட்கும்படி கத்தலுக்கும் உரையாடலுக்கும் இடையேயான குரலில் பகிரங்கமாய் திருப்பி கேட்டாள். ஏன் வராது? சாதுக்கு கோபம் வந்தா காடி தாங்காது, ஆஃபீஸ் எப்படி தாங்கும்? சரவணன் தனது அறைக்குள் வந்தான். அதற்காகவே காத்திருந்தவர் போல் சிதம்பரம் வந்து ஒரு தம்ளரில் தண்ணீர் வைத்தார். அவன் எதுவும் பேசாததைக் கண்டு திரும்பி போனார். திரும்பிய தீமுகத்தில் நேருக்கு நேராய் தென்பட்ட நிர்வாக அதிகாரியை முறைத்தபடியே சிதம்பரம் வெளியேறினார். சரவணனுக்கு தன் மீதே எரிச்சலாக இருந்தது. என்ன இருந்தாலும் நான் இந்த அலுவலக தலைவன், என்னோட கோபத்தை இப்படி காட்டி இருக்கக்கூடாது. சிக்கல்கள் வந்தாலும் அவற்றில் சிக்காமல் சீராக நிற்பவனே மனிதன். எனக்கு என்ன வந்தது? ஒருவேளை கோவிலுக்கு போயிருக்கலாமோ? நல்ல வேளை போகலை. கோவிலை நினைத்தாலே இப்படி வந்திருக்கு. போயிருந்தால் கோலையே நடந்திருக்கும். இவ்வளவு நடந்தும் நிர்வாக அதிகாரி முகத்தில் ஒரு அழுத்தம் தெரியுதே. கல்லூலி மங்கன் மாதிரி இருக்கானே. இந்த கான்ட்ராக்டர் கூட நீங்களே என்னை வரவேற்பீங்கன்னு சபதம் போட்டுட்டு போகிறான். என்னவா இருக்கும்? சரவணன் நிலை கொள்ளாமல் தவித்தான். ஒரு மணி நேரத்தில் அவன் கேள்விக்கு பதில் கிடைத்தது. நிர்வாக அதிகாரியே வந்து ஒரு ரகசிய கவரை அவனிடம் கொடுத்துவிட்டு நிற்காமலே போய்விட்டார். அவன் கவரை அவசர அவசரமாய் கிழித்தான். உள்ளே இருந்த வெள்ளை காகிதத்தை பிரித்தான். அவன் முகம் வெள்ளையாய் வெளுத்தது. மேஜையில் அதை மல்லாக்க போட்டபடியே பல தடவை படித்தான். ஒரு தடவை குதித்தான், மறு தடவை தவித்தான், பிறகு எரிந்தான். அப்புறம் அணைந்து போனவன் போல் ஆகிவிட்டான். நாற்காலியில் முடங்கியபடியே அதை பார்த்தான். ஆங்கில வாசகங்களை தமிழாக உட்படுத்தினான். தாக்கீது சவுனா ஸ்டேஷனரி மார்ட்டிற்கு இந்த நிதியாண்டிலிருந்து 3 வருட காலத்திற்கு எழுதுபொருள் சாமான்களை வாங்கிக் கொள்வதற்கு கான்ட்ராக்ட் மூலம் வழங்கப்படுகிறது. அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு சரவணன் இந்த கம்பெனியின் உரிமையாளர் திரு சௌமி நாராயணனுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த படிவத்தை பூர்த்தி செய்து அவரது கையெழுத்தை உடனடியாக வாங்கி அனுப்ப வேண்டும் என்று கோரப்படுகிறார். சென்ற ஒப்பந்த காலத்தில் சவுனா மார்ட் சிறப்பாக பணியாற்றியதற்கு நன்றி தெரிவித்து திரு சரவணன் அதன் உரிமையாளர் திரு சௌமி நாராயணனுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும் அதன் நகல் தலைமையிடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இது அவசரம். ஸ்ரீனிவாசன், டெப்டி டைரக்டர். சரவணன் குமைந்தான், கொந்தளித்தான். கை கால்கள் குடைந்தன. தலை மறுத்து போனது. கைகள் கனத்து போயின, கால்கள் துவண்டு போயின. வெளியே கேட்கும் பேச்சுக்குரல் யாரோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல் கேட்டது. காதுகள் இறைந்தன, கண்கள் எரிந்தன. வெளியே தென்பட்ட உருவங்கள் நிழல் படிவங்களாய் பட்டன. உள்ளே யாரோ வந்தது போலிருந்தது. எதையோ எடுப்பது போலிருந்தது. அவனையே உற்று பார்ப்பது போலிருந்தது. அப்புறம் போவது போலிருந்தது. ஆனா பெண்ணா, தங்கமுத்தா, அண்ணமா? அவனால் சிந்திக்க முடியவில்லை. சீராக இருக்க முடியவில்லை. நாற்காலியில் தலையை போட்டு உருட்டினான். பிறகு ஒரு ஓரமாக கிடந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான். 1 மணி நேரம் காலமும் அவனும் உருண்டோடிய பின் கழிந்தது. சரவணனுக்கு லேசாக உணர்வு தட்டியது. கனவுலகிலிருந்து பலவந்தமாக தன்னை பிரித்து நனவுலகில் இறங்கிக் கொண்டான். என்ன அநியாயம் இது! சொல்ல முடியாத கொடுமை. வெளியே சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை வரும். உள்ளத்திற்குள்ளேயே போட்டுக்கொண்டால் உடலுக்குள் ஒழுங்கீனங்கள் ஏற்படலாம். பலருக்கு இரத்த கொதிப்பும் இதய நோயும் வருவது இப்படித்தானோ? அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சவுனா உரிமையாளர் சௌமி நாராயணன் மத்திய அரசின் பாதுகாப்பு விதிகளின் கீழ் வரும் இதே இந்த அலுவலகத்தில் உள்ளுறுப்புக்காரர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு அலுவலக ரகசியங்களை திருடியிருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தான். உடனடியாக ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் வந்து விசாரணை நடத்துவார் என்று எதிர்பார்த்தான். டெலக்ஸில் பதைத்து பாதுகாப்பை பலப்படுத்து என்று வரும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் எழுதியதை பற்றி பேச்சில்லை, மூச்சில்லை. பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு வரி பதில் கூட இல்லை. அவ்வளவு அலட்சியம், உதாசீனம். யாருக்கோ வந்த நோய். அதே சமயம் எந்த கான்ட்ராக்டர் கைது செய்யப்படக்கூடிய நிலைக்கு கூட வர வேண்டுமோ அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கடிதம் எழுதுவது மாதிரி எழுத வேண்டும் என்ற ஆணை. இது என்ன டிபார்ட்மெண்ட்? என்ன நியாயம்? அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததன் மூலம் அவன் தன் மீது தெரிவித்த குற்றச்சாட்டுகளை அங்கீகரித்ததாய் ஆகாதா? அப்படித்தான், அப்படியேதான். என் மீது விசாரணை வரும். ஏதாவது ஒரு ஜாயிண்ட் டைரக்டருக்கு சென்னையில் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், மாமா மகனுக்கு கருமாந்திரம்னு ஏதாவது நடக்கும்போது விசாரணை வரும். அது வரைக்கும் நான் ஆயுள் கைதி, அப்புறம்தான் தூக்கு கைதி. பொதுமக்களுக்கு இலாக்காக்களில் அக்கிரமங்கள் தெரியும். இந்த இலாக்காக்களுக்குள்ளேயே நடக்கும் அக்கிரமங்கள் யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு அலுவலகமும் ஒரு எலிபொந்து, எறும்பு மொய்க்கும் இடம். ஆஃபீஸர் எனப்படும் பாம்பு எலிவளைக்குள் இருக்கும் எலிகளை படாத பாடுபடுத்துவதும் கடித்து தின்பதும் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது எறும்புகள் மொய்க்கும் இடத்தில் நேர்மை சிறகால் பறக்கும் வண்ணத்து பூச்சி வந்து உட்கார்ந்து விட்டால் அந்த எறும்புகள் அதை என்ன பாடுபடுத்தும்? இவற்றில் 2ல் 1 தான் இன்றைய அலுவலகம். என்னை பொறுத்த அளவில் இந்த சௌமி நாராயணன் சட்டகர் என்ற டெபுட்டி டைரக்டர் பாம்புக்கு எலியானேன். பல்வேறு எறும்பு பேர் வழிகளுக்கு பூச்சியானேன். என்னையா கவர்மெண்ட்? பல்வேறு துறைகளை கொண்ட அரசில் ஒரு சின்ன துறையில் பல பெரிய அதிகாரிகளில் ஒரு சின்ன பெரிய அதிகாரி தனது சட்டகருக்கு அரசே அவார்டு வழங்குவதாய் காட்டிக்கொள்ள முடிகிறது என்றால் இது என்ன இலாக்கா? இதில் நான் இன்னும் இருப்பதா? சௌமி நாராயணன் சபதம் போட்டு காட்டியிருக்கான். அவனை நேருக்கு நேராக என்னால் பார்க்க முடியுமா? பார்த்தியா என்பது போல் பார்ப்பான். அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? தாங்கித்தான் ஆகணும். தங்கை வசந்தாவின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக அண்ணி இன்னும் வயல் வேலைக்கு போகாமல் இருப்பதற்காக, எதிர்காலத்தில் இந்த இலாக்காவிற்கே நான் தலைமை அதிகாரியாய் ஆவதற்காக பொறுத்துத்தான் ஆகணும். அதோடு வேலையை விட்டால் மாடு கூட மேய்க்க முடியாது, முடியவே முடியாது. எதிர்காலத்திற்கு அஞ்சுகிறவனால் இந்த நிகழ்காலத்தில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அக்கிரமங்களை அங்கீகரித்து இந்த அசிங்கம் பிடித்த நிர்வாக அதிகாரியை பார்த்தபடியே என்னால் ராசியாக முடியாது. ராஜினாமா தான் செய்யப்போகிறேன். நேர்மைக்காரனின் நடவடிக்கையை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு அக்கிரமக்காரர்களின் கையில் உள்ளது. ஓனாய் ஆட்டிக்குட்டியிடம் நியாயம் பேசிய கதைதான் இந்த கதை. எனக்கு வேண்டாம், என்னில் எழுதப்பட வேண்டாம். சரவணனுக்குள் அசைக்க முடியாத ஒரு உறுதி பிறந்தது. அவனுக்கே ஆச்சரியம். நெருக்கடி வரும்போது மனித மனம் அபரிமிதமான சக்தியை அளிக்கும் என்பது எவ்வளவு உண்மை! உலகம் பரந்தது, வாழ்க்கை விசாலமானது. அதை இந்த அலுவலக டப்பாவிற்குள் அடைக்காலாகாது. விடுபடணும், விட்டே ஆகணும். சரவணன் சிரித்தான். வெடிவெடியாய் சிரித்தான், வெறுமையாய் சிரித்தான். விரக்தியின் விளிம்பில் நின்று அதனால் முடக்கப்பட்டு பிறகு அந்த விரக்தியின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளிப்பட்டவன் போல் சரவணன் அமைதியடைந்தான். அன்னம் எதற்கோ உள்ளே வந்தாள். அவன் இருந்த கோலத்தை பார்த்து விட்டு பதறினாள். சார், சார், இதை முதல்ல படிங்க. இலாக்கா பொறுப்பாளர்களின் உத்தரவை படிக்க படிக்க அவளும் சரவணன் போல் அரைமயக்க நிலைக்கு போனாள். பிறகு உறுதியுடன் நிமிர்ந்தாள். இது அக்கிரமம் சார், அநியாயம் சார், விடப்படாது சார். நீங்கள் சாயங்காலம் ஆஃபீஸ் செய்யறதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? இதைவிட எனக்கு என்ன சார் வேலை? தொந்தரவுக்கு மன்னிக்கணும், ஆனால் இதுதான் என்னோட கடைசி தொந்தரவு. சார் சார் எஸ் மேடம் எஸ். சாப்பிடுங்க சார். எனக்கா? சாப்பாடா? எப்படி இறங்கும்? சரவணன் பேசாமல் இருந்தான். அவனையே அசைவற்று பார்த்த அன்னம் அங்கே நிற்க முடியாமல் நடந்து நடந்து நின்று நின்று போய்கொண்டிருந்தாள். சரவணன் அவளை கூப்பிட்டான். மேடம், இந்த லெட்டர் விவகாரத்தை யார்கிட்டையும் பேசப்படாது. தங்கமுத்துக்கிட்ட கூட ப்ராமிஸ். எஸ் சார். ஈவினிங்கில் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இருக்கேன் சார். தேங்க்யூ. சாப்பிடுங்க சார். நன்றி. அத்தியாயம் 9. அலுவலகத்தின் நேரம். கான்ட்ராக்டரின் கையாட்களாக மட்டுமல்ல காலாட்களாகவும் நடப்பது போல் தோன்றும் சௌரி, பத்மா, உமா கம்பெனிக்கும் சில உதிரி மனிதர்களுக்கும் அவசரமாகவும் சரவணனுக்கு ஆமை வேகத்திலும் அன்னத்திற்கு நத்தை வேகத்திலும் கழிந்தன. மாலை 5 மணியை கடந்து அதற்கு மேலும் நீண்டு கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த கான்ட்ராக்ட் ஆட்கள் போகவில்லை. சௌரிராஜன் மேஜையை தாளம் போட்டபடியே உள்ளே பார்த்தார். இன்னும் சௌமி நாராயணனுக்கு லெட்டர் போடாமல் இருக்கான். எப்போ போடுவான்? கல் மாதிரி இருக்கான். எதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆஃபீஸில் பழமும் தின்னு கொட்டையும் போட்டவன் நான். என்னோட ஃப்ரெண்டையா நீ எடுக்க பார்த்த? உன்னையே நான் எடுக்கேன் பார். உன் கையில் இருக்கிற காகிதத்தோட ஒவ்வொரு எழுத்தும் டெல்லியில் டைப் படிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு தெரியுமாக்கும். காத்து காத்து ஏதோ வேலை இருப்பது போல் பாசாங்கு செய்த சௌரி 2 பொண்டாட்டிக்காரன் மாதிரி பத்மா உமா சகிதமாய் போய்விட்டார். அவர்கள் போவதற்காகவே காத்திருந்த அன்னம் சரவணன் அறைக்குள் வந்தாள். அவனை பார்க்கவே அவளுக்கு பாவமாக இருந்தது. அடியும் தலையும் அச்சடித்தது மாதிரி இருந்தவர் இப்போ நச்சடித்து மாதிரி ஆகிட்டாரே. பாவிங்க, இப்படி ஆக்கிட்டாங்களே. சாப்பிடக்கூட மறுத்துட்டாரே. கடவுளே கடவுளே, நாங்கள் என்னமோ இருக்கோம், நீ எப்படி இருக்கியா? சரவணன் விழி உயர்த்தினான். வாயசைத்தான். அன்னம் உட்கார்ந்தாள். ரெடியா மேடம்? ரெடி சார். டெமி அஃபிஷியல் டிவோ லெட்டர். என் பேர் பதவியை போட்டுக்கோங்க. ம், சொல்லட்டுமா? எஸ் சார். ஐ ஹியர் பை டெண்டர் மை ரெசிக்னேஷன். சார் ராஜினாமாவை செய்ய போகிறீங்க? ராஜினாமாவா? ஆமாம்மா, என்னால் வேலை பார்க்க முடியாது. நாளையிலிருந்து ஆஃபீஸ்க்கே ஒரு பெரிய கும்பிடு. ம், எடுத்துக்கோங்க. நான் எழுத மாட்டேன் சார். குறிப்பெடுக்க மாட்டேன் சார். வேணும்னா மெமோ கொடுங்க சார். அன்னத்தின் கண்கள் கலங்கின. அப்புறம் அவற்றில் இருந்து நீர் சொட்டு சொட்டாகி வெள்ளைத்திரி போல் கன்னங்களில் பாய்ந்தன. வாயில் விம்மல்கள் வெடி வெடியாய் வெடித்தன. முகத்தை திருப்பி கொண்டாள். பிறகு எழுந்து சுவர் பக்கமாய் நின்றபடி கேவினாள். பின்னர் அடம்பிடிக்கும் குழந்தை போல் சரவணனை விம்மலுக்கு ஒரு தடவை பார்த்து கொண்டாள். சரவணன் தலை நிமிர்த்தினான். எழுந்து போனான். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவள் கையை பிடித்திழுத்து நாற்காலியில் உட்கார வைத்தான். இருக்கையில் மீண்டும் உட்கார்ந்தபடியே தழுதழுத்த குரலில் ஒப்பித்தான். உங்களோட அன்புக்கு அடிபணிகிறேன் மேடம். எனக்கும் வேலையை விட்டுவிட்டால் அடுத்த சாப்பாடு நிச்சயமில்லை. வயது வந்து தங்கையை கரையேற்ற முடியாது. முடியக்கூடியது என் அண்ணி பழையபடியும் வயல் வேலைக்கு போகிறது தான். ஆனால் அப்படி ஒரு நிலைமையை என்னால் தாங்கிக்க முடியுமா என்கிறது நிச்சயமில்லை. இவ்வளவையும் மீறி நான் ராஜினாமா செய்கிறேன்னா என் மனம் பாடுற பாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ், நான் சொன்னதை எடுங்க. ஐ ஹியர் பை. ம், எடுங்க. எடுக்க முடியாது சார். அப்படின்னா போங்க. போகவும் முடியாது சார். சரி, நானாவது போகிறேன். போக விடமாட்டேன் சார். எழுந்து 2 அடி நடந்தவனை அன்னம் வழிமறித்தாள். அவனோ அவளை தர்ம சங்கடமாக பார்த்தான். அவள் காட்டிய பாசம் அவனை உலுக்கத்தான் செய்தது. ஒலுங்கிய உள்ளத்தை மூச்சில் பிடித்து வைத்து ஒரே மூச்சாய் பேசினான். இந்த ஆஃபீஸில் என்னால் குப்பை கொட்ட முடியாதுமா? குப்பை குளங்களை அப்படியே விட்டுடப்படாது. நீங்கள் கொட்டாட்டா வேறு யாராலும் முடியாது. கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த அக்கிரமத்தை மேலதிகாரிகளுக்கும் மந்திரிக்கும் தெரிவிக்கலாமே. அது வரைக்கும் கான்ட்ராக்டரை உள்ளே விடாமல் பார்த்துக்க முடியாதா சார்? அதையும் யோசித்தேன். இது அவசரமான காலம். எந்த ஆஃபீஸர் அநியாயமாய் நடந்தாரோ அவர்கிட்டையே நான் எழுதின புகார் தீர்ப்புக்கு போகும். அப்புறம் நான் தான் தீர்த்து போவேன். இப்போவாவது மரியாதை வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாம். அது இல்லாமல் நான் எதையும் எழுத போய் அதையே சாக்காக்கி அவங்க என்னை டிஸ்மிஸ் செஞ்சால் எனக்கு சேர வேண்டிய பணமும் சேராது, வேறு வேலையும் கிடைக்காது. அதோட இந்த அற்ப மனிதர்கள் கண்ணில் விழிக்க விரும்பலை. அன்னம் கொதித்து கேட்டாள். மூன்று பேரை வச்சு ஏன் சார் ஆஃபீஸ் ஆட்களை தீர்மானிக்கிறீங்க? உங்களுக்காக காலையில் எத்தனை பேர் கான்ட்ராக்டரை முரட்டுத்தனமாய் பார்த்தாங்க தெரியுமா? சௌரிராஜன் தானா உங்களுக்கு பெருசாக தெரியணும்? தங்கமுத்து இல்லையா, சிதம்பரம் இல்லையா, இவங்க போகட்டும், நான் எதுக்கு சார் இருக்கேன்? உட்காருங்க சார், கடைசியில் பெருசாக இருக்கிற ஆஃபீஸருங்க தெரியப்படுத்துங்க சார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி இது சின்ன விஷயம் இல்லை மேடம். மனு போராட்டத்தில் இருந்து அது முடிகிறது வரைக்கும் மன நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள்பலமோ பணபலமோ எந்த பலமோ என்கிட்ட இல்லை. நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாமல் போகிறது தான். அன்னத்தின் கண்களில் ஒரு ஒளி. அவனை நேருக்கு நேராய் பார்த்தாள். தீர்க்கத்தோடு தீர்மானமாய் பேசினாள். ஒருவேளை கான்ட்ராக்டரை உள்ள விடாமல் அதனால் சஸ்பெண்ட் ஆகி போராட்டம் முடிகிறது வரைக்கும் பாதி சம்பளம் தானே வரும்னு யோசிக்கிறீங்களா? அதை விட வேறு வேலைக்கே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? சரவணன் தலையாட்டினான். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் சார். உங்களை மாதிரி நேர்மையானவங்க எங்கே போனாலும் வம்பு தான். அதனால் தெரிஞ்ச வம்பு தெரியாத வம்பை விட நல்லது. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் இருக்கேன் சார். என்னோடய கல்யாணத்துக்காக 10,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன். 900 ரூபாய் சம்பளத்தில் 300 ரூபாய் எனக்கு போதும். மாதா மாதம் 600 ரூபாய் தந்துடுறேன். கல்யாண பணத்தையும் தாரேன். உங்களோட தன்மான போராட்டத்தை விட எனக்கு கல்யாணம் முக்கியமில்லை. ஏன் சார் யோசிக்கிறீங்க? அன்னத்தையே வெறித்து பார்த்த சரவணன் அவளின் அன்பு பிரவாகத்தில் கரைந்து போனான். ஆனாலும் அவன் அவளை சிரமத்திற்கு உள்ளாக்க விரும்பாதது போல் தழுதழுத்த குரலில் பதிலளித்தான். உங்களோட தாய் உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. இந்த ஒரு வார்த்தையே போதும். ஆனால் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு உங்கள் உதவியை நான் ஏற்றுக்கிட்டா ஊர் என்ன பேசும்? நம்மோட உறவை பற்றி தான் என்ன நினைப்பாங்க? ப்ளீஸ் டிக்டேஷன் எடுங்க. ஊரோ ஆஃபீஸோ பேசினா பேசட்டுமே சார். ஊருக்கு பயப்படணும்னு நீங்கள் நினச்சா என்ன வேணும்னா உறவாக்குங்க. இதோ என் கழுத்து, நீங்கள் எப்போ வேணுனாலும் ஒரு மஞ்சள் கயிறை போடலாம். சரவணன் திடுக்கிட்டு எழுந்தான். அவளையே உற்று உற்று பார்த்தான். அவளோ வரம்பு மீறி பேசிவிட்டதை உணர்த்தவள் போல் நெற்றியை கைகளால் தேய்த்தாள். இருவருக்கும் இடையே எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள். அதை கண்டவள் போல் தவித்தாள். அவனின் நேரடி பார்வையை சந்திக்கும் தைரியம் இல்லாமல் முகத்தை வேறு பக்கமாக திருப்பப் போனாள். பிறகு அவனை மேல் நோக்காய் பார்த்து, சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன் சார். என்னோட கல்யாணத்துக்காக பேசலை சார். சத்தியமாக உங்களோட எதிர்காலத்தை நினச்சி தத்து பித்துன்னு உளறிட்டேன் சார். இனிமேல் அப்படி பேச மாட்டேன் சார். டிக்டேஷனும் எடுக்க மாட்டேன் சார் என்றாள். சரவணன் அன்னத்தை ஆடாது பார்த்தான். அசைந்து அசைந்து பார்த்தான். இவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு! எனக்காக எப்படியெல்லாம் துடிக்காள்! அலுவலக மரங்களின் உச்சாணி கிளைகளில் அணில் கடித்த பழங்களையும் பிஞ்சில் பழுத்த பழங்களையும் பிடுங்காமல் பார்த்த எனக்கு இவ்வளவு நாளாய் இந்த வேரில் பழுத்த பலா பார்வைக்கு படாமல் போய்விட்டதே. இப்போ இவளை மட்டுமே நாள் பூராவும் பார்த்து கொண்டே இருக்கணும் போல் தோணுதே. இதுக்கு பேர் தான் காதலோ? வசந்தாவிடம் சொன்னது போல் காதல் பிரக்ஞை இல்லாமல் வருவது எனக்கும் வந்துட்டதோ? சரவணனுக்கே ஆச்சரியம். ஏதோ நடந்தது போல் இருந்தது. கையை நீட்டியது போல் இருந்தது. அவள் தன் மார்பில் தானாய் சாய்ந்தாளா, அவனாய் சாய்த்தானா? அவனுக்கும் புரியவில்லை. அவளுக்காவது தெரியுமா என்று அறிவது போல் தன் மார்புக்குள் அடைக்கலமானவளை பார்க்கிறான். அவள் கண்மூடித்தனமாய் கிடக்கிறாள். திடீரென்று டெலிஃபோன் மொழி. சரவணன் அவளை மென்மையாய் விளக்கிவிட்டு ரிசீவரை எடுத்தான். யாரு? வசந்தாவா? அண்ணி பேசணுமா? கொடு. ம், என்ன அண்ணி, வசந்தா மாறிட்டாளா? அந்த பயலுக்கு செருப்பை தூக்கி காட்டினாளா? குட். போலீஸ் அதிகாரி தான் வேணுமா? என்ன, வசந்தாவே என்கிட்ட சொல்ல சொன்னாளா? சரி, நான் அவன்கிட்ட உளரலை. அப்புறம் அண்ணி, உங்கள் வீட்டுக்கு உங்கள் தங்கையை எனக்கு கொடுக்குறதா எழுதிட்டீங்களா? இன்னும் எழுதலையா? வேண்டாம், வீட்டில் வந்து விவரமாக சொல்கிறேன். டெலிஃபோனில் பேசி பழக்கம் இல்லாட்டாலும் நல்லா தான் பேசுகிறீங்க. டெலிஃபோனை வைத்த சரவணனை அன்னம் சங்கடமாக பார்த்தாள். அழப்போகிறவள் போல் கேட்டாள். யாரோட தங்க? யாரோட கல்யாணம்? நீ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வா. என் தங்கைக்கு புத்திமதி தேவை. இந்த காலத்தில் எப்படி காதலிக்கணுங்கிறத விட எப்படிலாம் காதலிக்கக்கூடாதுங்கிறது முக்கியம். பாவம், அவளுக்கு தெரியலை. நீ வந்து அட்வைஸ் பண்ணணும். திருந்திட்டாலாம். இருந்தாலும் நீயும் வந்து சொல்லணும். யாரோட தங்க? யாரோட கல்யாணம்? லெட்டர்னு சொன்னீங்க. ஓ, அதுவா? எங்கள் அன்னிக்காக அவங்களோட தங்கையை கட்டிக்க நான் தயாராக இருக்கிறதா அன்னியை லெட்டர் எழுத சொல்லியிருந்தேன். எப்போ எழுத போகிறாங்களாம்? இனிமேல் என் எழுதுவாங்க? ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இனிமேல் வேற பண்ண நான் நினைப்பேனா? இன்னும் முன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியலை, சரியான லூசு. சரவணன் அவள் கையை பற்றினான். அவள் அவன் தோளில் முகம் புதைத்து, நீங்கள் தான் சார் லூசு, சரியான லூசு, என்னை புரிஞ்சிக்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்ட லூஸ் என்று சொல்லி சொல்லி சினுங்கினாள். சினுங்கி சினுங்கி கூவினாள். சரவணன் அன்னத்தின் கைகளை ஆறுதலாகவும் ஆறுதல் தேடியும் பற்றி கொண்டிருக்கிறான். அகநானூற்று பாடல்களில் தளமாய் போன அவன் உள்ளத்தில் புறநானூற்று போர்க்குரல் தொக்கொடுக்கிறது. அது இப்படி தீர்மானித்தது. நாளைக்கே அமைச்சருக்கும் அமைச்சக செயலாளருக்கும் தலைமை டைரக்டருக்கும் எல்லா விவரங்களையும் எழுத போகிறான். என்ன ஆனாலும் சரி, சௌமி நாராயணனை அலுவலகத்திற்கு உள்ளே விடப்போவதில்லை. அவனே மாநில அரசு நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறான். இது கை சுத்தமான கான்ட்ராக்ட் என்று அனைவருக்கும் புரியும். தவறுதான், மேலிட ஆணைக்கு எதிராக இப்படி நடக்கக்கூடாது, முன்பின் நடக்காததுதான். ஆனாலும் இது தவறப்போன நீதியை தவறாமல் இருக்க செய்யும் தவறு, ஆரோக்கியமான தவறு. சாயப்போகும் குலைவாழையை நிமிர்த்துவதற்காக அதை தாங்கி பிடிக்கும் முட்டுக்கம்பு. ஒரு அரசு ஊழியனை நேர்மையாய் செயல்பட முடியாமல் தடுப்பது சட்டப்படி குற்றம், சமூகப்படி துரோகம். இதை அரசே செய்தாலும் குற்றம் குற்றம்தான், அதுவும் குற்றவாளிதான். சரவணனின் உள்ளுலகில் அலுவலக போர் படம் படமாய் விரிகிறது. அதை பயமுறுத்த வேண்டும். பயப்படலாகாது. கண் முன்னால் கரடுமுரடான பாதை கூட இல்லை. இனிமேல் அவனேதான் பாதையை போட வேண்டும். பரீட்சார்த்த பாதை, அக்கினி பாதை. சரவணன் படபடக்கவில்லை, குழம்பி போகவில்லை. அன்னத்தை குதூகலமாய் பார்க்கிறான். அவளும் உங்களுக்கு அந்த கால வழக்கப்படி வெறுமெனை திலகமிடுபவள் அல்ல நான் என்று சொல்லாமல் சொல்வது போல் கரத்தை தூக்கி நிறுத்தி முஷ்டியாக ஆக்குகிறாள். கதை முடிந்தது.